السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله, الله وحده لا شريك له வாஷஹத் அண்ண முஹம்மது அன் அப்து வரசுலு அம்மாபத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்களுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்களை முறியடிப்பதற்காக ஜனவரி எட்டாம் நாள் திருச்சியிலே நாம் நடத்த இருக்கிற நாயகம் சல்லாஹலை செல்லம் சிறப்பு மாநாடு ஏன் என்பதை விளக்குவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக உலகில் வாழுகிற எல்லா முஸ்லீம்களும் மதித்தாலும் முஸ்லிம் அல்லாத நடுநிலையாளர்கள் மிகச்சிறந்த தலைவராக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை செல்லத்தை மதித்தாலும் ஒரு சில விஷமிகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் குறித்து வரலாறை அறிந்து கொள்ளாமல் அவர்களை பற்றி தப்பும் தவறுமாக பிரச்சாரம் செய்து வருவதை நம்ம பார்க்கிறோம் அந்த பிரச்சாரங்களிலே உண்மை இருக்கிறதா நியாயம் இருக்கிறதா என்பதை அந்த மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அப்படி என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் சரல்லாலை செல்லத்தை குறித்து இரண்டு விதமான பிரச்சாரங்களை தான் அவர்கள் மக்கள் மத்தியில் வைக்கிறார்கள் ஒரு பிரச்சாரம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய திருமண வாழ்க்கை குறித்த விமர்சனங்கள் அது குறித்து எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் அவதூறான செய்திகளை பரப்பி நபிகள் நாயகம் சரல்லாஹுலே செல்லத்தை கொச்சைப்படுத்திவிட்டால் இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுத்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் இன்னொரு பிரச்சாரம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் முஸ்லீம் அல்லாத மக்களை ஜிஹாதி என்கிற பெயரில் கொன்று குவிப்பதற்கு அவர் வந்து தூண்டுதலாக இருந்தார் அவருடைய மார்க்கம் அதை செய்கிறது முஸ்லீம்கள் இன்றைக்கு ஜிஹாதி என்ற பெயரில் தீவிரவாத செயல்களிலே ஈடுபடுவதற்கு அந்த முகமது நபியுடைய போதனை தான் காரணம் என்று ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக அவர்கள் எதற்கு வைக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய கொள்கை நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது இந்த கொள்கையை எதிர்த்து தர்க்க ரீதியாக பிரச்சாரம் செய்து அவர்கள் வெல்ல முடியவில்லை தங்களுடைய அடித்தளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறார்கள் இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தின் கொள்கைகளை விமர்சிக்கதற்கு அவர்களுக்கு திராணி இல்லை அதற்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லாவுள்ள சிலத்தை இழிவுபடுத்திவிட்டால் அவர்களை ஒரு பயங்கரவாதி என்று காட்டிவிட்டால் முஸ்லிம் சமுதாயம் தீவிரவாத சமுதாயம் என்று சித்தரித்து விட்டால் இஸ்லாத்தை நோக்கி செல்லக்கூடிய மக்களை தடுத்து விடலாம் இஸ்லாத்திற்கு போவதற்கு யோசிப்பார்கள் தயக்கம் காட்டுவார்கள் இப்படித்தான் இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கு எதிராக இந்த விஷம கருத்தை சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய போரை துவக்கி இருக்கிறார்கள் இவர்கள் சொல்வது போல நபிகள் நாயகம் சரல்லா குலே செல்லம் அவர்கள் தீவிரவாதத்தையோ பயங்கரவாதத்தையோ ஆதரித்தார்களா அல்லது உலகத்திலே மிகச்சிறந்த மத நல்லிணக்கத்தை கற்றுத்தந்தார்களா கடைபிடித்தார்களா என்பதை நாமும் அறிந்து கொண்டு மற்ற மக்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹுலீசெல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சாதாரண ஒரு மத குருவாக மட்டும் இருக்கவில்லை ஒரு மதத்தை நிறுவிய ஒரு ஆன்மீக தலைவராக மட்டும் அவர்கள் இருக்கவில்லை ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலும் அந்த கொள்கையால் மக்கள் ஈர்க்கப்பட்ட பிறகு அவர்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்து அதனுடைய அதிபராகவும் ஆகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் வெறும் மத குரு என்ற பார்வையில் நம்ம பார்க்கக்கூடாது அவங்க மதத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அவருடைய பிரச்சாரத்தின் மூலமாக மக்களை வென்றெடுத்த பிறகு மதீனாங்கிற தலைநகரத்தை கொண்டு பெரிய அரசாங்கத்தை அவர்கள் அமைக்கிறார்கள் அந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் என்று சொன்னால் நம்ம இந்தியாவுடைய நிலப்பரப்பு இருக்கில்ல இந்த நிலப்பரப்புக்கு நிகரான ஒரு பகுதியை அவர்கள் வென்றெடுத்து தங்களுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வருகிறார்கள் மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக அந்த இஸ்லாத்தை ஏற்றதனால் இது ஏற்பட்டது இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நபிகள் நாயகம் ஏற்படுத்திய பிறகு அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய வல்லரசுகள் கூட நபிகள் நாயகத்தினுடைய அந்த ஆட்சிக்கு பயப்படக்கூடிய நிலையில் அஞ்சக்கூடிய நிலையில் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை வலுவான ஆட்சியை உலக வல்லரசு ஆட்சியை அவர்கள் நிறுவி காட்டினார்கள் அதை நபிகள் நாயகமே சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள் மசீரத் ஷஹரின் ஒரு மாத பயண தொலைவிலே உள்ள நாடுகள் கூட என்னை பற்றி அஞ்சுகிற நிலைமை அல்லா ஏற்படுத்தியிருக்கிறான் ஒரு மாத தொலைவு பயணித்து போனால் ஒரு மாதம் ஆகும் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு அந்த தொலைவில் இருப்பவர்கள் கூட என்னுடைய ஆட்சியைக் கண்டு அஞ்சக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொல்கிற அளவுக்கு பெரும் சக்கரவர்த்தியாக மிகப்பெரிய உலகத்தின் ஒரே வல்லரசு தலைவராக அவர்கள் இருந்தார்கள் இப்படியான ஆட்சி அதிகாரம் வைத்திருக்கக்கூடியவர்கள் கீழ்த்தட்டு மக்களிடத்தில் வேறு மதத்து மக்களிடத்தில் சிறுபான்மை மக்களிடத்தில் எப்படி நடக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தால் அவர்கள் கொடுமைப்படுத்தக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்கலாம் சாதாரண நிலையில் எல்லோரையும் சமமாக பார்ப்பார்கள் அவர்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் அந்தஸ்து வந்த பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் மதத்துக்காக சிந்திப்பார்கள் தங்கள் இனத்துக்காக சிந்திப்பார்கள் தங்கள் மதத்தையும் இனத்தையும் சாராத மக்களை நசுக்குவார்கள் ஒடுக்குவார்கள் அவங்களுடைய உரிமைகளை பறிப்பார்கள் இரண்டாந்தர குடிமக்களாக நடத்துவார்கள் இப்படி தான் ஆட்சி கட்டிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு சர்வ அதிகாரம் படைத்த ஜனாதிபதியாக சக்கரவர்த்தியாக ஆன பிறகு பிற சமுதாய மக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் அதை நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தால் முகம்மது நபி அளவுக்கு மத நல்லிணக்கம் பேணியவர் உலக வரலாற்றில் யாருமே இருந்ததில்லை உலக வரலாற்றில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு பிற மதத்து மக்களை பிற சமுதாயத்து மக்களை பிற மொழி பேசக்கூடிய மக்களை அடக்காமல் ஒடுக்காமல் நசுக்காமல் அவங்களையும் மனிதர்களாக மதித்து நடத்திய ஒரு ஆட்சியை முகமது நபி சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் அதற்கு சான்றாக சில நிகழ்வுகளை நீங்கள் பாருங்கள் மக்காவிலே அவர்கள் இந்த பிரச்சாரத்தை தோக்கும் பொழுது அவர்கள் பட்ட கஷ்டத்தை நாம் அறிவோம் அவர்கள் ஒரு இறைவனை வணங்குங்கள் என்று சொன்னார்கள் நான் அல்லாவுடைய தூதர் என்று சொன்னார்கள் இதை தவிர அழகான போதனைகளை மக்களுக்கு சொன்னார்கள் திருடாதீர்கள் மோசடி செய்யாதீர்கள் ஏமாற்றாதீர்கள் சொந்த பந்தங்களை அனுசரித்து வாழுங்கள் பெற்றோர்களை பேணுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்கள் இதுதான் அவங்க செஞ்ச ஒரு பிரச்சாரம் இந்த பிரச்சாரத்தை சகித்து கொள்ள முடியாமல் அன்றைக்கு அவர்களுடைய சொந்தக்காரர்கள் என்ன செஞ்சார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்தார்கள் அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களையும் எதிர்த்தார்கள் வாழ முடியாத நிலை ஏற்படுத்தினார்கள் என்னென்ன கொடுமை செஞ்சாங்கன்னு பார்த்தா தான் ஆட்சிக்கு வந்த பிறகு நபிகள் எப்படி அதுக்கு பதிலடி கொடுத்தார்கள் உங்களுக்கு தெரியும் என்ன கொடுமை செஞ்சாங்க முகமது செல்லல்லா அலே ஏற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும் அவர் அந்த ஊரில் வாழவே முடியாத நிலையை நெருக்கடி உண்டாக்கினார்கள் சொந்த நாட்டை விட்டு அபிசினியா என்ற இன்னொரு நாட்டிற்கு ஹிஜ்ரத்து செய்து நபியை ஏற்றுக்கொண்ட மக்கள்லாம் ஓடுறாங்க மக்களும் நீ வசிக்க முடியாது அவங்க பிறந்த ஊர் அவங்க மண்ணு அவங்களுக்கு உடமையான நாடு அப்படி இருந்தும் கூட இவர்கள் ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக நீங்கள் அந்த கொள்கையிலே இருப்பீர்களேயானால் இந்த ஊரில் நீங்கள் இருக்க முடியாது அந்த கொள்கையை விட்டுவிட்டீர்களே ஆனால் இந்த ஊரில் நீங்கள் இருக்கலாம் அந்த முகமது நபி சொல்லக்கூடிய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களேயானால் வீடு வாசல் சொத்து சுகம் அனைத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் ஓட வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி உண்டாக்குறார்கள் இந்த நெருக்கடிக்கு பிறகு நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்டிருந்த மக்கள் அந்த கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆண்கள் பெண்கள் குடும்பமாக வெளியேறுகிறார்கள் வெறும் ஆண்களா இளைஞர்களா மட்டும் வெளியேறவில்லை கணவன் மனைவியாகவே என்ன செய்கிறார்கள் பல பேரு இறந்து செய்கிறார்கள் கைக்குழந்தையோடு ஹிஜரத்து செய்து போகிறார்கள் இன்னொரு நாட்டுக்கு போகிறார்கள் அங்கேயாவது போய் நம்ம இஸ்லாத்தை காப்பாற்றி கொள்வோம் இந்த கொள்கையோடு வாழ்ந்து கொள்வோம் என்று அபிசின்யாவுக்கு போய் அந்த நாட்டு மன்னர்கிட்ட அடைக்கலம் கேட்டு அங்கே போய் என்ன செய்கிறாங்க நஜாசி மன்னருடைய அந்த ஆதரவில் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை பொறுக்க முடியாமல் இவங்க செஞ்ச கொடுமைகளை ஒன்று ஒன்றையாக நீங்கள் நினைத்து பார்த்து விட்டு நபிகள் அவங்கள எப்படி நடத்துனாங்க அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய விஷயம் விளங்கும் இவங்களை என்ன வேண்டாலும் செய்யலாம் அவ்வளோ கொடுமை செஞ்சாங்க அப்ப பிறகு என்ன செய்கிறாங்க அபிசீனியாவுக்கு பெரிய காணிக்கையோடு போய் அந்த நாட்டு மன்னரை சந்திச்சு எங்க நாட்டில் இருந்து சில கூட்டம் வந்திருக்குது அவங்களுக்கு நீ அடைக்கலம் கொடுக்க கூடாது உங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றி விட வேண்டும் என்று ஒரு நாடு எங்கிற அடிப்படையில் இவர்கள் மக்கள் ஒரு நாடு அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் என்கிற முறையில் போய் சந்தித்து முஸ்லீம்களை வெளியேற்ற வேண்டும் என்று நெருக்கடி கொடுக்கிறார்கள் அப்ப நஜாசி மன்னர் நான் அடைக்கலம் தேடி வந்தவர்களை வெளியேற்ற மாட்டேன் அவர்கள் செய்த குற்றம் என்ன என்று நான் விசாரிப்பேன் என்று இவர்களையும் அவர்களை வைத்து விசாரிக்கும் பொழுது இவர்கள் நபி தோழர்கள் ஹெஜர் செய்த தோழர்கள் தங்கள் நிலைமையை தெளிவாக எடுத்து சொன்ன பிறகு இவங்களை நான் வெளியேற்ற முடியாது என்று அந்த அளவுக்கு கொடுமையே சேர்ந்தார்கள் அங்கே வெளியேற்றி இருப்பார்கள் அந்த நல்ல மனிதர்கிட்ட அடைக்கலம் பெற்ற காரணத்தினால் அதில் தோற்று போனார்கள் பிறகு என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் இவர்களை வந்து விடக்கூடாது நாட்டை விட்டு ஓடி போனவர்களை விடக்கூடாது எப்படியாவது மக்காவுக்கு வர வைத்து என்ன செய்யணும் சித்திரவதை பண்ணணும் என்பதற்காக வேண்டி தவறான செய்திகளை அங்கு அனுப்புகிறார்கள் எப்படி அனுப்புகிறார்கள் இங்கே மக்காவில் முகமது ரேகை விட்டது அவர் மெஜாரிட்டி ஆகிவிட்டார் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து விட்டார்கள் நல்ல சுமூகமான நிலை இருக்கிறது என்ற ஒரு தவறான தகவலை அங்கே கொடுத்து அந்த ஹிஜரத்து போன சகாபாக்கள் போறப்பட்டு இங்கே வர்றாங்க எதனால வர்றாங்க இனிமே நமக்கு வந்து பிரச்சனை மக்காவில் இல்லை நம்ம கை ஓங்கிடுச்சு நம்ம மெஜாரிட்டி ஆயிட்டோம் என்று பொய்யான தகவலை கொடுத்து வந்தால் மறுபடி சித்திரவதை தெரியாதனமா வந்த சில பேர் அங்கே இருந்தார்கள் தெரியாதனமா வந்தவர்களை மறுபடியும் குடும்பப்படுத்துறதுக்காக இதை செய்கிறான் எவனாச்சும் கொள்கை பிடிக்கலன்னு சொன்னால் அடிப்பான் சரி ஊரோ விட்டு போயிட்டியா அதோட ஓஞ்சன்னு விட்டுருவாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வேறு ஊர்லேயும் போய் நான் உன்னை இருக்க விட மாட்டேங்கிறாங்க அவன் அவன் அடைக்கலம் கொடுத்த பிறகு அவன் அங்கே இருக்க விடக்கூடாது இங்கே வர வச்சு அடிக்கணும் என்று சொல்வார்களே ஆனால் எவ்வளோ வன்னஞ்சம் படைத்தவர்களாக அந்த மக்கள் இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள் இதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க வேற பக்கம் போகணும் மதீனாவுக்கு நபிகள் நாயகம் செரல்லாலை செல்லும் அவர்கள் சகாபாக்களை அனுப்புகிறார்கள் ஹிஜ்ரத்து பண்ணி இங்கே நஜாசிலேருந்து வந்தவங்கெல்லாம் நீங்கள் மதீனாவுக்கு போயிருங்க அவங்க கடைசியாக போகிறாங்க இறுதியாக எல்லாரையும் அனுப்பின பிறகு நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் கடைசியாக அவங்க தோழரோடு அப்பபக்கரோடு போய் மதினாவுக்கு போய் சேர்றாங்க அப்போ இந்த மக்காவில் வாழ்ந்த அந்த பத்து வருஷ வாழ்க்கையும் நெருப்புல பதிமூணு வருஷ வாழ்க்கையும் நெருப்புல இருக்கிற வாழ்க்கை என்று சொல்லலாம் அவ்வளோ அடக்குமுறைகள் சமூக பகிஷ்காரம் செய்தார்கள் அவங்கள வந்து சூப தாலிப் என்ற ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டை வைத்துவிட்டு இங்கே தான் இருக்க வேண்டும் ஊருக்குள்ளே வரக்கூடாது இதை விட்டு வெளியேயும் போகக்கூடாது என்று சொல்லி ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசல்லம் அவர்களையும் அவங்க தோழர்களையும் அடைத்து வைக்கிறார்கள் பள்ளத்தாக்கில் என்ன கிடைக்கும் உண்மை கிடைக்காது காய்ந்த சருகுகள் இந்த மாதிரி பொருள்களைத்தான் கரித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நெருக்கடி உண்டாக்கினார்கள் அப்போ எந்த ஒரு உணவு கூட கிடைக்காத வகையில் அப்படி ஒரு கொடுமையெல்லாம் படுத்தினார்கள் இறுதியாக நபிகள் நாயகம் சிறலாலை சிலத்தையும் கொலை செய்ய திட்டமிட்ட பிறகு தான் நபிகள் நாயகம் அவர்களும் இஜரத்து பண்ணி வந்துட்டாங்க அப்போ இந்த இவ்வளவு கொடுமைகள் இந்த அவங்க வீடு வாச சொத்து எவ்வளவு சம்பாரிச்சுருப்பாங்க அதையெல்லாம் விட்டுட்டு போகிறதுங்கிற சின்ன விஷயமா ஒரு மனிதன் வந்து அவனுடைய வீட்டில் சொந்து பற்றிலாம் விட்டுட்டு வெளியே போக முடியுமா லேசில் போக முடியாது போக வச்சார்கள் அப்போ எல்லாத்தையும் நாங்கள் விட்டு விட்டு நாங்கள் எங்கள் கொள்கையை காப்பாற்றிக்கிறோம் எங்களுக்கு கொள்கை தான் பெருசு இந்த வீடு வாச சொத்து எல்லாத்தையும் நீனே எடுத்துக்கிடா சொல்லிவிட்டு ஹிஜிரித் பண்ணி வந்துட்டாங்கள்ல அதுக்கு பிறக சும்மா இருந்தாங்களா பல போர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா விளையத்தை எதிர்த்து அங்கேருந்து பட திரட்டிட்டு வந்து இவரை மதியனாவில் விட மாட்டோம் மதீனாவிலே நிம்மதியாக ஆட்சி செய்ய விடமாட்டோம் என்று பல விதமான அத்துமீறல்களை நெருக்கடிகளை எல்லாம் கொடுக்குறார்கள் இப்படியெல்லாம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுது என்று சொன்னால் மக்காவில் இருக்கக்கூடிய மக்களே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுகிறார்கள் இவங்க நினைச்சாங்க முகமது நபி விட்டால் அந்த கொள்கை செத்துரும் மக்காவில் யாருமே திரும்ப இஸ்லாத்திற்கு போக மாட்டான் என்று அவர் நினைத்தார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த போது வளர்ந்துச்சு இஸ்லாம் அதை விட ஜாஸ்தியாக அவங்கள விரட்டின பிறகு வளருது அவங்க இருக்கும் போது வளர்ந்ததை விட அவங்கள விரட்டிய பிறகு மக்கள் நிச்சயமா சிந்திப்பான் ஒரு தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னால் ஆகா நம்ம தவறு செஞ்சிட்டோமே அவர் விரட்டி இருக்கக்கூடாது அவர் ஊருக்கு நல்லதானே செஞ்சாரு ஏழைகளுக்கு உதவி தானே செஞ்சாரு பொருளாதாரத்தில் நான் வாரி வாரித்தானே வழங்கினார் அமீன் என்று இருந்தாரா சாதிக்கென்று இருந்தார என்று நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுகிறார்கள் நாளுக்கு நாள் இஸ்லாம் மக்காவுலையும் வளர்கிறது பிறகு ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மக்காவுக்கு வந்த பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகு ஹிஜ்ரி ஆறாவது வருஷத்தில் ஆறு வருஷம் கழித்து அந்த மக் மக்காவுக்கு திரும்ப போகிறாங்க எதுக்கு போகிறாங்க நம்ம கை விட்டது அது நம்ம ஊர் நம்ம இடம் நம்ம சொத்து நம்ம சொந்த பந்தங்கள் அங்கே இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி அதை வந்து மீட்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெரும் ச தோழர்களோடு என்ன செய்கிறாங்க மக்காவுக்கு போகிறாங்க போகும்பொழுது தெளிவான உத்தரவு போட்டாங்க என்னது யாரும் உரையிலிருந்து வாழை எடுக்கக்கூடாது வாழோடு தான் போகிறாங்க யார் வந்து மக்காவுக்குள்ள நுழையும் பொழுது யார் என்ன செய்யக்கூடாது உரையிலிருந்து வாழை எடுக்கக்கூடாது அவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தி சண்டைக்கு வந்தாலே தவிர அனைவரும் என்ன செய்யணும் வாழை தான் உள்ளே வர வேண்டும் என்று உத்தரவு போட்டு போகிறார்கள் போன உடனே அந்த எதிர்க்க யாருமே இல்லை மக்காவில் நுழையக்கூடிய நேரத்தில் இவங்க வந்திருக்கிற அந்த படை எண்ணிக்கை உள்நாட்டிலேயே அவர்களுக்கு ஆதரவற்ற ஒரு நிலைமை உள்நாட்டிலேயே அதிகமான மக்கள் முகமது நபி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும்பொழுது யாரெல்லாம் கொடும் காப்பியர்களாக இருந்தார்களோ அவங்களில் யாருமே எதிர்க்கலை எதிர்க்காமல் என்ன செய்கிறாங்க அரண்டு போய் நிற்கிறாங்க ஏன் அவங்க செஞ்ச கொடுமை எல்லாம் மனசில் வருது இந் நம்ம செஞ்ச கொடுமைக்கு இவர் என்ன செய்வார் நம்ம செஞ்ச அணியாக எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கிறோம் யாசிரை கொலை பண்ணோம் சுமையாவை கொலை பண்ணோம் இன்னும் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் விசிலாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக நம்ம கொன்று குவித்தோமே பல போர்களை எல்லாம் சந்தித்தோமே நெருக்கடிகள் எல்லாம் கொடுத்தோமே சொத்து பத்திரையெல்லாம் பறிச்சிக்கிட்டோமே இப்போ அவர்கள் வாங்கிருச்ச நமக்கு எது என்னாகும் என்று ஒவ்வொருவனும் நடுநடுங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்போ நபிகள் நாயகம் செல்லார் செல்ல மக்கால் நுழைஞ்சவன என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் யாரெல்லாம் தங்கள் வீடுகளுக்குள்ளே இருந்து கொள்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அடைக்கணும் ஒருத்தனை ஒன்றும் செய்ய மாட்டோம் சண்டை வந்தால் மட்டும்தான் சண்டையே தவிர நீ என்ன செஞ்சவனாக இருந்தாலும் சரி இதற்கு முன்னால் எவ்வளவு கொடுமை நீ செஞ்சவனாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் தங்கள் வீடுகளுக்குள்ளே இருந்து கொண்டீர்களோ அவர்களெல்லாம் ஆமினுன் அவர் அபயம் பெற்றவர் யாரையும் என்ன செய்ய மாட்டோம் இழுத்து கொண்டு வந்து அடிக்க மாட்டோம் யாரையும் தாக்க மாட்டோம் அனைவருக்கும் பொது மன்னிப்பு என்று சொல்கிறார் அப்ப ரசூல் செல்லி செல்வம் மிதிச்சவங்க அடிச்சவங்க அவங்க தோழர்களை கொண்டவர்கள்லாம் நிக்கிறார்கள் ஒரு மற்ற நிலையில கத்தி இன்று ரத்தம் என்று என்ன செய்யறாங்க ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் அந்த மக்களாக வந்து கைப்பற்றுகிறார்கள் எல்லாரும் சரண்டாடைகிறாங்க அன்றைக்கு தின சில பிரமுகரெல்லாம் சிலாத்த தழுவுகிறாங்க அப்ப என்ன செய்யறாங்க யார் அபு சுஃப் அபு வீட்டில் நுழைகிறீர்களோ அவருக்கு அடைக்கலாம் யார் அவர் வீட்டில் நுழைகிறீர்களோ அடைக்கலம் அடைக்கலம்னு சொல்லி எல்லாம் அடைக்கலம் பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க இது உலகத்தில் ஒரு ஜெயித்த ஒரு நாடு தோற்றுப்போன ஒரு நாட்டில் இப்படி நடந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இது சும்மா ஒரு பிரயாணமாக போனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு அரசாங்கம் வந்து இன்னொரு நாட்டில் நுழைகிறது இப்போ உக்ரைனில் ரஷ்யா வந்து ஒரு தாக்கல் நடத்துகிறான் அந்த மக்கள் எந்த சண்டைக்கும் வராமல் இருந்து என்ன செய்யறான் தூரத்தில் இருந்து பெரிய பெரிய ஏவுகணைகளை அனுப்பி பல்லாயிரக்கணக்கான பேரை ஒரு செகண்டில் கொன்று குவிக்கிறான் ஒரு நாட்டு அழிக்கன்னு வந்துட்டாங்கன்னு சொன்னால் எந்த நெறிமுறையும் பார்க்க மாட்டாங்க அப்போ ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் அந்த நாட்டை என்ன செய்வதற்கு அவங்களுக்கு தகுதி இருக்குது உரிமை ஏன் அவ்வளவு செஞ்சுருக்குறாங்க பதிலடி கொடுக்கலாம் உலகத்தில் எந்த நாடு எந்த நாடை ஜெயித்தாலும் சரி என்ன செய்வார்கள்னு கேட்டால் முதல்ல சொத்துக்களை எல்லாம் நாசமாக்குவார்கள் நீர்நிலைகளை யானையை விட்டு கலக்கி அதை குடிக்க முடியாமல் கெடுப்பார்கள் உலகத்தில் எந்த நாடு ஜெயித்தாலும் சரி அங்கே உள்ள பெண்களை எல்லாம் இழுத்து கொண்டு வந்து என்ன செய்வாங்க பாலியல் வன்கொடுமை செய்வார்கள் எந்த நாட்டில் ஜெயித்தாலும் சரி தோற்று நாட்டில் உள்ள பெண்களை எல்லாம் என்ன செய்வாங்க பிடித்த ஆளாளுக்கு அள்ளி கொண்டு ஒரு பொருள் மாறி அவர்கள் சூறையாடுவார்கள் இப்படித்தான் ஜெயிக்கக்கூடிய நாடுகள் வந்து தோக்கக்கூடிய நாடுகள்கிட்ட நடந்து கொள்ளும் அவர்களை ஒரு மனிதர்களாக அந்த நேரத்தில் பார்க்கவே மாட்டார்கள் கண்ட துண்டமாக ஒருத்தனை எல்லாம் விட்டு குவித்து விடுவார்கள் இருந்தாங்க நாளைக்கு சண்டைக்கு வருவாங்க இவங்களை வாழ விடக்கூடாது இப்படித்தான் உலகத்தில் எந்த ஒரு ஜெயித்த நாடும் தோற்ற நாடுகள்கிட்ட நடக்கும் இவங்கள்ட்ட கூட நடக்கலாம் ஏன் இவங்க செஞ்ச கொடுமை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அபூஜைகளும் அபூசுவியானும் மற்றவர்களும் சேர்ந்து அந்த நபிகள் நாயகம் சரல்லா வலைசலத்துக்கும் உம்மத்துகளுக்கும் செய்த கொடுமை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இவ்வளவு கொடுமை செய்யும் பொழுது கூட என்ன செஞ்சாங்க எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் ஆயுதம் எடுக்காமல் அமைதியான முறையில் போய் என்ன செய்கிறாங்க காபாவில் தொழுகை நடத்துகிறாங்க இனிமேல் தான் சட்டம் இனிமேல் நிர்வாணமாக யாரும் வழிபடக்கூடாது என்ன தான் போட்டாங்களே தவிர ஆளை ஒன்றும் செய்யலை காபத்துள்ளாவுல நிர்வாணமாக வளம் வருவாங்க காபாங்கிற ஆலயத்தை அல்லாவுடைய ஆலயம்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரெஸ்ஸோட வர்றவங்க காபாவுக்கு வந்து எல்லாத்தையும் கட்டிப்படுவாங்க காபாவுக்கு வந்து ஒன்று ஆடையெல்லாம் கழட்டி விட்டு நிர்வாணமாக அவங்க காபாவை வழிபடுவார்கள் அதெல்லாம் இனிமேல் செய்யக்கூடாது என்று சில சட்ட திட்டங்களை அன்றைக்கு பிரகடனப்படுத்தினார்களே தவிர யாரெல்லாம் அவன் பிடிச்சிக்கிட்டு வா ஹம்சாவை கொன்றவன் யார் அவரை கொன்றவன் யாரு சுமையாவை கொன்றவன் யாரு யாசிரை கொண்டவன் யாருன்னு ஒவ்வொருத்தரையோ அழைத்து என்னமா செய்யணுமா இல்லையா யாரையும் ஒன்றுமே செய்யவில்லை அப்போ எவ்வளோ பெரிய வன்கொடுமையாளர்களை கூட நபிகள் நாயகம் நினைத்திருந்தால் அது தோட்டில் அழிச்சிருக்கலாம் அழித்தால் உலக வரலாற்றில் அது குற்றமாக சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படித்தான் உலக நடைமுறை உலகத்தின் நடைமுறை என்ன அநியாயக்கார ஒரு நாட்டை ஒரு நாடு ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னால் அதை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக தான் ஆரம்பிப்பாங்க அப்போ ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் வந்து அத்தனை பேருக்கும் மன்னிப்பு கொடுக்குறாங்க அத்தனை பேரும் நீங்கள் இஸ்லாத்தை கொள்ளாட்டாலும் சரி நீங்கள் வீடுகளில் இருந்தால் உங்களுக்கு அபயம் உங்களுக்கு அடைய எதுக்கு வீடுகளில் இருக்க சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவன் சண்டைக்கு வர்றானா சண்டைக்கு வராமல் இருக்கானா கொடுத்தான் வீட்டில் இருந்துக்கிட்டிங்கன்னா யுத்தத்துக்கு வரலை யுத்தத்துக்கு வரவில்லை என்றால் நாங்கள் தான் மெஜாரிட்டியாக இருந்தால் கூட ஒன்றும் உன்னை செய்ய மாட்டோம் எங்கள் கையில் ஆட்சி வந்துட்டா கூட ஒன்னே ஒன்றும் செய்ய மாட்டோம் உன்னுடைய உரிமைக்கு எந்த ஒரு பங்கும் வரும் நாங்கள் நடக்க மாட்டோம் உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் தருவோம் என்று நடந்தார்களே இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆட்சி தலைவரை பற்றி என்ன சொல்கிறாங்க என்று கேட்டால் மத நல்லிணக்கம் இல்லாதவர் பிற மதத்தவர்கள் அழிக்கிற அழிக்கிறன்னா அவங்கள அழிக்கலாமே அவ்வளவு தகுதி இருக்க அழிக்கிறதா இருந்தால் அவ்வளவு கொடுமை செய்தவர்களை அழித்தால் எந்த ஒரு குற்றமே வராது அப்படின்னு எவனை கேட்டாலும் சொல்லுவான் எந்த அரசியல் நிபுணர்களை கேட்டாலும் இந்த குற்றத்தை குற்றம்னு சொல்ல முடியாது இவர் செஞ்சது கரைக்கிட்டு தான்னு சொல்லுவார்கள் அப்படியான அத்தனை நியாயங்கள் இருந்தும் நபிகள் நாயகம் செல்லாவலை செல்லும் அவர்கள் அந்த மக்களை எப்படி நடத்தினார்கள் என்பதை வரலாறு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறது உலகத்தில் இப்படி ஒரு யுத்தம் நடந்ததே இல்லை ஒரு சொட்டு ரத்னம் சிந்தாமல் ஒருவர் கூட பழிவாங்கப்படாமல் எந்த கொடுமை செஞ்சவனும் கூட தண்டிக்கப்படாமல் ஒட்டுமொத்தமாக அனைவரும் மன்னிக்கப்பட்ட வரலாறு உலகத்தில் இருக்காண்ட இல்லை ஆனால் இவர்களை மன்னிக்கலாமா ஏன் நிலையிலேருந்து பார்த்தா எனக்கு மன்னிக்க தோணுமா நீங்கள் மன்னிப்பில எவனா மன்னிப்பானா அப்படி யாருக்கும் முடியாத ஒன்றை அந்த நபிகள் நாயகம் செல்ல ஆலை சிலம் செஞ்சாங்களே இந்த வரலாறை படித்து பார்த்தானே என்று சொன்னால் முகம்மது நபியுடைய அவ்வளோ பவர் ஆட்சி அவர் செஞ்ச கூடியவன கேட்க இயலுமா அப்படி ஏதாவது செஞ்சுட்டாரு ஐக்கிய நாடு சபை வருமா அல்ல வேற நாடுகள்லாம் வந்து தண்டிக்க வந்துடுவோம் எல்லாம் பயத்தில் இருந்துறாங்க முகம்மது நபி இறங்குனார் இறங்குனது தான் பின்வாங்க மாட்டார் சும்மா தளபதிகளை அனுப்பி பின்னாடி வேடிக்கை பார்க்குறவர் இல்லை அவரே படம் நடத்தி போவார் அவரே ஆயுதம் முன்னாடி நிற்பார் அவர் தான் ஜனாதிபதியாகவும் இருப்பார் அவர் தான் தளபதியாகவும் இருப்பார் அப்படியான ஒரு ஒரு நிலை வந்து உலகத்தில் எந்த இராணுவத்தில் இருந்தது கிடையாது அதனால எல்லாருமே பயந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் யாரும் தட்டி கேட்க முடியாத ஒரு காலத்தில் இப்படி நபிகள் நாயகம் செல்லாவலை செல்லும் வரலாறு நடக்க முடிந்ததே இந்த வரலாறை நீங்கள் பிறமத மக்களுக்கு சொல்ல வேண்டும் பிர மத மக்கள் இதையும் நீங்கள் படிக்க வேண்டும் இந்த வரலாறு சிந்திக்கணும் எப்படி இவருக்கு நடக்க முடிஞ்சு ஒரு சின்ன ஒரு சம்பவம் இருந்தால் அப்போ இருபத்தஞ்சி வருஷம் வச்சு கழி பழி வாங்குறாங்க ஒரு அரசியல் கட்சியில் திமுக ஆட்சியில் சில அநியாய ஒருத்தன் பண்ணிட்டீங்கன்னு வைங்க நான் அண்ணா திமுக காரன் கூறி வச்சுக்கிட்டே இருப்பான் அவன் ஆட்சியை வந்தோன்னு அப்படி திருப்பி அவன் அடிப்பான் இவன் ஏதாவது செஞ்சான்னு வைங்க குறி வச்சுக்கிட்டே இருப்பான் அவன் ஆட்சி என்ன நினைச்சிவான் அத்தனை பேரையும் பழி வாங்குவான் அத்தனை வரையும் வழக்கு போடுவான் அத்தனை பேரையும் தண்டிப்பான் அப்போ சாதாரண ஜனநாயக முறையில் இருக்கும் பொழுது கூட ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரனுக்கு ஏதாவது அணியதளித்தார்கள் என்று சொன்னால் அதை பழி வாங்காமல் விட்ட வரலாறு இருக்குதா இருக்குதுதானே இல்லை அப்போ அந்த மாதிரியாக தான் வரலா வரலாறு இருக்கும் பொழுது அதை மாற்றி காட்டுறாங்க நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் சரி மதீனாவுக்கு வந்துட்டாங்க மதீனாவுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு அங்கே யார் எதிரிகளாக இருக்காங்கன்னு கேட்டால் யூதர்கள் மக்காவில் இருக்கும்போது இந்த சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் எதிரிகளாக இருந்தாங்க மதீனாவுக்கு வந்த பிறகு யூதர்கள் தான் அவங்க கையில் தான் ஆட்சியை வச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெசுள்ள வரமுந்தி நபிகள் நாயகம் வருவதற்கு முன்னாடி அந்த மதீனாவுடைய ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருந்தது யூத சமுதாயத்தின் கையில் இருந்தது அவங்க மத குருகள் பண்டிதர்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் சொன்னதாக எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அடிமையாக்கி வைத்து கொண்டிருந்தார்கள் அவர்களை ஆண்டு கொண்டும் இருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் ரசூல் செல்லாலே செல்லம் அவர்கள் அடைக்கலம் தேடி மதீனாவுக்கு வருகிறார்கள் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொள்கை அளவில் அவங்களையும் அதிகமான பிற வென்றெடுத்த பிறகு இவங்க தலைவர் ஆகிட்டாங்களா இப்போ என்ன செஞ்சாங்க என்று கேட்டால் நபிகள் நாயகம் சரலாலயத்துக்கு எதிராக என்னென்ன சதி வேலை செய்யணுமோ அவனும் செஞ்சாங்க எந்தளவுக்கு செஞ்சாங்க மக்காவில் இருந்து படையெடுத்து பலர் வந்தாங்கல்ல பல யுத்தங்கள் நடந்துச்சுல அதுக்கெல்லாம் சூத்திரதாரிகளாக இருந்தவங்க இயங்கலாம் சொந்த நாட்டில் இருந்து கொண்டு இந்த முகம்மதை ஒழிக்க வேண்டியமாக இருந்தால் நீங்கள் படையெடுத்து வாங்க நாங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து அஞ்சாம் பட பார்க்குறோம் உங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக நிற்கிறோம் என்றெல்லாம் சொல்லி பல மக்காவில் உள்ளவர்களை இங்கே படையெடுத்து வருவதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கும் முழு காரணமாக இருந்த அந்த தேச துரோகிகளாக யார் செயல்பட்டாங்க அன்றைக்கு இருந்தால் யகுதி சொந்த நாடு தானே ஆட்சி ஓன்ட்டு இருந்து முகமது நபிக்கு மாறிப்போச்சு மாறி போனால் உன் நாடு தானே பாது உன் நாட்டுக்கு நீ துரோகம் செய்வியா அப்படின்னு கூட சிந்திக்காமல் என்ன செஞ்சாங்க என்று கேட்டால் அந்த நாட்டுக்கே துரோகம் செய் எதிரிகள் வந்து அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சி அழிச்சாண்டா எல்லாத்தையும் தானே அழிப்பான் அப்பாவு எல்லாத்தானே அழிப்பான் உங்ககிட்ட உள்ள அப்பாவி அழிக்கப்படுவானா இல்லையா இந்த ஒரு 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 பொது உணர்வு கூட இல்லாமல் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த உதவிகள்லாம் செஞ்சாங்க ஆதரவுலாம் கொடுத்தாங்க அது மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு நபிகள் நாயகம் செரலாளத்துக்கு என்னென்ன மாதிரி அவர்களை வந்து நசுக்க முடியுமோ காலி பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சார்கள் ஒரு பள்ளிவாசலில் ஒன்று எழுப்பி நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றோம்னு சொல்லி ஒரு பள்ளிவாசலை கட்டி அதில் தொலைவர வைத்து அங்கே வச்சு கொள்ளணும் என்று சதி போட்டார்கள் கெட்ட பள்ளிவாசல் அதாவது குரானில் கூட ஒன்பதாவது அதிகத்தை சொல்லி காட்டுகிறாங்க பள்ளிவாசல் எழுப்புறாங்க நாங்கள் ஒரு பள்ளி கட்டிட்டோம் அதுக்கு தொழுவதற்கு நீங்கள் வாங்க நீங்கள் நின்று தொழுக நடத்தணும்னு கூப்பிட்றாங்க அப்போ ரசூல்சுல்லாசல்ல போக நினைக்கும் பொழுது நினைக்கும்பொழுது தான் தடுக்கிறாத போயிடாத அது வந்து கெட்ட நோக்கத்தில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் சொல்லி இறைவன் தடுத்தான் என்ற வரலாறு அரைஞ்சிருக்கும் அவனுக்கு கொள்றதுக்காக வேண்டி இப்படி தான் அவரை கொள்ள முடியும் என்று சதி வேலை பார்த்தாங்க அதே மாதிரி வந்து இறைச்சியில் வந்து விஷத்தை கலந்து ஒரு யூத பெண்மணியை அங்கே அனுப்பிவிட்டு ரசுல்லாவுக்கு விருந்து கொடுக்குற மாதிரி செட்டப் பண்ணி அந்த விஷத்தை கலந்து ஆட்டிறைச்சியில் விஷத்தை கலந்து ரசுல்லாவுக்கு கொடுக்குறாங்க நபிகள் நாயகம்ம இன்னும் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க ஒருத்தர் சாப்பிட்டாரு ரசூல்லா வாயில வச்சாங்க அந்த சாப்பிட்டார்ல அவர் உன்னை இறந்துட்டார் அது விஷம் என்பதை உடனே என்ன செஞ்சாங்க சகாபாக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க அப்போ கேட்குறாங்க ரசூல் சுல்லாசத்தில் அவ்வளோ நக்துல்வா இவளை கொன்றுலாமா என்னட்டா உங்களை கொள்வதற்காக இந்த பெண் முயற்சி பண்ணியிருக்கிறார் கொலை செய்வதற்கு ஆளை கொன்று கொலை செஞ்சு விட்டார் கொள்வோ ஒரு ஆளுக்கு விஷம் கொடுத்து செத்தும் போயிட்டார் இவளை கொன்று விடலாமான்னு கேட்கும்பொழுது ரசூல் சுல்லாசனை மன்னித்து விட்டுட்டாங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அது தனி விஷயம் இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால் இந்த யூதர்கள் சிறுபான்மையாக இருந்துக்கிட்டு அந்த நபிகள் நாயகம் சரலாலை சிலத்துக்கு என்னென்ன இடைஞ்சல் பண்ணணுமோ அந்த நாட்டுக்கு என்னென்ன இடைஞ்சல் பண்ணணுமோ முஸ்லீம்களுக்கு என்னென்ன இடைஞ்சல் பண்ணணுமோ எல்லா இடைஞ்சலும் பண்ணாங்க ஆரம்பத்தில் சரிக்கு சரியாக போட்டி போட்டுட்டு செஞ்சாங்க பிறகு கை ரசூலாக ஓங்கி போச்சு அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியலை மேலும் மேலும் சிறுபான்மையாக போய் சிறுபான்மையாக போய் கடைசியில் ஆட்சி அதிகாரத்தில் எந்த பங்கு மற்றவர்களாக அவர்களை ஆக்கி விட்டான் இந்த நேரத்தில் இவங்களை எப்படி நடத்துகிறது இவங்க சிறுபான்மையாக நடக்கவே இல்லை நாட்டை காட்டி கொடுத்தாங்க துரோகம் பண்ணாங்க நபியை கொள்வதற்கு நான் நபின்னா ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதியை கொள்வதற்குரிய அவ்வளோ பெரிய வேலையும் செய்திருக்கிறார்கள் இவர்களை லேசில் விடக்கூடாது என்றுதான் நினைக்கணும் அவர்கள்ட்ட நபிகள் நாயகம் யூதர்கள்ட்ட எப்படி நடந்து கொண்டார்கள் அதை பார்த்த சொன்னால் இவங்க என்ன மத நல்லிணக்கம் பேசுகிறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது இது மாதிரி மத இக்கத்தை எங்கடா நீங்கள் பார்க்க முடியும் அந்த யூதர்கள்ட்ட நபிகள் நாயகம் நடந்து கொண்ட அந்த விதம் இருக்கிறத அதுக்கு நிகரான ஒரு நல்லிணக்கத்தை நீங்கள் பார்க்க முடியாது இடையில் இந்த வாலினம் கொண்டு வர்றாங்களாம் வேறு கொண்டு போங்க இந்த கூட்டம் நடத்துவதற்காக வேண்டி நிறைய செலவாக இருக்கிறது அதுக்கு எல்லாமே இந்த மைக்கு வீடியோ சேரு நோட்டீஸு விளம்பரம் எல்லாத்துக்கும் காசு தானே செலவாகிருக்கு எங்களுக்குள்ள காசு கிடையாது இந்த செலவு அவங்களுக்கு ஆயிருக்கும் அவங்களுக்கு கையை பிடிக்கக்கூடாது அதனால் வருவாங்க தாராளமாக உங்களுடைய உதவிகளை கொடுத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நடத்தவங்களுடைய சிரமத்தில் நீங்கள் பங்கெடுத்தவங்களும் ஆயிடுவீங்க சரி அதை பாருங்கள் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நபிகள் நாயகம் செல்லார் செல் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மதியனாவில் எப்படி நடந்து கொள்கிறாங்க ஹைபருங்கிறது யூதர்களுடைய முக்கியமான ஒரு பகுதி அதாவது மதியனாவில் ஹைபர்ன்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதி போனால் யூதர்கள் மெஜாரிட்டியாக இருப்பாங்க மெஜாரிட்டி என்று சொல்வதை விட யூதர்களே தான் இருப்பாங்க யூதர்கள் மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் மற்ற பகுதியில் கலந்துருப்பாங்க மதீனாவில் உள்ள யூ அந்த ஹைபருங்கிற பகுதி மாத்திரம் யூதர்கள் அவங்களுக்கு ஒரு கோட்டை வைத்து கொண்டு அவங்க தனி ராஜ்யம் அமைத்து கொண்டு இருந்த ஒரு பகுதி அந்த பகுதியில் இரண்டு சகாபாக்கள் போகிறாங்க இரண்டு நபி தோழர்கள் வந்து ஏதோ ஒரு வேலையாக வியாபாரத்துக்கோ ஒரு வேலையாக அந்த பக்கம் போகிறாங்க போனதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரெண்டு பேர் போனதில்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் இந்த பக்கம் போகிறார் ஒருத்தர் அந்த பக்கம் போயிட்டார் போனவுடனே ஊர் அந்த ஒருத்தர் தனியாக போனார்ல அவரை வந்து கொண்டு விட்டாங்க கொண்டு போட்டு அந்த இடத்துல சுற்றி பார்த்தா பாடி கிடக்குது உடனே பெரிய இஷ்யூவாகுது நபிகள் நாயகம் சரலாசத்தை இந்த கேஸை வந்து அந்த சகாபாக்கெல்லாம் கொண்டு வர்றாங்க அல்லாவுடைய தூதரை இந்த ஹைபர் பகுதிக்கு வந்து இந்த ரெண்டு சகோதரர்கள் போனாங்க அதில் ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டுட்டார் அங்கே வேறு சமுதாயமே இல்லை கொலை செஞ்சுருந்தால் இவங்க தான் செஞ்சுருக்கணும் கொலை செஞ்சு இருந்தால் யாரும் தான் செய் மோட்டிவ் இருக்கணும்ல ஒரு கொலை செய்கிறதா இருந்தால் அதுக்கு ரீசன் வேணும் அதுக்கு ஒரு காரணம் ஏதாவது இருக்கணும் மதீனாவுக்குள்ள ஏதாவது கொலை செஞ்சிருந்தா வேற ஏதாவது காரணம்னு சொல்லிடலாம் மதீனாவில் இல்லாமல் மதீனாவுக்கு அவுட்டோராக இருக்கக்கூடிய வெளிப்புறமாக இருக்கக்கூடிய புறநகராக இருக்கக்கூடிய ஹைபரில் வந்து யூதர்கள் மாத்திரமே வசிக்கிற ஒரு பகுதியில் முஸ்லீம் ஒருவர் கொல்லப்படுகிறார் கவர்மெண்ட் முஸ்லீமுடைய உடைய கவர்மெண்ட் அரசாங்கம் முஸ்லீம் அரசாங்கம் ஆட்சித்தலைவர் நபிகள் நாயகம் இவங்க சிறுபான்மை மக்கள் சிறுபான்மையில் சாதாரண மக்கள் இல்லை சிறுபான்மையாக இருந்து கொண்டு தேச துரோகம் செய்தவர்கள் நபிகள் நாயகத்தை வஞ்சித்து கொலை செய்வதற்கு பல கட்டங்களில் முயற்சி செய்தவர்கள் அப்படியான ஒரு சமுதாயத்தில் போய் ஒருவர் வந்து கொல்லப்பட்டார்னு சொன்னால் நாட்டில் என்ன உலகத்தில் என்ன நடக்க நீங்கள் பார்க்குறீங்க உலகத்தில் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க ஒரு முஸ்லீம் தெருவில் ஒரு இந்து கொல்லப்பட்டான்னு வைங்க அப்போ என்ன செய்வான் ஒட்டுமொத்த முஸ்லீமுக்கு எதிராக எல்லாரும் திரண்டுருவாங்க ஒரு இந்துடைய தெருவில் ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டான்னு வைங்க அப்போ அதே மாதிரியா அந்த எந்த இடத்தில் அந்த சம்பவம் நடக்கிறதோ அவன் மீதே பழி சுமத்தி விட்டு என்ன செய்வாங்க அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி பஞ்சாயத்தாக்கி கலவரத்தில் ஆக்கி முடித்து விடுகிறார்கள் ஆனால் இதில் வந்து யூதர்கள் தான் கொன்றார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது ஒரு போர் தொடுக்கிறது கூட நபிகள் நாயத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்போ சகாபாக்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க யூதர்கள் கொன்று விட்டார்கள்ங்கிறாங்க அப்போ இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் தானே எதிரிகளை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய நினைக்கக்கூடியவராக இருந்திருந்தால் இந்த சிறுபான்மை கொட்டத்தை அடக்கணும் என்கிற ஒரு நிலையில் அவங்க இருந்திருந்தார்களே ஆனால் இது அழகான வாய்ப்பு எங்கள் ஆள் ஒருத்தர் உங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறார் உங்கள் பகுதியில் கொல்லப்பட்டிருக்கிறார் அங்கே எங்கள் மக்கள் யாருமே இல்லை உங்கள் மக்கள் மட்டுமே தான் இருக்கிறீங்க அதனால் நீங்கள் தான் கொலை பண்ணியிருக்கிறீங்க என்று சொல்லி உங்களுக்கு எதிராக நாங்கள் இப்போ யுத்தம் செய்ய போகிறோம் என்று கூட அறிவிப்பார்கள் ஒரே ஒரு த உலக வர்த்தக மையத்தை தாக்குனதுக்காக வேண்டி ஒரே ஒரு உசாமாக்காக வேண்டி என்ன செஞ்சான் ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்தனா இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் செய்கிறது கூட நீ முகாந்திரம் இருக்கிறது செய்வதாக இருந்தால் அப்போ சகாபாக்கள் புகார் சொல்லும்போது ரசூலாக என்ன கேட்டாங்கன்னு கேட்டால் இவரை யூதர்கள் கொலை செய்தார்னு சொல்கிறீங்கல்ல அதை நீங்கள் யாராவது பார்த்தீங்களான்னு இருக்கிறாங்க எப்படி எப்படி நீ பாருங்க யூதர் கொல்லப்பட்டிருக்கிறாரு முஸ்லீமு கொல்லப்பட இடம் வந்து யூதர்களுடைய இடம் அவங்களுடைய கோட்டை அங்கே கொல்லப்பட்டதை காரணமாக காட்டி அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாங்க அப்போ நபிகள்னா என்ன சொல்கிறாங்க யூதர்கள் இடத்துல கொல்லப்பட்டிருக்கிறார் சரி அவரை இன்னார் தான் என்று நீங்கள் யாராவது சாட்சி சொல்றீங்களா நீங்க யாராவது பார்த்தீங்களா நாங்கள் அப்படின்னு சொல்ல யாராவது தயாரானு முஸ்லீம்கிட்ட கேட்குறாங்க எவனாந்து கேட்பானா யார் கொல்லப்பட்டாங்களோ அந்த சமுதாயத்தை நியாயம் மட்டும்தான் பார்க்குறாங்க ஒரு கொல்லப்பட்டதாக இருந்தால் யூதனும் கொன்று வேற ஒருத்தர் கூட கொண்டு போட்டிருக்கலாம்ல யூதர்கள் கொல்வதற்கு நியாயம் இருக்கிற மாதிரி இந்த சகாபி மேலே வேற ஏதோ காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு ஆள் கொண்டு விட்டு அவர் பாடியை கொண்டு எங்க கொண்டே போட்டிருக்க முடியாதா எது ஒன்றும் நடந்திருக்கலாம் நூறு சதவீதம் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருந்தால் தான் ஒரு ஆள் மீது கொலை குற்றமோ பாரதூரமான குற்றமோ சுமத்த முடியும் அப்போ நபிகள் நான் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் அவங்கள கூப்பிட்டு முதல்ல கேட்கல இவங்கள்ட்ட கேட்குறாங்க உங்களுக்கு பையினத்து இருக்குதா சாட்சி இருக்குதா அவர் தான் கொலை செஞ்ச அவரை வந்து யூதர் தான் இன்ன யூதரு அல்ல இத்தனை யூதரு கொலை செஞ்சாரு நான் சாட்சி சொல்கிறேன் உங்களில் யாராவது தயாராக இருக்கலான்னு கேட்டவுன்னே சகாபாக்கள் சொல்கிறாங்க பார்க்காத ஒன்றுக்கு நாங்கள் எப்படி சாட்சி சொல்லுவோம் அவங்களும் அப்படி இருக்கிறாங்க இவங்க என்ன செய்வாங்க நான் சொல்கிறேன் பொய் சாட்சியில் வந்துடுவாங்க அந்த ரசூல்லாவும் அப்படி இருக்கிறாங்க அவங்களால் உருவாக்கப்பட்ட சமுதாயம் எப்படி இருக்கிறது பொய் சாட்சியெல்லாம் சொல்ல மாட்டோம் நாங்கள் பார்க்கல அவரை யாராவது கொன்றதை நாங்கள் பார்த்து இருந்தால்தான் பார்த்து தான் சொல்லுவோம் பொய் சாட்சி சொல்ல மாட்டோங்கிறாங்க அப்போ நபிகள் நான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கள யூதர்களை கூப்பிட விட்றாங்க இது உங்கள் இடத்துல நடந்துருக்குது நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஐம்பது பேரை தேர்ந்தெடுங்க ஐம்பது பேரை தேர்ந்தெடுத்து எங்களில் யாரும் கொலை செய்யலை என்று மேலே சத்தியம் பண்ணி நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க சத்தியம் பண்ணி மறுக்க சொல்கிறாங்க எப்படி மறுக்க சொல்கிறாங்க உங்களை யாரும் செஞ்சு இருக்கலாம் செய்யாமல் இருக்கலாம் நீங்கள் எல்லாமே ஆலோசனை பண்ணுங்கள் ஒரு ஐம்பது பேரை தேர்ந்தெடுங்க எவனா செஞ்சு இருந்தான்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒத்துக்குருவான் நீங்கள் அது வந்து சொல்லிடுங்க ஒத்துக்கிறல யாரும் ஒத்துக்கறலன்னு சொன்னால் நீங்கள் ஐம்பது பேர் வந்து என்ன செய்யுங்க நாங்கள் மேலே சத்தியமாக எங்களில் உள்ள யாரும் இவரை கொள்ளலைன்னு ஒரு சத்தியம் பண்ணி விட்டுருங்க அவ்வளோ சாட்சி ஒன்றும் இல்லை சாட்சி இல்லாதனால இவங்களுடைய புகாருக்காக வேண்டி என்ன செய்யணும்னா ஒரு சத்தியம் செய்யணுங்கிறாங்க அப்போ அவங்க சத்தியம் பண்ணோன்னா சகாபாக்களுக்கு அது எப்படி பாதிக்கப்பட்டவருக்கு என்ன நியாயம் இதில் கிடைக்கிதுன்னு திருப்பி கேட்குறாங்க நியாயம் கிடைக்கிறது தனி விஷயம் கொலை குற்றத்துக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் ஆதாரம் வேணும் இவருக்கு பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் கொடுக்க தான் வேணும் என்ன நியாயம் ரெண்டு நியாயம் கொடுக்கலாம் ஒன்று இழப்பீடு கொடுக்கலாம் இன்னொன்று குற்றவாளியை தண்டிக்கலாம் குற்றவாளியை தண்டிக்கிறதா இருந்தால் அதுக்கு எவிடன்ஸ் வேணும் விட்னஸ் வேணும் கண்ணால் பார்த்த சாட்சி வேண்டும் அப்படி பார்க்கப்படலைன்னு சொன்னால் அவங்கள தண்டிக்க முடியாது நீங்கள் போங்க என்று சொல்லிவிட்டு அரசாங்கத்தின் சார்பாக இந்த கொல்லப்பட்டவருக்கு நஷ்ட நான் நாங்கள் கொடுக்குறேன் கொல்லப்பட்ட குடும்பங்கள் அது பாதிக்கப்படுவாங்கள்ல ஒருத்தர் கொல்லப்பட்டார்னு சொன்னால் அவங்க லைஃப் வீணாக போயிருமே அவங்களோட எதிர்காலமே வீணாக போயிருமே அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் என்பதற்காக வேண்டி அப்போ முஸ்லீம் கொல்லப்பட்டதற்காக வேண்டி இழப்பீடு நீ அந்த இழப்பீடு கூட நீங்கள் கூடன்னு கேட்கல அவங்கள்ட்ட என்ன செய்யலை உங்கள் இடத்துல கொல்லப்பட்டதுனால யாருன்னு தெரியலங்கிறீங்க அதனால ஒரு நூறு ஒட்டகம் இழப்பீடு கொண்டாந்து நீங்கள் கொடுங்கன்னு சொல்லலாம்ல ஒரு கொலைக்கு வந்து நூறு கொட்டகம் கொடுக்கணும் நூறு ஒட்டகத்தை நீங்கள் கொண்டாந்து என்ன செய்யணும் இழப்பீடாக யூத சமுதாயம் கொண்டாந்து ஒப்படைங்கன்னு சொல்லலாம்ல அப்படி சொன்னால் விசாரிக்காமல் ஆதாரம் இல்லாமல் குற்றஞ்சும்போது ஆயிரும் எதிரியாக இருந்தாலும் அவன் பகைவனாக இருந்தாலும் அவன் தண்டிப்பதற்கு தகுதி உள்ளவனாக இருந்தாலும் ஒரு குற்றத்தை சுமத்துவதற்கு ஆதாரம் வேணுமா இல்லையா ஒரு ஆதாரம் இல்லாமல் எப்படி நான் அவன் ஃபைன் போட்டாலும் அது குற்ற குற்றத்தை சுமத்துறது ஆயிரும் அவனை தூக்கு தண்டனை கொடுத்தாலும் அப்படி ஆயிரும் அவனை தண்டிக்கவும் முடியாது அவன்கிட்ட இழப்பீடு வாங்க முடியாது என்று சொன்னார்களே இது மாதிரியான ஒரு மனித நேயம் இன்னைக்கு ஜனநாயக நாட்டில் உலகத்து நடக்குதா ஒரு ஜனநாயக நாட்டில் எங்கேயோ ஒருத்தவனை கொ கொண்டுட்டாங்க ஒரு முஸ் ஒரு இந்துவை அவனை ஒருத்தன் கொண்டு விட்டான் வைங்க அது முஸ்லீம் தெருவாக மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க என்னென்ன பண்ணாங்க நாட்டில் பார்த்தீங்க ரொம்ப மத மதர் நல்லா பேசுகிறாங்க மதன் நள்ளின கத்தே பேசுகிறான் அடையே ஒரு கொலை குற்ற சுமத்துறதாக இருந்தால் ஆதாரம் வேணும் நீ கூட்டமெல்லாம் சேர்ந்து சொல்கிறதுனால தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய திராணி ஆட்சியாளர்கள் இருக்குதா அப்பாயும் முஸ்லீம்லாம் கைது பண்ணுறாங்க எவனோ ஒரு முஸ்லீம் அல்லா ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தான் ஒரு முஸ்லீம் தெருவில் கொல்லப்பட்டான்னு சொன்னால் அவங்க கூட்டமாக திரண்டு விட்டார்கள்னு சொன்னால் அவனுக்குள்ளே யாரப்பா நீ சொல்கிறேன்னு ஒரு பத்து பேரை பிடிச்சி உள்ளே வச்சு போடுறாங்க அப்போ எல்லாம் அந்த கேஸில் சேர்க்குறாங்க அப்புறம் நிரூபிக்க முடியாமல் போகிற ரெண்டாவது விஷயம் அப்போ உலகம் பூரா எப்படி பார்வை இருக்குன்னு கேட்டால் மக்களுடைய உணர்வுக்கு தகுந்த மாதிரி விளையணும் பெரும்பான்மைக்கு தகுந்தவாறு சட்டத்தை வளைக்கணும் பெரும்பான்மை மக்களை திருப்திப்படுத்தணும் தன் இனத்தவர்களை திருப்திப்படுத்தணும் என்பதற்காக வேண்டிய அடுத்தவனை பாதிக்கலாம்னு தான் நினைக்கிறாங்க எல்லாரும் அவர் நினைக்கலையே நீங்கள்லாம் அப்படி தான் நினைக்கிறீங்க உலகமும் அப்படி தான் நினைக்கிறது உலகத்தில் ஜனநாயகம் பேசுகிற நாடுகள்லேயே இந்த கேடுகட்ட தன்மை தான் இருக்கிறது அவர் முகமது நம்பி நினைக்கலையே வாங்க நினைச்சேன் எப்படியும் பழி வாங்கலாமே வாங்குவதற்கு அத்தனை முகாந்திரம் இருந்தும் கூட நான் அவங்களுக்கு தன் நஷ்ட இடும் அவங்கள்ட கேட்க மாட்டேன் அவங்கள்ட்ட மரண தண்டனை கொடுக்க மாட்டேன் யாருக்கு நீங்க சாட்சிய கொண்டா நிப்பாட்டானு உங்களால் கொலை செய்யப்பட்டார்னு சொல்வதாக இருந்தால் நீங்க அதுக்குரிய நேரடி சாட்சிய கொண்டா நிப்பாட்டாத வரைக்கும் இவனை இவன் கொலை செய்தான் என்று எப்படி சொல்வது அப்ப நம்ம சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்யறான் ஓத்ராவில் ரயில் இருந்துச்சுன்னு ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு சமுதாயத்தை அழித்தாங்க அந்த ரயிலில் கோ ரயிலில் தன்னால் உள்ள சமைச்சு தான் தீ எரிஞ்சது முஸ்லீம் போய் தீ வச்சு கொடுத்துட்டான்னு சொல்லி பொய்யை பரப்பி விட்டு எந்த எவிடன்ஸும் இல்லாமல் ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த மோடி முதல்வராக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் திட்டமிட்டு அரசாங்கம் உத்தரவு போட்டு என்ன செஞ்சாங்க கருவறுத்தார்கள் முஸ்லீம்களை ஏன் அவங்களுக்கு என்னென்னு கடந்த தங்கை இனம் தங்க கூட்டம் எங்கள் நாங்கள் திருப்திப்படுத்தணும் எங்கள் மக்கள் தப்பாக சொன்னாலும் அதை நாங்கள் கேட்போம் இந்த மனநிலை தான் ஜனநாயக இவங்க சொல்றாங்க நபிகள் நாயகத்தை பயங்கரவாதில் அடையே நபிகள் நாயகத்துடைய நிலை இன்றைக்கு குஜராத் மாதிரி நடந்திருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க மு முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் மாதிரி ரயிலில் எரிக்கப்பட்டு முகமது நபி அங்கே பொறுப்பில் இருந்து என்ன செஞ்சுருப்பாங்க தீ வச்ச நீ பார்த்தியா அவன் முஸ்லீம் தான் வச்ச ஆதாரம் இருக்கா பொங்கடா விளைய பார்த்தோன்னு ஒரு வருத்தனு முடிச்சுருப்பாரா இல்லையா இந்த வழக்கை ஒரு வரையில் முடிச்சு நல்லிணக்கத்தை பேணி இருப்பார் அப்போ இவ்வளோ பெரிய பயங்கர மிருக வெறியாட்டமெல்லாம் ஆடுகிற காட்சியை பார்க்குறோம் இதை பண்ணியவர்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நபிகள் நாயகம் பயங்கரவாதிங்கிறாங்க இது மாதிரியான உலக சரத்து நீ பார்க்க முடியாதுப்பா உலகத்துல எந்த ஒரு நாட்டுலயும் நீங்க இந்த மாதிரியான ஒரு நல்லிணக்கம் வர நீங்கள் பார்க்கவே முடியாது அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லா செல்லம் காலத்துல ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு சண்டை என்ன சண்டைனா சிவில் வழக்கு ஏதாவது சொத்து யாருக்குங்கிற சண்டை வேற சண்டை கிடையாது ஒரு வயல் இந்த வயல் வந்து யாருக்கு சொந்தம் இன்னொரு அறிவிப்பில் அதில் உள்ள ஒரு கிணறு இந்த கிணறு எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் ஒரே பகுதியில் வாழ்ந்த மக்கள் தானே அதனால் அவர் என்ன யூதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் என்னுடைய கிணறுங்கிறார் அவர் முஸ்லீம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் என்னுடைய கிணறுங்கிறார் ஒரு வயலுக்கு உள்ள ஒரு உள்ள ஒரு கிணறு ரெண்டுக்கும் நடுவில் அந்த கிணறு இருக்கிறது அதை யூதர் கையில் வைத்து கொண்டு முஸ்லீம் போய் அவர்கிட்ட வந்து கிளைம் பண்ணுறாரு இது எங்கள் கிணறு எங்கள் அப்பா பாட்டன் காலத்துலேருந்து எங்கள்கிட்ட உள்ள ஒரு கிணறு நீ வைத்து கொண்டு இந்த கிணறு எங்கள்கிட்ட தந்துருன்னு கேட்குறாரு கேட்டோன்னே நான் அந்த யூதர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் வா நபிகள் நாயத்துட்டு போவோம் நபிகிட்ட போய் தீர்ப்புக்கு நான் அவரே கூப்பிட்டு வர்றாரு யாராவது முஸ்லீமு நபிகள் நாயகத்தை அழைச்சிட்டு வர்றாரு அப்போ இந்த வழக்கை ரசூல்லா விசாரிக்கிறாங்க விசாரித்த உடனே ரசூல்சல்லாசனை செய்கிறாங்க உலகத்துக்கே நீ இதை வச்சு தான் சட்டமே எடுத்துருக்குறாங்க உலகத்தில் சிவில் சட்டமே நபிகள் நாயகத்துடைய இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து தான் சிவில் வழக்கில் வந்து உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் சட்டம் இருக்குல்ல அந்த சட்டம் உண்டாக்குனதை இதை வச்சு தான் இதை வச்சு உண்டாக்குறாங்க நபிகள் நான் கேட்குறாங்க ஒரு பொருளை ஒருத்தர் சொந்தம் கொண்டாடுறான் இந்த பொருளை வந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்க அப்போ இதில் சொந்தம் கொண்டாடுவதாக இருந்தால் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்ல அது என்னுடையது என்பதுக்கு ஆதாரம் என்கிட்ட தானே இருக்குது இந்த ஃபோனு என்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அது ஆதாரம் நீங்கள் வந்து என்னுடையதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஆதாரத்தை கொண்டாந்து வைக்கணும் ஏன்னா என்கிட்ட இது இருக்கிறது இதுவே ஆதாரம் தான் என்கிட்ட இந்த பொருள் இருக்குன்னு சொன்னால் நான் தான் உரிமையாளர் என்பதுக்கு இதுதான் ஆதாரம் அப்போ என் பொசிஷனில் ஒன்று இருக்குமே ஆனால் அது என்னை சேர்ந்தது தான் நீ வந்து என்ன செய்கிறீங்க எங்களை சேர்ந்ததுன்னு கேட்குறீங்க கேட்குறவர் என்ன செய்யணும்னுட்டு கேட்டால் அவர் பொசிஷன் வச்சுருக்கிறாரு அது அப்படி கிடையாது இந்த இன்னும் இத்தனை வருஷம் எங்கள்கிட்ட இருந்துச்சு அவர் அபகரிச்சாரு அப்படின்னு சில ஆதாரங்களை கொண்டாந்து என்ன செய்யணும் எவிடன்ஸுகளை சாட்சியங்களை கொண்டாந்து நிப்பாட்டணும் அப்போ இந்த கேஸ் வந்து ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா அந்த முஸ்லீம்கிட்ட கேட்குறாங்க கேஸு வந்து முஸ்லீமுக்கும் யூதருக்கும் அதாவது முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் யூதர்னு சொன்னால் என்ன விளங்கிக்கிறனே வேற மதத்துக்காரன் அப்படி வச்சுக்கிறேன் முஸ்லீமுக்கும் வேற மதத்துக்காரருக்கும் சண்டை என்ன சண்டை கொடுக்கல் வாங்கலுடைய சண்டை அப்போ இந்த கொடுக்கல் வாங்கல் சண்டையில் என்ன பார்க்குறாங்க ஏன்னா முஸ்லீம் இருக்குன்னா நீ முஸ்லீம்ஸ் ஒன்று பற்றி சொந்தங்களா எப்படா வளைய பார்த்து சொல்லணுமா இல்லையா அந்த யூதர் நம்பிக்கையோட இங்கே வர்றாரு நபிகள் நான் எத்தனை நீதி கிடைக்கும் என்று அந்த முஸ்லீமுக்கு நபிகள் நான் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் அழக்க பையின துண் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அவங்ககிட்ட அந்த கிணறு இருக்குது அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவன் பொசிஷனில் இருக்குது அதுதான் அவனுக்குரிய இதுக்கு ஒரு ஆதாரம் நீ உன்னுடையதுன்னு சொல்கிறான் இருக்கணும் உன்னுடையதை அபகரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் இருக்கலாம்ங்கிற ஊகத்தை வச்சு முடிவெடுக்க இயலாது உன்னுடையது நீ சொல்வதாக இருந்தால் அளக்க பையனை துண் உன்னிடத்தில் ஆதாரம் வைத்திருக்கிறியா கேட்குறாரு ஆதாரம் இல்லைங்கிற ஆதாரம் இல்லை என்னுடைய தான் இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து உள்ளே தான் தவிர அதுக்கு ஆதாரமாக ஏதாவது ரெக்கார்டோ அல்லது சாட்சியமோ அல்லது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவர் தான் பயன்படுத்தினார் என்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு சாட்சிகளோ இல்லா இல்லாமல் இருந்தால் அவர் என்னுடையதுன்னு சொந்தம் கொண்டாட இல்ல உண்மையில் அவருடையதாக இருக்கலாம் உண்மைக்கும் அவருடையதாக இருக்கலாம் ஆனால் வழக்கு நீதி நீதி வழங்குதல் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஒருவனுடைய பொசிஷனில் ஒன்று இருக்குமே ஆனால் அது அவனுக்குரியது தான் ஏன் பொசிஷனில் ஒரு வீடு இருக்குது நான் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அது என்னுடையது தான் அது உங்களுடையது என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும் உங்கள் வீடு என்பதற்கு பத்திரத்தை காட்டணும் தாய் பத்திரத்தை கொண்டு வரணும் காப்பியை கொண்டு வரணும் ஒரிஜினலாக கொண்டு வரணும் அதெல்லாம் கொண்டு வந்து காட்டி இந்த பாருங்கள் இதை எங்கிட்ட இருந்துச்சு இவர் கள்ளப்பத்திரம் போட்டு எடுத்துக்கிட்டாருன்னு நிரூபிக்கணும் அப்போ யார் வந்து கிளைம் பண்ண வருகிறாரோ அவர் ஆதாரத்தை கொண்டு வரணும் யார் கையில் இருக்கிறதோ அவர் ஆதாரம் காட்ட தேவையில்லை அவர் கையிலான இருக்குது என் கையில் இது இருக்குதுன்னு சொன்னால் என்னுடைய இதுக்கு என்ன ஆதாரம் இதான் ஆதாரம் என் கையில் இருக்குதுல்லதான் ஆதாரம் இது என் கையில் இருக்குது என்னுடைய இதுங்கிற என்ன ஆதாரம் அட நான் தாண்ட வசிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் என்ன ஆதாரம்னு கேட்குறேன் அப்போ என்னிடத்தில் இருப்பது தான் என்னுடையது என்பதுக்கு ஆதாரம் ஆனால் அவன் உன்னுடையது நீ சொல்வாய் ஆனால் ஒன்றை நீ ஒன்று இல்லாமல் வச்சுட்டு நீ கேஸ் கொடுக்குற அவன்கிட்ட இல்லையே அந்த பொருள் உன் கையில் இல்லை அவன் கையில் இருக்குது உன்னுடைய நீ எப்படி நான் ஆதாரத்தை அளிக்கிறது என்ன ஆதாரத்தை அவரின் ஆதாரம்னா இல்லை என்னுடைய இதுதான் ஆதாரம் இல்லைங்கிறாரு ஆதாரம் இல்லை என்றால் உன்னுடையது இல்லை ஒன்னே ஒன்று செய்யலாம் என்ன செய்யலாம்னு கேட்டால் அந்த யூன கூப்பிட்டு அல்லாமல் சத்தியமாக இது என்னுடையதுன்னு சத்தியம் பண்ணு போய்கிட்டே சத்தியம் பண்ண சொல்கிறது அவர் என்ன சொல்கிறேன் நான் பண்ணுறேங்கிறார் சத்தியம் நீ பண்ண முடியாது யார் கையில் இருக்குதோ அவன் தான் சத்தியம் பண்ணணும் நீ இல்லாட்டி சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி யார் சுற்றி நான் வாங்கிட்டு போயிடலாமே அப்போ இந்த உலகத்தில் உள்ள நீதிக்கே இதை வச்சு தான் என்ன செய்கிறாங்கன்னா பொசிஷன் ஒருவர்கிட்ட இருக்குமேயானால் அவர் தான் உரிமையாளர் உலக நாட்டில் எல்லா நாடுகள்லையும் இந்த சிவில் சட்டத்தை முகமது நபியிடம் எடுத்தார்கள் அமெரிக்காவில் சுப்ரீம் கோர்ட்டில் கல்வெட்டு வச்சுருக்கிறான் மிகச்சிறந்த சட்டத்தை தந்தவர் சிவில் சட்டத்தை தந்தவர் முகமது நபி என்று சொல்லி அதெல்லாம் இந்த மாதிரியானவருடைய தீர்ப்பில் இருந்து சட்டம் எடுக்கணும் எப்படி என்ன இது முஸ்லீம்னு பார்க்காம இந்துன்னு பார்க்காம எதிரின்னு பார்க்காம நம்மால் பார்க்காம நியாயத்தை எப்படி நூல் பிடிச்ச மாதிரி அவர் பேசுகிறாரு அப்போ நாங்கள் இன்னைக்கு பார்க்குறோம் ஜனநாயகம் பேசுகிற நானூற்றம்பது வருஷ காலமாக நாங்கள் அதை பள்ளிவாசலாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நானூற்றிம்பது வருஷ காலமாக அந்த பள்ளிவாசலை பாபர் மசூதி என்ற பள்ளிவாசலை எங்கள் அப்போ கொள்ளுப்பாட்டம் எள்ளு பாட்டன்லாம் என்ன செஞ்சுருக்கிறான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் போய் இடிக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கொண்டு போய் நாற்பத்தி ஒம்போதில் கொண்டு போய் எங்கள் உடனே சிலையை வைக்கிற பள்ளிவாசலுக்குள்ள ராமர் தோன்றி விட்டார்னு சொல்கிற என்னங்கடா தீர்ப்பளிச்சிருக்கேன்னு நானூற்றம்பது வருஷம் ஒருத்தன் கையில் வச்சுக்கிறான் அது ஆதாரமாக சீ ராமர் தோன்றி விட்டாருங்கிற ஆதாரமாக அதை வச்சுட்டு தீர்ப்பளித்தீங்களே அவங்க நம்பிக்கை எப்படி நாங்கள் கொடுப்போங்கிறீங்களே சுப்ரீம் கோர்ட்டை வரைக்கும் தன்னை கேடுகிட்ட தீர்ப்பு அளிக்கிறீங்களே கீழேருந்து மேலே வரைக்கும் என்ன செய்கிறீங்க அவர்கள் அங்கே பிறந்ததாக நம்புகிறார்கள் அவள் பிறந்ததாக நம்புனா ஆதாரங்கிறீங்க எங்கள் முகமது நம்பி என்ன செய்கிறாரு எங்கள் அப்பம்பாட்டம் காலத்துன்னு உள்ளது நம்புகிறேங்கிறாரு நீ நம்புனது ஆதாரம் கிடையாது ஆதாரம் கொண்டு வா அப்போ நம்ம பார்க்குறோம் உலகத்தில் எவனாச்சும் இந்த நியாயத்தை பேண்டானா நீங்கள் இதை கேள்வி கேட்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகத்தை பாரபட்சமாக நடந்தார் என்று சொல்லக்கூடிய நீங்கள் பாபர் முஸ்லி என்ன என்ன செய்தீர்கள் கியான் வாபி மஸ்ஜிதுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் முஸ்லீம்கள் கையில் வைத்திருக்கிறதுக்கு எதிராக வழக்கு போடுகிறீர்கள் அவன் நீதிமன்றத்தில் உட்காந்து கொண்டு அந்த வழக்கை எடுத்துக்கொள்கிறான் எடுத்துக்கொள்ளலாமா சட்டப்படி வழக்கை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு கேட்கலான் அந்த வழக்கை எடுத்துக்கொள்கிறான் சட்டத்தில் இல்லாத கிறுக்குத்தனங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு உளர்கிறான் ஒரு நீதிபதியாக இருக்கிறவன் வந்து நீதியை பேசணும் சட்ட புஸ்தகத்தில் உள்ளபடி பேசணும் இது யாருக்கு சொந்தம்னு கேச போனேன் தோண்டி பாருங்கிறான் ஒரு இடம் யாருக்கு சொந்தம்னு சொன்னால் நானூற்றம்பது வருஷமாக எங்கள்கிட்ட இருக்குது அதான ஆதாரம் வரி கட்டிகிட்டு இருக்கிறோம்ல கரண்ட் பில் கட்டுறோம்ல எல்லாமே நாங்கள் தானே செஞ்சு சொத்து நாங்கள் தானே கட்டுனோம் எங்கள்கிட்ட நானூற்றம்பது வருஷமாக அனுபவம் பார்த்தியது இருக்குது அதனுடைய எல்லா விதமான ரெக்கார்டும் இருக்குதுன்னு சொன்ன பிறகு நீதிமன்றம் சொல்கிறான் அதில் பாரு கீழே ஏதாவது சிலை கிடைக்குதான்னு பாருங்கிறான் ஒரு இடம் யாருக்கு சொந்தங்கிறது தோண்டி பார்க்குற உலகம் எந்த சட்டத்தில் இருக்குதா அப்போ எந்த இடத்தை தோண்டி பார்க்கணும் பார்லிமெண்ட்டை தோண்டி பார்த்தா கூட ஏதாவது பள்ளிவாசம் மணாராக கிடைச்சா எங்களுக்கு சொந்தம்னு நீ எதை தோண்டி பார்த்தாலும் கீழே என்ன வேணாலும் இருக்கும் இது உலகத்தில் எவனுமே இப்படி ஒரு சட்டம் பேசவே மாட்டான் நம்ம நாட்டில் பேசலாம் எந்த நாட்டில் உள்ள நீதிபதி ஒரு கார்த்தனமான ஒரு கேள்வியை கேட்க மாட்டான் உத்தரவு போட மாட்டான் சட்ட புஸ்தகத்தை இங்கே பார்க்கறது கிடையாது உள்ள உடம்பு பூரா என்ன நிறைஞ்சிருக்குன்னா என் இனம் என் ஜாதி என் மதம் அதுக்கு நின்று நான் பேசு நினைக்கிறாங்க அவர் நினைக்கலையே முகமது ரொம்ப நினைக்கலையப்பா வேற ஒருத்தன் மசமாக மாட்டிக்கிட்டு இருக்கிறான் உன்னுடைய எதுவும் கிடையாது அவனுக்கு கொடுத்துட்டு போ வேலை போடா என்னடா நீ வேற ஜாதியாக இருந்துக்கிட்டு வேறு மதமாக இருந்துக்கிட்டு எங்களுக்கு நீ டாமினேட் பண்றியான்னு கேட்க மாட்டாங்களா கேட்டாங்களா அப்போ கடுகளவு கூட உங்களுடைய உள்ளத்தில் என்ன இல்லை இந்த மாதிரியான மதத்தின் அடிப்படையில் பிரித்து பார்க்குறதில் இருக்கல நியாயம் தான் நியாயம் நூல் பிடிச்ச மாதிரி நியாயம் எடுத்து என்ன செய்கிறாங்க ரசூல்சல்ல அலே செல்லம் அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் அந்த தீர்ப்பை இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளில் நீங்கள் பார்க்க முடியுதா பெற முடியுமா இன்னைக்கு கூட ஒரு பள்ளிவாசல வந்து எங்களுக்கு சொந்தம்னு கொடுத்த கேஸு கொடுத்தான்னு சொன்னால் அந்த கேஸை எடுத்துக்கிடுவாங்க அதை நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு விசாரிப்பாங்க விசாரிச்சுக்கிட்டு பூட்டு போடுவாங்க எங்கள் எங்களுடைய சிவலிங்கம் மாதிரி எதாவது தண்ணிக்கு தண்ணி ஊற்றுறது நீர் ஊற்றுணும்னு வச்சுருப்பாங்க அகலில் அதில் தண்ணி இப்படி நீ ஊற ஊற்றுற மாதிரி டூ மாதிரி இருக்கும் அதை போய் என்ன செய்கிறாங்கன்னா எங்கள் சிவலிங்கம் அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க பூட்டை போட்டாங்க எதுக்கு எங்கள் பள்ளிவாச எங்களுடைய ஒழு செய்கிற இடம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் கேச போடுறாங்க நம்ம நாட்டில் உள்ள நீதிமன்றங்கள் என்ன தீர்ப்பளிக்கிறான் அவனுக்கு நீதி இது கிடையாது அவன் என்னவா பார்க்குறான்டா நான் நான் ஒரு மதத்துக்காரன் எங்கள் மதத்து பஞ்சாயத்து இது வேற மதத்துக்காரன் நீதி நீதி கேட்டு வர்றான் வேற மதத்துக்காரனுக்கு நீதி கொடுக்க முடியாது இதனால் அவங்க ரத்தம் புறா ஊறி இருக்குது உலகம் புறாங்கன்ற ஊறி இருக்குது அப்போ இதை உடச்சிக்கு அண்ணன் முகமது நபித்தவர் யார் இருக்கிறா குரான் மூலமாக மக்களுக்கு சொன்னாரளா எஜிரி மன்னக்கும் சனானு கவுமின் ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற ஒரு பகைமை நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம் இது வசனம் குரான் மூலமாக முகமது மக்களுக்கு என்ன சொன்னார் உனக்கு பிடிக்காம இருக்கலாம் அவன் யூதனா இருக்கலாம் எதிரியா இருக்கணும் அவன் அழிச்சவனாக இருக்கும் கொன்றவனாக இருக்கலாம் ஒரு கேஸ் வந்துருச்சு நீதி என்ன லா எஜிரி மன்னக்கும் சனானு கோமின் ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள ஒரு பகைமை அல அல்லா தாதிலு

எல்லாருக்கும் என்ன நீதி அனைவருக்கும் சமநீதி இந்த கேஸுக்கு என்ன நீதி என்று ஒரு அளவுகோலை வைத்து தீர்ப்பளித்திருக்கிற ஆட்சியை பார்க்குறோம் அப்போ இதுகளெல்லாம் பார்க்கும் பொழுது முகமது நபி அவர்கள் வந்து இந்த மதத்தின் அடிப்படையில் பிரித்து பார்க்குறது பண்ணி பழி வாங்க வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது இந்த ஒரு தன்மையிலிருந்து ரொம்ப ரொம்ப வெகு தூரத்தில் இருந்திருக்கிறாரு அவரை பிடிச்சி என்ன செய்கிறாங்கன்னா மதவாதி பயங்கரவாதி அவர் தான் இந்த ஜிகாதுங்கிற பேர் ஜிகாதுன்னா போர் செஞ்சாங்க போர் செய்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு கடமை நாடுங்கிற அடிப்படையில் போர் செஞ்சால் தீவிரவாதியா இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானில் போர் செய்யலையா இப்போ சீனாவில் போர் செய்யலையா போர் செஞ்சால் என்ன அர்த்தம் நம்ம எல்லையை பிடிக்க வந்தால் போர் செய்யத்தான் செய்வோம் ஒரு நாடு என்கிற முறையில் நபிகள் நாயகம் அவர்கள் யுத்தம் செய்தார்களே தவிர போருக்கு வந்தவன்டம் போர் தான் செய்யணும் அந்த ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க என்ன இதுக்கு ஆதாரான்னு கேட்டால் அவர் போர் செஞ்சாரு யார் போர் செய்யலை நீ சொல்லக்கூடியவங்களெலாம் போர் செய்யலையா ராமாயணம் வந்து போர் அடிப்படையாக கொண்டது தானே மகாபாரதம் போது அது போர் தானதுவும் போர் இப்போ செய்யலை அதுக்கெல்லாம் புனித போருங்கிறீங்க போர் யார் செய்யலை யார் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அவங்க தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக தங்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக தங்கள் குடிமக்களை காப்பாற்றுவதற்காக பெண்களை காப்பாற்றுவதற்காக சிறுவர்களை காப்பாற்றுவதற்காக பொது சுத்தத்தை காப்பாற்றுவதற்காக போர் செய்யத்தான் செய்வார்கள் போர் செய்வது வந்து அரசின் மீது கடமை முகமது நபி மத குருவாக போர் செய்யல சக்கரவர்த்தியாக போர் செஞ்சார் அவர் நாட்டுக்கு அதிபர் அவர் போர் செய்யாட்டி நீ உள்ள நுழைஞ்சலத்தை அடைச்சி பெறுவியா எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிருவி அப்போ முகம்மது நபி அவர்கள் சில யுத்தங்களை செய்தார்கள் அவளும் நியாயத்திற்கு நடந்த யுத்தங்கள் எந்த ஒன்றும் அநியாயத்துக்கு நடந்த யுத்தம் கிடையாது பெரும்பாலான யுத்தங்கள் தற்காப்புக்கு நடந்த யுத்தங்கள் தான் அந்த யுத்தங்களை வந்து அவர்களை தலைமை தாங்கி நடத்தி அந்த போர்க்களத்தில் ஈடுபட்டார்களே தவிர உள்ளூரில் உள்ள மக்கள் அப்படி செஞ்சாங்களா சொந்த நாட்டில் உள்ள முஸ்லீம் அல்லாத மக்களை நசுக்கினாங்களா எந்தளவுக்கு அளவுக்கு என்று சொன்னால் பள்ளிவாசலில் நபிகள் நாயகம் அமர்ந்திருக்கிறாங்க தோழர்களோடு பள்ளிவாசல்னால் என்ன தட்டு பந்தல் தான் பள்ளிவாசல்னால் பெருமாண்டம் அப்படி கட்டடமெல்லாம் கிடையாது அவங்க கோட்டை கொத்தலம்லாம் கட்டிக்கிறல சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பள்ளிவாசல் தான் அரண்மனை அவங்க நீச்சல் குளம் கிடையாது தங்க கிரீடம் கிடையாது தங்க சிம்மாசனம் கிடையாது தங்க செருப்பு கிடையாது அவங்க வாழ்வதற்கு பெருமாண்டமான கோட்டைக்கு இதெல்லாம் கிடையாது பாதுகாப்பு படை வீரர்கள்லாம் கிடையாது அந்த தட்டுப்பந்தல் தான் பள்ளிவாசல் அதுதான் தலைமைச் செயலகம் அதில் தான் எல்லோரையும் சந்திப்பார்கள் எந்த நாட்டுக்காரன் வந்தாலும் சந்திப்பார்கள் தொழுந்தோ தொழுவார்கள் சந்திக்கிற அங்கே தான் சந்திப்பார்கள் போர் பயிற்சி அங்கே தான் கொடுப்பார்கள் ஜக்காத்து பொருள் அங்கே தான் குவித்து வைத்திருப்பார்கள் அனைத்துக்குமான ஒரு அலுவலகமாக அந்த பள்ளிவாசல் இருக்கிறது பள்ளிவாசல் இருக்கிறாங்க தோழர்களும் இருக்கிறாங்க அப்போ ஒரு சிறுபான்மை சிறுபான்மைன்னா பிற மதத்துக்காரர் யூதர் அவருடைய ஒரு அவர் அவருடைய பாடியை கொண்டு வர்றாங்க இறந்து போன ஒருத்தருடைய இறந்தவர் யார் வேற மதத்துக்கார ஆள் வேற மதத்துக்காரர்கள் யார் விஷமம் முடிச்ச ஒரு மதத்துக்கார ஆள் முஸ்லீம்களை கொள்ளுவது அழிப்பதை கொள்கையாக கொண்ட ஒரு மதத்துக்காரர் நபிகள் நாயகத்தை ஜனாதிபதியை கொள்வதற்காக பல முறை சதித்திட்டம் தீட்டிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் கொள்ள ஒருத்தர் இறந்துருக்கிறார் அவருடைய பாடியை தூக்கிட்டு என்ன செய்கிறாங்க அந்த பள்ளிவாசல் இருக்கும் வீதி வழியாக வர்றாங்க அப்போ நபிகள் நாயகம் உட்கார்ந்துருக்காங்களா அந்த ஜனாசா ஜனாசான்னு சொல்லுவாங்க பிரேதம் இறந்தவருடைய உடல் அது வந்த உடனே நபிகள் நாயகன் கிட்ட வந்தவுடனே என்ன செய்கிறாங்கன்னா எழுந்து நிற்கிறாங்க அவன் பாடியை கொண்டு வர்றான் யார் வேற மதத்துக்காரன் வேற சாதிக்காரன் நம்மளை அழிக்கணுங்கிறவன் அப்படி வர்றான் அப்போ நபிகள்னா எழுந்து என்ன செய்கிறாங்கன்னா நிற்கிறாங்க நின்றது மாத்திரம் இல்லாமல் நின்றவுன்ன சகாபாக்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே இன்னகா ஜனாசத்து யகுதியின் அது யூதருடைய ஜனாச வச்சு எந்திரிச்சி நிற்கிறீங்க அந்த ஜனாச நம்மளால் கிடையாத ஜனாசன்னா அந்த பிரேதம் அந்த பிரேதம் வந்து யகுதியுடைய யூதருடைய பிரேதம் அப்படின்னு எடுத்து வர கொடுக்குறாங்க சகாபாக்கள் அப்போ நபிகள்னா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எந்த ஒரு பிரேதம் வந்தாலும் சரி நீங்கள் இருக்கும் இடத்திற்கு ஒரு பிரேதம் வரும் என்று சொன்னால் எழுந்து நில்லுங்கள் அது கடந்து சென்ற பிறகு உட்காருங்கள் இந்த பக்கம் ஒரு பிறத வந்துச்சுன்னா எந்திரிச்சு நின்றுணும் அது யூதனாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்தவன் எவனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எழுந்து நின்று விட்டு முஸ்லீமாக அந்த பின் தொடர்ந்து செல்லுங்க அடக்கம்றதுக்கு இல்லைன்னா எழுந்து நில்லுங்க கடந்து சென்ற பிறகு உட்கார்ந்து கொள்ளணும் அது யூதருடைய ஜனாசாவாக இருந்தாலும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மக்களை முயற்சி இருக்கிறாங்க இதில் என்ன விளங்குறீங்க அவங்க எப்படிப்பட்ட ஒரு வன்கொடுமைக்காரர்கள் நபிகள் நாயத்துக்கு எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாங்க சிறுபான்மையாக இருந்துக்கிட்டு இவரை என்ன வேணாலும் செய்யலான்ற அளவுக்கு என்ன செய்கிறாங்க அப்படி ஒரு விஷத்தை கொடுத்து கொள்கிற அளவுக்குலாம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த சமுதாயத்துக்காரன் வரும்போது அது எங்கே வர்றான் புனித பள்ளி உலகத்தில் ரெண்டாவது புனித பள்ளி அந்த மஸ்ஜிதை நபவிங்கிற நம்ம இன்னைக்கு மதிக்கிறோம்ல காபத்துல்லாவுக்கு அடுத்து புனிதமான பள்ளி அது அந்த மஸ்ஜிதை நபவிங்கிற ரசூலா கூட அந்த பள்ளிவாசல் அப்படிப்பட்ட ஒரு புனித பள்ளி இருக்கிற தெரு வழியாக ஒரு ஜனாசாவை கொண்டு வர்றான் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் பிற சமுதாய மக்களில் பல சாதிகள் வச்சிருக்கிறாங்க அந்த சாதிகளில் உள்ள ஒரு சாதிக்காரன் இறந்துட்டான்னு வைங்க அந்த பிரேதத்தை கொண்டுக்கிட்டு வேற சாதிக்காரன் உள்ள தெருவுக்கு போக முடியுமா உசுரோட வாட்சி விட்டுருவாங்க குணத்தை விட மாட்டாங்க உசுரோடு இருக்கும் போதாவது ஒரு தெரு வழியா நீ நடந்து போயிடலாம் வேலைக்கு போயிடலாம் வேற ஏதோ கடைக்கு போகலாம் வியாபாரத்துக்கு போகணும் நீ அது விட்டுருவாங்க செத்து போனால தூக்கிட்டு போனீங்கன்னா ஏண்டா உன்னுடைய சபத்தை என் கொண்டு வருவியா என் பள்ளிவா என் கோயில் வழியா நீ கொண்டு வருவியா என்னுடைய வீடு வழியாக கொண்டு வருவியா என்னுடைய வீதி வழியாக கொண்டு வருவியா எங்களுக்கே சொந்தமான அப்படின்னு கேட்டு பல இடத்தில் கலவரங்கள் ஒரு இனத்துக்குள்ளேயே இது ஒரு சமுதாயத்துக்குள்ள ஒரு சமுதாயத்துக்குள்ளேயே செத்தவனுடைய பாடி வந்து கேவலமான நினைக்கிறாங்க உசுரோடு இருக்கும் போதாவது நடமாட அனுமதி தவிர செத்த உடம்புன்னு சொன்னால் எங்கள் சாதிக்காரன் செத்தா தான் இந்த தெருவில் வரணும் வேற சாதிக்காரன் செத்தா இந்த தெருவில் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சாதிக்காரன்னு இப்படி பார்க்கும்போது மதத்துக்காரன் இப்படி பார்க்கணும் நாங்கள் வேற மதத்துக்காரன் அவர் வேற மதத்துக்காரன் அந்த வேற மதத்துக்காரன் அந்த பாடியை கொண்டுட்டு இங்கே வரணும் அந்த பள்ளி மாசலுக்கு முன்னாடி தைரியமாக வரணும் அந்த தைரியம் ஏன் தைரியம் வருது இவரும் ஒன்றும் செய்ய மாட்டாது தைரியம் எதனால் தைரியம் முகம்மது நபி நல்லிணக்கம் பேணுவார் அவர் வெறியர் கிடையாது பிற மதத்தை நசுக்கிறவர் கிடையாது பிற மதத்தை நஞ்சு மாதிரி பார்க்குறவர் கிடையாது பிற மதத்து உரிமையை பறிக்கிறவர் கிடையாதுன்னு ஆழமாக பதிஞ்சிருக்க தானே பர்மிஷன் வாங்கிட்டா போகிறேன் அவன் பாட்டுக்கு நம்ம திருவண்ணு வர்றான் சாதாரணமா அப்போ அவனுக்கு என்ன பயம் வரல ஆள்வது முகமது நபி பெரிய சக்கரவர்த்தி நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் நம்ம வேற மதத்துக்காரன் போனால் விடமாட்ட அப்படின்னு கடுகளோட எண்ணம் இல்லாமல் அவனால் அங்கே வர முடிஞ்சிச்சு அவன் நினைச்சதை விட கூடுதலாக இவர் என்ன செய்கிறாரு வர விடுறது மட்டுமில்ல எந்திரிச்சு நிற்கிறேங்கிறார் அவன் வருவதே பெரிய ஒரு உரிமை உலகத்தில் எவனும் வழங்காத உரிமை அதை வழங்கிட்டு என்ன செய்கிறாரு எழுந்து வேற நிற்கிறாரு ஆனால் யார் வந்தாலும் எழுந்து நில்லுங்கன்னு ஒரு சொல்றாரு அப்போ இந்த ஒரு ம நல்லிணக்கத்தை நீ இதுவரைக்கும் ஜனநாயக நாட்டில் கடைப்பிடிச்சிருக்கிறியா ஜனநாயக நாட்டில் நீ காப்பாற்றியிருக்கிறியா இல்லை அப்போ இந்த இன்னும் சொல்ல போனால் என்ன செய்கிறாங்க எத்தனையோ இந்த இப்போ விநாயகர் ஊரணம் வந்துடும் விநாயகர் ஊரன் வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து மதத்துக்கு அரங்க செய்கிற ஊர்வலம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் அது மத ஊர்வலமா மத பண்ணி இல்லை ஒருத்தன் கட்சி வளர்க்குறதுக்காக வேண்டியவங்க செய்கிறாங்க இந்து முன்னணிங்கிறவங்க காவிகள் வந்து தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காக வேண்டி இந்த விநாயகருங்கிற ஒரு சாமியை வைத்துக்கொண்டு கலவரத்தை விட்டு செய்கிறார்கள் அவங்க இப்படி போ அந்த ஊர்வலம் வரும் பொழுது எதுக்கு வர்றான்னு எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு வர்றான் அவன் பாட்டுக்கு பக்தியோட ஊர்வலம் போனால் யாராவது தடுக்கிறோமா மதுரையில் மீனாட்சி மன்னன் மதுரையில் தேர் தேரோட்டம் நடக்குமே கல்லழகர் ஆற்றுல இறங்குவார்ல கல்லழகர்னு ஒரு சாமி வச்சிருக்கிறாங்க அவர் வந்து ஆற்றுல இறங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கும் ஒரு குதிரையில வச்சு தூக்கிட்டு போய் என்ன செய்வாங்க கிடப்பாங்க அதுதான் அதிகமான மக்கள் அதில் கூடும் எல்லா தெருவழியாகவும் போவாங்க அந்த ஊதியில் முஸ்லீம் தூரில் போவாங்க இந்து தூரில் போவாங்க கிறிஸ்துவத்தூர் போவாங்க எந்த ஒரு கல்லறியோ தகராறோ சண்டையோ நடக்காது பிற மருத்துவர்கள் போகிறத வந்து இப்போ முஸ்லீம்கள் இருக்கிற பகுதியில் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இவங்க அந்த விநாயகர் உள்ளத்த எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்க என்ன அப்போ விநாயகரை தானே கூட்டிகிட்டு போகிறா தூக்கிட்டு போகணுமா அப்போது தூக்கிட்டு இருந்தால் அந்த ஒரு தேவை இருந்து போகணும் ஒரு தேவை என்னது இதை இதை வந்து இங்கே கொண்டே வைக்கணும் ஒரு இலக்கு வச்சிருப்பீங்களே இந்த இடத்துல அந்த விநாயகர் இருக்குது இதை வந்து இந்த இடத்துக்கு போகணும் இருக்குல்ல அதுக்குரிய பாதை அந்த பாதை இருந்தாலும் என்ன செய்யலாம் செய்யலாம் அவன் என்ன செய்வான்னு கேட்டால் இங்கே கொண்டு இங்கே போகக்கூடாது இங்கே போய் அப்புறம் அங்கே போய் அங்கே போய் அங்கே போய் வே இது முஸ்லீம் தெருவா சொல்லி சொல்லுவாங்க எப்படி இந்த விநாயகரை எங்கடா கொண்டு போகிறேன் கடலில் கரைக்கணும் இங்கேனுக்குள்ளே விநாயகர் இருக்குது கடலுக்கு போகிறது ஷார்ட்கட் என்ன அந்த வழியில் கொண்டு தேவைக்கு போனால் பிரச்சனை இல்லை இவன் என்ன செய்வான்னு கேட்டால் இந்த கடலில் கரைக்கிறதுக்கு விநாயகரை எடுத்துக்கொண்டு அங்கே போவேன் அது அது அங்கே போவேன் ஊரே சுற்றி விடுவாங்க சுற்றி போட்டு சரி போகிறதான் போகிறேன் சும்மா போறியா சும்மா போக மாட்டேங்கிறான் பத்து பைசா முறுக்கு பள்ளிவாசல் முறுக்கு ஊர்வலத்தில் விநாயகர் கோஷம் விநாயகரை வழிபடுறவங்க போடுற கோஷத்தையாக போடுறாங்க நல்லா தெரியுது ஆனாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் எந்த ஆட்சி இருந்தாலும் சரி அது திராவிட மாடல் ஆட்சி வந்தாலும் சரி தான் ஆரிய மாடல் ஆட்சி வந்தாலும் சரி தான் இந்த விஷயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க பாரபட்சமாக தான் எல்லா அதிகம் நடக்கிறார்கள் அவங்க சட்ட ஒழுங்கை காப்பாற்ற நம்ம கடமை வம்புக்கு வர்றாங்க வீண் வம்புக்கு வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறதில்ல அந்த மாதிரியான ஒரு நிலைமை நம்ம நாட்டில் பார்க்குறோம் முஸ்லீம்கள் இதுக்கெல்லாம் குறுக்க நிற்கவே மாட்டாங்க நபிகள் நாயமே நிற்கலையங்க நீங்கள் உங்களுடைய விழாக்களை உங்களுடைய ஊர்வலங்களை கொண்டு போனீங்கன்னா நாங்கள் தடையே செய்ய மாட்டோம் இது தடுக்கிறதுக்கு என்ன காரணம் வருவாங்க கடலை விடுவாங்க அப்புறம் கை நல்ல கேச போடுவீங்க அவன் ஒரு பள்ளிவாசலில் வசதியில் கடலை போட்டு என்ன செய்வான் எங்களை எரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவான் எங்கள் ஏழை சொல்ல அம்பளம் ஏறாது அவன் சொல்ல புகாரை ஏற்றுக்கிட்டு செய்வீங்க அவன் விநாயகர் ஊர்வலம் போனான்னா நாங்கள் ஒரு ஐம்பது பேர் ஜெயிலுக்கு போகணும் எதுக்கு நாங்கள் முஸ்லீம்கள் சில பேர் மறுக்கிறாங்க கேட்பாங்க மறுக்கிறீங்கன்னு கேட்பாங்கல்ல நீங்கள் மறுக்கிறீங்கன்னு எதுக்கு மறுக்கிறோம்னு கேட்டால் ஊர்வலத்தை விட்டுருவேன் சும்மா போக மாட்டாங்க அவங்களே அவங்க அவங்களை வீசிக்கிடுவாங்க வீசி இந்த குண்டு வச்சுருக்காங்களே இப்போ குண்டு வச்ச நாரிக்கிட்டு இருப்பாங்களே குண்டு வச்சுட்டு பல இடங்களில் மக்கா மசூதி குண்டு வெடிப்பு சம்ஜாதா எக்ஸ்பிரஸ் குண்டு வெடிப்பு மாலைக்கான் குண்டு வெடிப்பு அப்போ இதெல்லாம் இந்த குண்டு வெடிப்புகள்லாம் ஆர்எஸ்எஸ் தான் செஞ்சது என்று சொல்லி செஞ்சவரை என்னை கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுத்துருக்குறேன் செஞ்சவரை என்ன செஞ்சுருக்கிறாரு நாங்கள்லாம் சேர்ந்தால் செஞ்சோம் மேலே பழி போடுறதுக்காக வேண்டி குண்டு வைப்போம் முஸ்லீம் செஞ்சான்னு போட்டு விட்ருவோம் முஸ்லீம்களை வெறுப்பு வரேன் அதை வச்சு தேர்தலில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி யார் அதை செஞ்ச வரல ஒராளை நீதிமன்றத்தில் அவர் த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி இன்னைக்கு மீடியாக்களில் ஓடி கொண்டிருக்கிறது அப்போ இவங்க வேணும்னே செஞ்சு மேலே பழி போடுவாங்க காந்தியை கூட கொள்ளும்போது என்ன செஞ்சாங்க இஸ்மாக பச்சையை குத்திக்கிட்டாங்க காந்தியை போய் கொள்கிறான் அது அவன் கொல்லப்பட்டுட்டான்னா கையில் என்ன இருக்குது இஸ்மாயில்னு பேர் இருக்கேன் முஸ்லீம் கொன்றாண்டு வரணுமா முஸ்லீம் கொன்றாடு வருவதற்காக வேண்டி கையில் பச்சை குத்தி செஞ்சுவைங்க அவங்களுடைய சாமிகளுக்கு சிற்பமாலையை போடுவாங்க போட்டு மேலே பழியை போடுவாங்க அப்போ இந்த ஊர்வலம்னு சொல்லி சில இடங்களில் முஸ்லீம்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்கல்ல அதுக்கு ரீசன் இங்கே விளைவிக்கணும் எதுக்கு அவன் ஊர்வலம் போனான்னு சொன்னால் நாங்கள் ஒரு நூறு பேர் ஜெயிலுக்கு போகணும் ஏன் அவனே ஏதாவது பண்ணிக்கிட்டு புகார் கொடுப்பான் நீங்கள் அவன் தான் எடுப்பீங்க எங்கள் புகார் எடுக்க மாட்டிங்க நீங்கள் ஊர்வலம் வரும்போது கல்லை விட்டிங்கேம்பிங்க அவனை கல்லை கூட்டி அறிஞ்சிக்கிடுவாங்க அவங்களே செருப்பு இன்றைக்கி போட்டுக்குருவாங்க செருப்பு பள்ளிவாசல் வந்துச்சு பள்ளி வாசல் வந்துச்சின்னா அது போதும் அதிகாரி போலீஸ் அதிகாரி படிச்சிருக்காருல்ல சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுற லட்சணம் அந்த அதிகாரி என்ன பண்ணுவார் உங்கள் பள்ளியிலேருந்து இருந்து அந்த கல் வந்துச்சான் உங்கள் பள்ளியிலேருந்து செருப்பு வந்து புகார் ஏன்டா அவனை அங்கிட்டு அவனை அதுக்கு தான் வர்றான்னு தெரியலையா இதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இதைத்தான் காலமெல்லாம் செய்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு விட்டு இது காட்சியெல்லாம் பார்க்குறோம் அப்போ முகமது நபி அவர்களுடைய அந்த தன்மையை பாருங்கள் இந்த இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி புணர்ச்சி உள்ளவங்களா இருந்தாங்களா பிற மதத்துக்காரங்களுடைய அந்த இறந்து போன வா பாடியை போகிறது கூட செய்கிறாங்க அவங்க வந்து அனுமதித்தவங்களாக இருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு முகமது நபி அவர்கள் வந்து ஒரு சமுதாய தலைவர் அவங்கள வந்து யாரும் அணுகக்கூடிய வகையில் ஐந்து பள்ளிவாசலுக்கு போவாங்க என்ன தொடர்பில் இருந்தாங்க அவங்களுக்கு அந்தரங்கமாக ஊழியர்கள் ரெண்டு பேரும் வச்சுருந்தாங்க அந்தரங்க ஊழியர்னால் சின்ன வேலை வெட்டி செய்கிறதுக்கு ஒரு வயசாக வயசாகி போயிட்டால் சில வேலைகள் செய்ய முடியாது வாலி எடுத்துக்கிட்டு வாங்க இந்த பேக்கை தூக்கிட்டு வாங்க இளமையா இருக்கும்போது நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுக்கிடலாம் வயசாகி போச்சுன்னா அதை தூக்குறதுக்கு பொருளை தூக்குறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு ஆள் வேணும் அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா நபிகள் நாயத்துக்கு ரெண்டு பேர் ஊழியர் இருந்தாங்க ஒரு ஆள் வந்து அனஸ் அனஸ் அலில்லான்னு நீங்கள் பேசுகிறீங்களா சகாபா அவர் ஒரு ஆள் ஒரு சின்ன பையன் இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டால் யூத சிறுவன் யூத மதத்துடைய இளைஞன் ஒருத்தர் ரசூல்லாவுக்கு வந்து கூடமாட வேலை செய்கிறதுக்கு வைத்திருப்பாங்கல்ல அது ரெண்டு பேரை நியமிக்கிறாங்க ஒருவர் முஸ்லீமுடைய ஒரு நபித்தோழருடைய பையன் ஒரு ஆள் இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டால் அவர் ஒரு யூதர் யூத மதத்தை சேர்ந்த ஆள் அப்போ யூத மதத்தை சேர்ந்த ஒருவரை யூதர்கள் பூரா எதிரியாக இருக்கும் பொழுது இவனை போய் செக்ரட்டரியாக வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இவன் மூலமாக நம்மளை காலி பண்ணிடுவாங்களே அப்படினு நினைக்கல அந்த பையனை வச்சு என்ன செய்யலாம் ஓ நேரம் கெட்ட கிட்ட போய் குத்தி கத்தியில் குத்திட்டு வந்துரு கழுத்தை வெட்டிட்டு வந்துடு தனியாக தானே இருப்பார் எப்பவும் கூட ஆளுக்கில் வச்சுக்கிற மாட்டாரில்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படி நபிகள் நான் பார்க்கல அந்த யூத குடும்பத்தை பார்க்குறாங்க அவங்கள்ட்ட அந்த கெட்ட தன்மை இல்லை அந்த பையனை பார்க்குறாங்க அந்த குடும்பத்து பையன் நல்ல பையன் வச்சிக்கிறோம் அவ்வளோ தான் அப்போ நம்ம இப்போ என்ன நடந்து நாட்டில் என்ன நடக்குது முஸ்லீமுக்கு வேலை கொடுக்காதுங்கிறாங்க அரசாங்கத்தில் அப்படி செய்கிறாங்க அரசு அதிகாரத்தில் உட்காந்து கொண்டு ஒரு வேலைக்கு முஸ்லீம் அப்ளை பண்ணான்னா எப்படியாவது காரணம் சொல்லி கழிச்சி விட பார்க்குறாங்க முஸ்லீமுக்கு அரசாங்கம் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான் தனியார் நிறுவனங்களில் வந்து முஸ்லீமுக்கு வேலை இல்லைங்கிறான் வீட்டை வாடகை தர மாட்டேங்கிறான் வாடகை கொடுக்குற போனோம்னா வீட்டு முஸ்லீமுக்கு வீட்டு வாடகை இல்லைங்கிறான் இப்படி காழ்ப்புணர்ச்சியில் உலகம் போனால் பார்த்துட்ருக்குறீங்களே ஜனநாயக நாட்டில் நாங்கள் வந்து மதவெறியர்கள் நாங்கள் பிற மதத்தை வந்து மதிக்க மாட்டோங்கிறீங்க வன்முறையில் தூண்டுறோன்னு சொல்கிறீங்களப்பா நாங்கள் போய் ஒரு இடத்துல முஸ்லீம் கடையில் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குறோம் முஸ்லீம் கடைகளுக்கு போனீங்கன்னா முஸ்லீம் அல்லாத பல பேர் எங்கள் கடையிலே நாலஞ்சு முஸ்லீம் அல்லாதவர்கள் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க வேலை கொடுக்குறோம் அந்த முஸ்லீம் அது வேலை ஒழுங்காக செய்வானா நேர்மையாக இருக்குமா அந்த செய்தி அவனுக்கு அந்த துறை அவனுக்கு தெரியுமான்னு பார்க்கணும் அதுக்கு தான் வேலை கொடுக்கணுமே தவிர எங்காள் உங்க ஆளுங்கிறது இதில் பார்க்கவே கூடாது ஆனால் முஸ்லீம்களுடைய வீடுகளில் முஸ்லீம் அல்லாத எத்தனை பெண்கள் வந்து வீட்டு வழக்கி வச்சுருக்கிறீங்க அவங்க முஸ்லீம் இல்லாதவங்களாம் இருக்கிறாங்க அவங்க முஸ்லீம் அல்லாதால வீட்டில் வேலைக்கு வைக்க மாட்டோம் இருக்கிறோமா இல்லை அப்போ நம்மள்ட்ட அந்த பரந்த தன்மைன்னு மட்டும் இருக்கல அது நபிகள் நாயகம் கற்று தந்தது அவங்க தன்னுடைய ஊழியராகவே வச்சுருக்கிறாங்க யார அந்த இளைஞனை வச்சிருக்கிறாங்க யூத மதத்து இளைஞன் அந்த பையனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு சக்கராத்தினால் வந்துடுச்சு அப்போ கொஞ்ச நாள் வரலன்ற உடனே என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் அவர் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க உடம்பு சரியில்லைன்ற உடனே அவருடைய நோய் விசாரிப்பதற்காக நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்க அந்த யூதருடைய வீட்டுக்கு போகிறாங்க போனால் அந்த பையன் வந்து ரொம்ப படுத்து படுக்க நோயாக இருக்காரு அப்போ நபிகள் நாய்கிட்ட சொல்கிறாங்க நீ வந்து மரண மரணப்படுக்கையில் இருக்கிற நீ இஸ்லாத்தை ஏற்றுக்க தன்னோட வேலை செஞ்சிகிட்ருக்கும்போதுனா இஸ்லாத்தை ஏற்றுக்கிற சொல்லலை ஏன் ஆள் பிடிக்கிறதுக்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கிற சொல்ல மாட்டாங்க ஒரு மரணிக்கக்கூடிய நிலையில் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் இஸ்லாத்துக்கு ஏதாவது லாபம் இருக்கா உலகத்தில் ஒரு நாளைக்கு சாவ போகிற ஆள் இஸ்லாத்து நான் நம்பர் ஏதோ கொடுப்போம் கூடுமா நமக்கு வாழ்ற ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்தானா நான் நூறு நூற்றி ஒன்று ஆயிக்கிறேன் அஞ்சு பேர் வந்து நூற்றி அஞ்சு ஆயிக்கிறேன் அது அவர் இன் அது வர வய அது லாபம் இருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் அவரோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்துலையும் நீ இஸ்லாத்தில் ஏற்றுக்கன்னு சொல்லலை அவர் சாவை கிடக்கிறாரு அப்போ வீட்டுக்கு போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீ என்கிட்ட பணி செஞ்சுருக்கிற நீ சொர்க்கத்துக்கு போகணும் நீ வந்து இப்போ மரணித்து விட்டால் நீ என்ன செய்யக்கூடாது நரகவாசி ஆயிடக்கூடாது அதனால நீ வந்து ஒரு இறைவனை ஏற்றுக்கப்பா அப்படின்னு அந்த பையனுக்கு சொல்கிறார் அந்த பையன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் தகப்பனாரை பார்க்குறாரு தகப்பனார் நின்றுட்டுருக்காரு கள்ளத்தனமா பிரச்சனை பண்ணல தகப்பனை வச்சிக்கிட்டு தான் பண்ணுறாங்க அந்த தகப்பனார் என்ன செய்கிறாரு பார்க்குறாரு தகப்பனார் அனுமதி கேட்குற மாதிரி இந்த முகமது ரீஃபி சொல்கிறாங்களே என்ன செய்ய அவர் தகப்பனார் என்ன செய்கிறாரு அத்தி அபுல் காசிம் அபுல் காசிம் சொல்கிறத கேளு அபுல் காசிம்னா ரசூல்லாவுடைய பேர் ரசூல்லா வந்து அந்த அன்றைக்கு உள்ள மக்கள் வந்து அபுல் காசிம் தான் கூப்பிடுவாங்க அபுல் காசிம்னா காசிமுடைய வாப்பா தந்தை அவங்களுக்கு காசிம்னு ஒரு குள்ளே இருந்து போச்சு அதனால் நபிகள் நாயத்தை எப்படி கூப்பிடுவாங்க அபுல் காசிம் காசிமின் தந்தை என்று தான் பரவலாக எல்லாரும் கூப்பிடுவாங்க ஹதீஜ நாய அப்படி தான் கூப்பிடுவாங்க யூதர்கள் அப்படி தான் கூப்பிடுவாங்க பிற சமுதாய மக்கள் நபிகள் நாயத்தை கூப்பிட்டா அபுல் காசிம் அபுல் காசிம் தான் உங்களுக்கு பேர் ஊர் பூரா அதான் பேர் அப்போ அந்த அந்த யூதர் சொல்கிறாரு அத்தி அபுல் காசிம் அபுல் காசிம் சொல்கிறத கேளுப்பா நீ ஏற்றுக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நபிகள் நாய் எப்படி இட போடுறாங்கன்னா அப்படி அழகாக பழகி இருக்கிறாங்க அந்த யூதரோட நெருங்கி பழகி பார்க்குறாங்க இவற்ற அந்த வி விஷம் இல்லை அந்த காழ்ப்புணர்வு இல்லை இவருடைய பையன நம்ம அந்தரங்க செக்ரட்டரியாக வைத்துக் கொள்ளலாமுங்கிற அளவுக்கு என்ன செய்கிறது அவங்க நடந்திருக்கிற காட்சியை பார்க்குறோம் அப்போ இந்த சிறுபான்மை மக்கள் விஷயத்தில் நபிகள் நாயகம் வந்து இந்த மாதிரியான ஒரு காழ்ப்புணர்வு கசப்பில் வைத்து கொள்ளவே இல்லை இன்னும் சொல்ல போனால் அவங்க மக்காவுலேருந்து ஹிஜர்த்து பண்ணி போகிறாங்க ஹிஜர்த்து பண்ணி மக்காவிலேருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு போகணும் மதினாவுக்கு போகிறதா இருந்தால் போகிற வழியில் மாட்டிக்கிடுவாங்க இப்படி இருந்தாலும் பிடிச்சிருவாங்க இல்லை ஏன்னா அவங்க கொள்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க இவர் தப்பிச்சு போனாலும் பின்னாடி ஆளை விட்டு அனுப்புவாங்க எந்த பக்கம் போனாலும் என்ன செய்வாங்க இவர் வந்து நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு தெரியுமா இல்லையா அப்போ என்ன செய்கிறாங்க நாயகம் சொல்ல ஆலை அழைச்செல்லமும் அப்ப பக்கரும் சேர்ந்து ஒரு ஒரு ஆளை வேலை கமத்துகிறாங்க என்ன வேலை நீ வந்து எங்களை மதிய நாள் கொண்டே சேஃப்டியாக சேர்த்திடணும் அவரும் முஸ்லீம் இல்லை என்னால் கவனிக்கணும் மு முஸ்லீம் அல்லாத முஸ்லீம் அல்லாதவளாம் எதிரியாக நிற்கிறாங்க அதில் ஒரு நல்ல மணம் செய்கிறப்பில்ல அப்படி கண்டுபிடிக்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவரெல்லாம் ஒதுக்கிடக்கூடாதுன்னு நினைத்து அவரை கூப்பிட்டு நீ வந்து குறுக்கு வழியில் எங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொல்லி அவர் சில திட்டங்களை வகுத்து கொடுத்து அதன்படி அவர் தான் கொண்டு போய் செய்கிறார் மதினாவில் சேர்க்கிறார் தன்னை மதின் ஆபத்தான ஒரு பயணத்துக்கு கூட தனக்கு துணையாக வருவதற்கு யாரை நியமிக்கிறாங்க முஸ்லீம் அல்லாத ஒருவரே தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ ஒரு வேலைக்கு ஒரு பணிக்கு சேர்க்கும் பொழுது முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாதவன் அந்த மாதிரி ஒரு பார்வை முகமது நபிக்கு இருந்ததே கிடையாது அதை இதை வந்து ஒரு அவளுடைய நற்பண்புக்கு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவம் அதுவும் யூதருக்கும் முஸ்லீமுக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் என்ன சம்பவம்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு யூதரும் முஸ்லீமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த யூதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் மூசா நபியை மதிக்கிறவர் யூதர் யாரை மதிப்பார்னா மூசா நபியை மதிப்பார் நம்ம முகமது நபி மதிப்போம் நமக்கு வந்து நபு ரசூசல்லாசத்தை நம்ம நினைக்கிற மாதிரி அந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா மூசா நபியை வந்து சிறந்தவர்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த யூதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உள்ளதி இஸ்தஃபா மூசா அலல் ஆலமீன் மூசாவை அகிலத்தை விட சிறப்பாக்கி வைத்திருக்கிறான அந்த இறைவன் மீது ஆணையாகன்னு சொல்லிட்டு ஒரு செய்திக்கு சொல்கிறார் நம்மள்கிட்ட சீண்டி பார்க்குறதுக்காக சொல்கிறார் முஸ்லீம்கிட்ட சண்டைக்கு வர்றாரு சண்டை நடக்கும்போது அந்த சண்டையுடைய மேற்றை பேசணும் அதை விட்டு என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய மத பெருமையை கொண்டாந்து நினைக்கிறார் சண்டை நடக்கும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அகில உலகத்திலேயே மூசா தான் சேர்ந்தவருங்கிறார் அப்போ அகில உலகத்திலே மூசாவை சிறந்தவராக்கிய மேல் ஆணையாகனு சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறார் இவர் வந்து என்ன செய்கிறாரு முகமதை உலகத்திலே விட சிறந்தவராக்கிய மீது ஆணையாகன்னு இவர் சொல்லிவிட்டு அவர் ஓங்கி ஒரு அரைஞ்சு என்னடா நீ மூசா கொண்ட என்கிட்ட பெருமை பேசுற நீ உன்னுடைய மத பெருமை வந்து என்கிட்ட சொல்கிறியான்னு சொல்லி இந்த முஸ்லீம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த யூதரை அரைஞ்சிடுறார் கண்ணத்தில் அரைஞ்சிடுறார் அரைஞ்ச உடனே அந்த யூதர் நேரரை சொல்லாட்ட வந்துட்டார் நபிகள் நாயகத்தை புக அடைஞ்சவர் முஸ்லீமும் அது எதுக்கு அறையிறாரு அவர் முஸ்லீம்கிட்ட ஒரு பிரச்சனை பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் மூசா நபி இப்படி ஆள் தெரியுமான்னு பேசுனா கோவமா இல்லையா சீ இது பஞ்சாயத்து பேசுவியா மூசா நபி என்னடா பேசுகிற அப்படின்னு இவர் கோவம் வந்துடுச்சு கோவம் என்ன செய்கிறாருன்னு அரைஞ்சி விட்டார் அரைஞ்சி விட்டு முகமது தான் உலகத்தில் சிறந்தவர் முகமது உலகத்தில் சிறந்தவரா மூசா உலகத்தில் சேர்ந்தவரான்னு ஒரு சர்ச்சை எங்கே உண்டாக்கப்பட்டுருச்சு உடனே என்ன செய்கிறாங்க ரசூல்லாட்ட வர்றாங்க வந்தவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த செய்தியை சொல்லி அவர் யூதர் சொல்கிறார் சொன்ன நபிகள் நபிகள்னா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு அறிவுரை அழகாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா மூசாவை சிறந்தவர்னு சொன்னார்ல இதுக்கு தான் நீ அரைஞ்சிருக்கிற மூசா எப்படியால் தெரியுமா யாரை பேசுகிற அவரை பேசல எங்கள்கிட்ட என்ன மூசா பற்றி பேசுகிற எங்கள்கிட்ட வந்து மூசா பெருமை பேசுறியான்னு கேட்கல உன் மதத்தினுடைய பெருமை எங்கள்கிட்ட பேசுகிற அப்படின்னு பேசாமல் அவன் மதிக்கிற மூசா நம்மளும் மதிக்க வேண்டிய தான் அவன் எந்த மூசாவை மதிக்கிறானோ அவனை முஸ்லீம்கள் மதிக்கணுமா இல்லையா நம்மளும் மதிக்க வேண்டிய முசா நபி தானே அப்போ நம்பிகள் நாங்கள் சொல்கிறாங்க உலகத்தில் எல்லோரும் அழிக்கப்பட்டுருவோம் எல்லாரும் அழிக்கப்பட்ட பிறகு எல்லாம் திரும்ப உயிர் கொடுத்து எல்லாத்தையும் இருப்போம் எல்லாம் எழுந்திரிச்சு எந்திரிச்சு நிற்போமில்ல ஒரு ரெண்டு சூறு ஊதப்படும் ஒரு சூரில் உலகம் அழிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது நாளில் இன்னொரு சூர் ஊதப்படும் அழிக்கப்பட்டது எல்லாம் எந்திரிச்சிடுவோம் அழிக்கப்பட்ட அனைவரும் என்ன ஆதமலை சலாத்திலருந்து உலகம் அழிக்கப்படுற காலத்தில் உள்ள அனைவரும் என்ன செஞ்சிருவாங்க அவங்க எழுந்திருவாங்க இது இந்த சூறு அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க உலக அல்லாஹ் அல்ல சூறு ஊதி எழுந்த உடனே நான் தான் முதல் எழுந்திரிப்பேன் ரசூல்லா சொல்கிறாங்க சூர் உடனே எல்லா மக்கள்லையும் யார் நான் தான் முதல்ல எழுப்பேன் நான் தான் முதல்ல எழுவேன்னு பார்த்தா எனக்கு முந்தி மூசா நிற்பார் இப்படி அழகாக சொல்கிறாங்க நான் தான் முதல்ல எழுவேன் எனக்கும் முன்னாடி மூசா வந்து அந்த அரசுடைய காலை பிடித்து கொண்டு நிற்பார் நீ அவரை பற்றி நீ மட்டமாக பேசுகிறியா அவன் மூசாவை புகழ்ந்து பேசுனா அதுக்கு மேலே புகழ்ந்து ரசூலாக பேசுகிறாங்க அந்த எதிரி மூசாவை புகழ்ந்து பேசுனதுனால தான் இவர் கோவம் வந்துச்சு முஸ்லீமுக்கு அப்போ ரசூலா என்ன பண்ணுறாங்க அவர் வந்து முதல்ல நான் தான் முதல்ல எந்திரிப்பேன் ஆனால் நான் எந்திரிச்சு பார்த்து அவர் இருப்பார் அப்போ யார் முந்திரிப்பு தெரியலை நான் தான் ஃபஸ்ட்டு எந்திரிப்பேன் மூர்ச்சையை அந்த அந்த ம சூர் ஊதுன எந்திரிக்கிற நான் தான் முதல்ல நான் முதல்ல எந்திரிச்சாலும் எந்திரிக்கும் போது பார்த்தா அவர் அவர் நிற்பார் நான் முந்தி அவர் முந்தியான்னு தெரியலை அதுக்கு ஒரு விளக்கம் வேறு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் இவர் ஏற்கனவே ஒருக்கா வந்து மூர்ச்சியாகி விழுந்துட்டார் எப்போ அல்லாவை காட்டுன்னு சொன்னார்ல துணியாவுள்ள அல்லாவை காட்டுன்னு சொன்ன உடனே அல்லா நெஞ்சான் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது அந்த மலையை பார் அப்படின்னு சொன்னால் மலையை பார்த்தாரு அது பார்த்தோன்னா மூர்ச்சியாகி விழுந்துட்டார் ஒருவேளை அவர் மூர்ச்சியாக ஏற்கனவே துணியாவில் விழுந்துட்டார்ல அதனால அல்ல ஒரு செலவு கொடுத்து நம்பளை ரசூ சொல்கிறாங்க அவர் துணியாவில் ஏற்கனவே ஒரு மூர்ச்சியாக விழுந்ததுனால அல்லா கொடுத்த சலுகை போல இருக்குது என்று சொல்லிவிட்டு எனக்கு முன்னாடி மூசா இருந்துச்சு நீ பாருங்கிறாங்க அப்போ இந்த வழக்கை கையாளும்போது எப்படி கையாளுறாங்கன்னு கேட்டால் நீ எங்கள் மதத்தினுடைய இதில் வந்து நீ ஓ மதத்தை இதுக்கு நீ பிரச்சாரம் பண்ணுற பெருமை எதுக்கு சொல்கிறேன்னு கேட்காம முஸ்லீம் அந்த அவருக்கு அறிவுரை சொல்கிறாங்க அவன் மூசா சேர்ந்தவனு உனக்கு என்ன மூசா சேர்ந்தவன் நினைக்கக்கூடிய அப்படி தான் சொல்லுவான் அவன் சொல்லக்கூடிய மூசாவை நம்மளும் மதிக்கணும் அவர் உயர்ந்த ஒரு ஆள் தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இப்படி சொல்வதாக இருந்தால் அது பிற மதத்தை எதிரிகளாக இருக்கக்கூடிய மதத்துக்காரங்கள் விஷயமாக இப்படி சொல்வதாக இருந்தால் இந்த நல்லிணக்கம் எங்கே இருக்குது இந்த மாதிரி நல்லிணக்கம் உலகத்தில் எங்கே பார்க்க இயலுமா அப்போ எதிரி அந்த யூ யூதனத்தை தண்டிச்சிருக்கேன் ஏன்டா நீ சிறு அன்மையாக இருக்கிற உனக்கு ஒன்று உரிமை அப்படி தானே சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் வந்து இந்துக்களாகிவிட வேண்டும் இந்துத்துவ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அதெல்லாம் விட்டுற வேண்டும் அந்த உரிமையெல்லாம் கோரக்கூடாது எங்கள் கோயிலுக்கு வர இதை தான் சொல்லி கேட்குறாங்க நம்ம எழுத விடணுங்கிறாங்க அப்போ அதே மாதிரி நபிகன் நான் சொல்லியிருக்கணுமா இல்லையா அடையே எங்கள் நாட்டில் நீ விட்டு நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறோம் எங்கள் ஆட்சி எங்கள் அதிகாரம் நீ சிறுபான்மையாக இருக்கிற நீ வந்துட்டு என்ன செய்கிற உங்கள் மூசா பேசுகிற இனிமே பேசக்கூடாது எங்கள் முகமது பத்தி பற்றி தான் பேசணும் மூசா ஹுசன் வந்து நடக்கிறது வேற அப்படி தான் உலகத்தில் எல்லா மதவரி பிடிச்சவங்களும் சொல்கிறாங்க அவங்களுக்கு பேர் ஜனநாயகவாதிகள் பேர் ஜனநாயகவாதி என்று சொல்லக்கூடிய அத்தனை மதவெறி பிடித்தவர்களும் இப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் எப்படி நடக்கிறாங்க அவர் அவர் மதத்தை பற்றி பேச ஒரு உரிமை இருக்குது அவர் நம்பக்கூடிய விஷயத்தை பேச நல்ல சிறப்பு இருக்கிறது என்று சொல்லி அதை எடுத்து வேற கொடுக்குறாங்க அப்போ இவங்கள நபிகள் நாயகத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா மத சகிப்புத்தன்மை இல்லாதவர் பயங்கரவாதி பிறரோ ஒத்து போக மாட்டாங்க இவங்க தான் அம்ப்ட்டு செய்கிறது பிறரோட ஒத்துப்போகாதவர்களாக இருக்கிறதெல்லாம் யாருன்னு கேட்டால் நம்மளை விமர்சிக்கக்கூடிய அவர்கள் தான் ஆனால் நமக்கு என்ன பேரை வைத்திருக்கிறார்கள் முஸ்லீம்கள் யாரோட ஒத்து போக மாட்டாங்க ஏன்னா முகமது நபி யார்டையும் ஒத்து போனது கிடையாது பிற மதத்து மக்களோட அனுசரித்து போனது கிடையாது என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் எத்தனை பேர் வந்து நபிகள் நாயகத்தை நடித்து ஏமாத்துவாங்க முஸ்லீம்கள் அதை கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா அதை ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இஸ்லாத்தை என்னென்னு வருவாங்க வந்து என்ன செய்வாங்க அங்கே தங்குவாங்க தங்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அங்கே ஒட்டது தான் ஓட்டிகிட்டு ஓடிடுவாங்க ஒட்டது தானே கலவாண்டு ஓடி போயிடுவாங்க இப்படி போல சம்பவங்கள் நடக்கும் முகமது நபி அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறது மட்டும் பார்ப்பார்களே தவிர இந்த துவேசம் காழ்ப்புணர்வு இதை கொண்டு யாரையும் என்ன செஞ்சதில்லை அவங்க இட போட்டு பார்த்ததே கிடையாது என்பதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து நபிகள் நாயம் காலத்தில் வந்து பல பேர் இஸ்லாத்தை தழுவிட்டு வர்றாங்க அவங்க குடும்பத்தில் உள்ள பல பேர் இஸ்லாத்தை தழுவாமல் இருப்பாங்க மகன் இஸ்லாத்துக்கு வந்துடுவார் பாப்பா வரமாட்டார் பாப்பா வந்துடுவார் மகன் வரமாட்டார் எந்தளவுக்கு அவங்க உள்ள பகை இருக்கும்னு கேட்டால் போர்க்களத்தில் எதிரெதிராக சந்திப்பாங்க போர்க்களத்தில் இந்த பக்கம் இவர் இருப்பார் அந்த பக்கம் அவர் இருப்பார் எதிர் எதாவது சந்திக்கிற அளவுக்கு என்ன கொள்கை கொள்கை சார்ந்து பிரிஞ்ச காரணத்தினால தகப்பனுக்கும் மகனுக்குமே அவ்வளோ ஒரு பகை இருக்கும் என்னடா இஸ்லாம்ட்டு அவனுக்கு பிடிக்காது நமக்கு அந்த சிலை வணக்கம் நமக்கு பிடிக்காது அந்த ஒரு வெறுப்பின் காரணமாக அப்படி தான் பிரிஞ்சு இருப்போம் ஒருத்தர் கூட என்ன செய்ய மாட்டோம் நேசித்து கொள்ள மாட்டோம் ஆனால் நபிகள் நான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்லாத்தை ஒருத்தர் தழுவிட்டார்னு சொன்னால் நீங்கள் இஸ்லாத்தை தழுவுன்னு தனியாக இருக்கட்டும் உங்கள் தாய் தந்தையின கவனிக்கிறது உங்கள் பெற்றோரை கவனிக்கிறது உலகத்தில் அவர்களுக்கு செய்கிற கடமையை கவனிக்கிறதுனு நீ தவறக்கூடாது அப்படி சஹாபி வந்து கேட்குறாங்க ரசுல்லாட்ட வந்து அஸ்மாங்கிறவங்க கேட்குறாங்க அஸ்மாங்கிறவங்க யார் ரசாவுடைய மனை ஆயிஷானுடைய சகோதரி அஸ்மா வந்து கேட்குறாங்க என்னுடைய அம்மா வந்து வந்து இஸ்லாத்துக்கு வரலை அவங்களுக்கு கவனிக்க யாரும் இல்லை நான் தான் அவங்களை அரவணைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன் அவங்க என்னை தேடி வந்தால் நான் அவர்களை அரவணைத்து சேர்த்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ நம்பிக்கைலாம் என்ன செய்யலை அவங்க வேற மாதம் நீ இந்த இஸ்லாத்துக்கு வந்துட்ட அவங்க வந்து காஃபிராக இருக்கிறாங்க அவங்கள எப்படி கவனிக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லை சிலி உம்மக்கி உன் தாயை நீ சேர்த்துக்கொள் தாயை கவனிக்கிற கடமை உனக்கு இருக்கிறது அவங்க இஸ்லாத்துக்கு வராட்டாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா விட்டாலும் தாய் தாய் தானே குரானில் கூட இதை பற்றி எல்லாம் நமக்கு தெளிவாக கட்டளையேறான் எப்படி கட்டளை பெற்றோர்கள் வந்து இஸ்லாத்துக்கு வரலை நீங்கள் இஸ்லாமா இருக்கிறத ஏற்றுக்கிட்டீங்க ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கணுமே தவிர அவங்க தாய் தந்தைங்கிற அந்த மரியாதையை நீ விட்டு கொடுக்கக்கூடாது அவங்கள அவங்களை கவனிப்பதில் எந்த ஒரு குறைவானு நீ செய்யக்கூடாது அல்ல குரான் சொல்றா தாக்கு கபி மாலை சில கபி இல்முன் உன்னை வந்து இணை கற்பிக்குமாறு அவங்களை கட்டளை உங்கள் பெற்றோர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கல்லை கும்பிடுங்கிறாங்க அதை செய்யாதீங்க இந்த மரத்தை கும்பிடுங்கிறாங்க அதை செய்யாதீங்க அல்லாவுடைய இடத்துல ஒன்றை வைக்க சொன்னால் அதை கேட்காதீங்க அதே நேரத்தில் ஓ சாஹிப் ஹுமா ஃபித்துன்யா மாரூஃபா இந்த உலக விஷயத்தில் அழகான முறையில் தோழமையாக நடந்து கொள்ளுங்கள் உலக விஷயம் வரும்பொழுது அவங்களுக்கு சோறு கொடுக்குறது அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்குறது மருத்துவ உதவி செய்கிறது அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுறது இந்த விஷயங்களில் நீங்கள் கடுகளை கூட என்ன செய்யாதீங்க குறை வைக்காதீர்கள் என்று திருக்குறள் கட்டளை இருக்கிறது அப்போ இந்த மதங்கிற அடிப்படையில் வந்து பிரிச்சியே பார்க்கல திருக்குறானில் கூட நல்லா எப்படி கட்டளைடுறான்னு கேட்டால் பிரமத மக்களோட பழகிறோம் அவங்களுக்கு உதவி செய்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் என்ன மாதிரி நமக்கு சொன்னாங்க காஃபி இருந்தால் உதவி செய்யாது ஜக்காத்து கொடுக்குறோம் தான தர்மம் செய்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் முஸ்லீம் அல்லாதுக்கு செய்யலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம செய்ய மாட்டோம்னு சொல்லி முஸ்லீம் அல்லாத சில பேர் விஷம பிரச்சாரம் பண்ணுறாங்க முகமது நபியுடைய மார்க்கத்தாலும் செய்ய மாட்டாங்க தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார்கள் ஆனால் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு வெளிலும் போய் சொல்லி காட்டினாரில்ல ஒரு வெள்ளம் புயல் எது வந்தாலும் முதல்ல நம்ம தான் போய் நிற்கிறோம் அவன் யாருந்து பார்க்கல இவன் முஸ்லீம் இல்லை இவன் காஃபிர் இவனுக்கு நம்ம உதவி செய்கிறது அப்படின்னு நினைக்கல எல்லோரும் செஞ்சிருக்கிறோம் இப்படி செஞ்சதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் குரான் அல்ல நமக்கு அதை வந்து ஒரு அறிவுரவையாக சொல்லிக்கிறான் லா என்ஹாக்கு முல்லா அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை இதையும் முகமது நபி மக்கள்கிட்ட சொன்னாங்க லா என்ஹாக்கும் முல்வா அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவே இல்லை அணில் லதீன் அல்லாமியோ காத்திலுக்கும் வித்தீன் மார்க்க விஷயத்தில் உங்களோட சண்டைக்கு வராமல் இருக்கிறார்கிற அந்த மக்கள் விஷயத்தில் எல்லாம் உங்களுக்கு தடை போடவில்லை உங்கள்ட்ட வந்து உங்களை ஒழிப்பேன் உங்களை அழிப்பேன் முஸ்லீமை கொள்ளாமல் விட மாட்டேன்னு சொல்கிறாங்களே அவனை நீங்கள் ஒதுக்கிட்டு போங்க அது இல்லாமல் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு என்று உங்கள் மதத்தோடு உங்கள்கிட்ட சண்டைக்கு வராமல் அவங்க மதத்தை அவங்க பேணி கொண்டு இருக்கிறார்களே அந்த மாதிரி மக்கள் விஷயமாக அணில் அது எல்லாமே காத்திருக்கும் வித்தீனி உங்கள் மார்க்கத்தில் வந்து உங்களோட சண்டைக்கு வராத மக்களுக்கும் உளம் யுகுருஜிக்கும் இன் தியாரிக்கும் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை உங்க உங்கள் வீட்டிலேருந்து போடா வெளியேனு மக்களால் வரட்டி விட்டாங்க இல்ல அந்த மாதிரி வெளியேத்தலை அப்படியான மக்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் இருக்கிறாங்க அவர்கள் விஷயமாக அந்த அவங்களுக்கு தேவையான உதவிகள் நன்மைகள் செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை நீங்கள் பிரமத மக்களை எப்படி அணுக வேண்டும் என்றால் அவர்கள் உங்களை விட்டு ஊரை விட்டு உங்களை நாட்டை விட்டு கடத்திட்டாங்களா அல்லது உங்களை கொலை பண்ணிட்டாங்களா அவங்கள உங்கள் மார்க்கத்தை அழிக்கிறதுக்குன்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறாங்களா அவங்களும் நீங்கள் ஒதுக்கிறீங்க நம்ம எந்த மனசுன்னு செய்ய முடியாது தானே அப்படி இல்லாமல் அவர்கள் வேறு மதத்தில் இருப்பார்கள் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருப்பார்கள் அப்படியான மக்களாக இருந்தால் அந்த பர்ரூகம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்வதை அல்ல அவங்களுக்கு தடை தடுக்கவில்லை நன்மைனா என்ன முஸ்லீம் இல்லாதவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறார் மருத்துவ உதவி கேட்கிறார் காஃபி இருக்க தர மாதிரி சொல்லலாமா நம்ம முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட மருத்துவம்னு உதவி கேட்குறார் நீங்கள் என்ன பார்க்கணும் அவர் கேட்குறது மருத்துவ உதவி அவர் சாதாரண ஒரு முஸ்லீம் இல்லாத ஒரு மனிதர் உங்களுக்கு எதிரி ஒன்றும் கிடையாது அவர் உங்கள்ட்ட உதவி கேட்டு வந்தால் அதை அல்லா உங்களுக்கு தடுக்கவில்லை ஓ துக்குசி தூ இலையும் அவங்களுக்கு நீதி செலுத்துவதை அல்லா தடுக்கவில்லை அப்போ அல்லாஹ் வந்து குரானில் நமக்கு என்ன உத்தரவு போடுறான்னு கேட்டால் பிரமத மக்களுக்கு உதவுறதை தடுக்கவே இல்லை நாங்கள் தடுக்கவே கிடையாது எந்த அளவுக்குன்னா ஒருத்தர் வர்றார் அவர் வந்து இஸ்லாம் கிடையாது வர்றாரு நபிகள் நாயகத்தை பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எனக்கு எதாவது கொடுங்கன்னு கேட்குறாரு அவங்கன்னு ஒரு ஆட்டு பந்தைய எடுத்து ஆட்டு பண்ணை எடுத்து இந்த மூட்டை ஆடை மூட்டிகிட்டு போங்குறாங்க அப்படி செல்வம் குளிச்சிருச்சு நபிகள் நாயத்துடைய ஆட்சியில் இந்த ஜக்காத்து என்ற பொருளாதாரத்தின் மூலமாக ஆடு என்றும் ஆடென்றும் ஒட்டகம் என்றும் பேரிச்சம்பழங்கள் என்றும் ஏராளமான ஜக்காத்து பொருள்கள் குவிக்கப்பட்டிருக்கும் வர வர அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவர் இந்த ஆட்டெல்லாம் ஓட்டிக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போகிறாரு போய் சொல்கிறாரு மக்களே அஸ்லிமும் நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் முகம்மது வந்து வறுமையை பயப்படாமல் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு அந்த ஆள் யார் போட்டாலும் அள்ளி எல்லி கொடுக்குறாரு அலுபடி சேருங்கப்பா என்று சொல்லும் அளவுக்கு தான் நபிகள் நாயகத்தினுடைய மனிதனையை மனுச்சி மனுஷன் பார்த்தாங்களே தவிர எங்கள் கொள்கை கோட்பாடை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டோம் நீங்கள் சிலையை வணங்க கூப்பிட்டா நாங்கள் வணங்க மாட்டோம் அது எங்கள் கொள்கைக்கு மாற்றோம் நாங்கள் ஒரு எதையும் வணங்கக்கூடாது என்பது எங்கள் கொள்கை அதில் நாங்கள் உறுதியாக இருப்போமே தவிர மனிதன் என்ற முறையில் பசிக்குதுங்கிறீங்களா முஸ்லீமுக்கு பசித்தாலும் நாங்கள் உதவணும் இந்துக்கு பசித்தாலும் உதவணும் கிறிஸ்தவனுக்கு பசித்தாலும் நோயின்னு வர்றீங்களா அது எவ்ளோ அந்த கல்வின்னு வர்றீங்களா அப்போ உதவி என்று வந்துவிட்டால் பிரமத மக்களுக்கு உதவுவதை இறைவன் உங்களுக்கு தடுக்கவே இல்லை நமக்கு ஜக்காத்துன்னு ஒரு கடமை இருக்குது தெரியுமா ஜக்காத்து ஒரு கடமை ஜக்காத்துனா என்ன நம்முடைய சொத்துக்கல்லில் வந்து இரண்டரை சதவீதம் ஏ எந்த சில பணிகளுக்கு கண்டிப்பாக கட்டாமல் கொடுத்தாங்கணும் நூற்றுக்கு ரெண்டரை ஒழுங்குதா ஒரு லட்ச ரூபாய் மட்டும் பணம் வருமானம் வந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துடணும் நமக்கு எப்போ வரல வருமானம் வருதோ வர வர கொடுத்துடணும் சொத்து இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்று சுர்தரம் அந்த சொத்துக்கு ஜக்காத்து கொடுத்துடணும் அப்போ நாற்பதில் ஒரு பங்கு ரெண்டரை சதவீதம் கொடுக்கணும் இந்த ஜக்காத்த எல்லாம் கடமை அது எதுக்கு கொடுக்கணும் என்று எட்டு வகை பணிகள் எல்லாம் சொல்லி காட்டுறான் எட்டு விதமான காரியங்களுக்கு இந்த ஜக்காத்தை நீங்கள் கொடுக்கலாம்னு எல்லா கொடுத்து சொல்லி காட்டுறான் அந்த எட்டு வகை என்ன அதில் ஒரு வகை என்னென்னு கேட்டால் உள்மு அல்ல பதி குழுபுகும் எட்டு பேரை ஒருத்தர் ஃபக்கீர் ஏழை பரம ஏழை வந்து திக்கற்றவர்கள் அது மாதிரி வந்து அடிமையாக இருக்கிறவங்க அது மாதிரியான ஒரு அடிமை விடுதலை செய்கிறது கைதிகளை விடுதலை செய்கிறது அது மாதிரியான கடனாளிகள் இப்படின்னு ஒரு எட்டு அல்லாவுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவர்கள் இப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எட்டாவது ஒரு ஆளாக என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் உள்மு அல்லபதி குழுபுகும் பிற மதத்தவர்களுடைய மனக்கசப்பை நீக்குவதற்காக கொடுங்கன்னு இருக்குது ஜக்காத்து கொடுக்கறது வந்து முஸ்லீம்க்கு தாங்க அந்த ஜக்காத்து பணத்தையே எட்டு பேருக்கு கொடுக்கலாம் எட்டில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அல்ல பற்றி குழுபோகம் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டும் அவங்களுக்கு புரியாமல் இருக்கிறாங்க இஸ்லாம்னா வெறுக்கிறாங்க விளங்காமல் இஸ்லாம்னா மனிதாபிமானத்துக்கு எதிரானது கிடையாது என்று ஜக்காத்துங்கிற ஒரு மத கடமையில் உள்ள ஒரு விஷயத்தை ஏழைக்கு கொடு கடனாளிக்கு கொடு அல்லாவுடைய பாதையில் போர் செய்கிறவனுக்கு கூடு முஸ்லீம் அல்லாதவனு கூடு முஸ்லீம் அல்லாத கூட ஒரு ஒரு செக்ஷனே வைக்கப்பட்டிருக்கு அப்போ என்னுடைய ஜக்காத்துங்கிற ஒரு நிதியை முஸ்லீம் அல்லாதவனுக்கும் நாங்கள் கொடுக்கலாம் என்ன ஒரு கண்டிஷனு நம்ம அழிக்கணும்னு சொல்கிற மாதிரி அவனும் கொடுக்கக்கூடாது அழிக்கணும் ஒழிக்கணுங்கிறனால எவனும் செய்ய மாட்டான்ல எந்த தனிநபரும் செய்ய மாட்டான் அப்படியாக நீங்கள் அழித்து ஒழித்து நாட்டை விட்ட காலி பண்ணணும்னு நினைக்கிறவனை கழித்து விட்டு உலகத்தில் உள்ள முஸ்லீம் அல்லாத எல்லாருக்கும் நீங்கள் என்னென்ன செய்யலாம் உங்களுடைய ஜக்காத்தை கொடுங்க அவனை புரிஞ்சுக்கிறேன் இஸ்லாம்டா என்னென்னு புரிஞ்சுக்கிறது இஸ்லாம்டா மத அடிப்படையில் பார்த்து எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்கன்னு அவன் நினைக்கிறான் மத அடிப்படையில் நாங்கள் பார்ப்போம் எதுக்கு பார்ப்போம் மறுமை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பார்ப்போம் இறைவன் சொர்க்கத்தை பெறுற விஷயத்தில் மறுமையில் உள்ள நம்பிக்கை பிரகாரம் தான் நடந்து கொள்வோம் அதில் உலகத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம் ஆடம்பரம் செய்ய மாட்டோம் வீண்மரம் செய்ய மாட்டோம் அனாச்சாரம் செய்ய மாட்டோம் அதில் எல்லாம் நாங்கள் தெளிவாக இருப்போம் அதே நேரத்தில் வந்து துணியாவில் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பல சமுதாய மக்களை அனுசரித்து போய் அவங்களுக்கு தேவையான உதவி செய்யுங்கன்னு அது குரான் இருக்கா இல்லையா குரான் இந்த சக்காத்திரி கட்டளை இருக்கிறது இந்த ஒரு முகமது நபியை பற்றி நீ என்ன என்ன மாதிரி சித்தரிக்கிறீங்க மத வெறியருங்கிறீங்க மத நல்லிணக்கத்துக்கு அப்பாற்பட்ட அவர் காலத்தில் முஸ்லீம் அல்லாத யாருமே கஷ்டப்படலையே அந்த ஒரு சம்பவம் கூட சொன்னார் யூதர்கிட்ட அடமானம் வச்சாங்கன்னு ஒரு சம்பவம் யூதர் யாரே சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் வந்து அவன் ஒரு ஒரு முன்னேற மாதிரி இருந்தால் விடுவாங்களா மாட்டாங்க அவனே சிறுபான்மை அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் அடமானம் வைத்து கொண்டு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் வசதி படைத்தவராக அந்த யூகன் இருக்கிறான் நபிகள் நாயகத்துக்கு ஒரு கஷ்டம் கஷ்டம் என்று சொன்னால் அவங்க தலைவராக வந்தாலும் ஒரு கொள்கையை உலகத்துக்கு சொன்னாங்க என்ன கொள்கை என்று கேட்டால் எந்த காரணத்தை கொண்டும் பொது நிதியில் நான் தொடமாட்டேன் பொது நிதியில் ஏராளமாக குவிஞ்சு கிடக்கிறது ஆடு மாடுன்னு அள்ளி கொடுக்குற அளவுக்கு இருக்கிறது அதில் எந்த ஒரு பொருளாதாரத்தையும் தொடக்கூடாது என்று முகமது நபி ஒரு கொள்கையாகவே அறிவித்தார் ஒரு பேரிச்சம்பளத்தை கூட நான் தொடமாட்டேன் பொது நிதியிலேருந்து ஒரு பேரிச்சம்பளம் பள்ளிவாசலில் குவிச்சு கிடக்கிறது நபிகள் நாயத்துடைய பேரப்புள்ள வந்து ஹசனுங்கிறவர் வந்து ஒரு பேரிச்சம்பளத்து வாயில் போட்டார் நபிகள் நாயம் பார்த்துட்டாங்க பார்த்து விரலுக்குள்ளே வாய்க்குள்ளே விரலை விட்டு அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து கீழே போட்டுட்டு ஹுசை ஹசனை அன்னால் அளவுக்குள்ளே சதக்கா நம்ம அந்த சதக்காவை பொது நிதியை சாப்பிட மாட்டோம்னு உங்களுக்கு தெரியாதா இது நம்ம சாப்பிடக்கூடாதாப்பா அப்போ அரசாங்கத்தினுடைய பைத்துல்மால் நிதியை வந்து நானும் என் குடும்பத்தாரும் சாப்பிடக்கூடாது என்று அறிவித்து கொண்டார்கள் நினச்சா சாப்பிடலாம் அவ்வளோ இருக்கிறது எந்த அளவுக்கு பணம் இருந்தது என்று கேட்டால் ஒரு ஜனாச இறந்து போனால கொண்டாந்து தொழுகை சொல்லுவாங்க தொழுக வைக்க சொல்லுவாங்க அப்போ நபிகள் நான் கேட்பாங்க இவர் கடன் விட்டுட்டு போயிருக்காரான்னு கேட்பாங்க ஆமாம் ஆரம்பத்துலையிலாம் ஆரம்ப காலத்தில் ஆமான்னு சொன்னாங்கன்னா இப்போ கடன் அழிக்க நான் தொழுவிக்க மாட்டேன் நீங்கள் யாராவது தொழுவிச்சிக்கிறங்க அப்படின்னு தவிர்த்து கொள்வார்கள் இது தூக்க காலத்தில் பிறகு ஆச்சுன்னு கேட்டால் கஜான நிறைய ஆரம்பிச்சிருச்சு பணம் எக்கச்சக்கமாக அரசா கருவூலத்தில் குய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு பிறகு யாராவது இறந்து பாடியை கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால் இவர் கடன் விட்டுட்டு போயிருக்கிறாரா கேப்ப ஆமாம்மாங்க கடனை நான் அடைக்கிறேன் சொத்தை விட்டு போயிருக்கார் ஆமாம் சொத்தை நீ எடுத்துக்க அப்போ எந்த ஒரு ஜனாசா அவர் இறந்தவருடைய உடம்பு வந்தாலும் அனைவருடைய கடனையும் நான் சுமந்தேன்னு சொல்கிற அளவுக்கு காசு நிறைய இருக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது ஒருத்தர் இறந்துட்டா இவருடைய சொத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இவர் கடன் பெற்று இருந்தாரையானால் அத்தனை கடன் ஏன்ட்ட வந்து வாங்கிக்க ஏங்கிட்டனா சொந்த காசுல இல்லை கஜானாவில் கஜானாவில் குவிந்து கிடக்கிறது அப்போ எல்லா மக்களுடைய கடனையும் தீர்க்கிற அளவுக்கு செழிப்பானாச்சு இஸ்லாமிய அந்த பொருளாதாரத்தை வட்டி இல்லாத கொண்டு வந்தாங்கன்னா அப்படி வந்து நீ என்ன பண்ணியிருக்காங்க நம்ம எல்லார் பேர் தலையிலையும் ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சுக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு லட்ச ரூபா கடன் கொடுத்தாதான் கடனை அடைக்க முடியுங்கிற அளவுக்கு நம்ம தலையில் கடனை வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் முகம்மது பேர் செய்கிறாரே எல்லாருடைய கடனை நான் தீர்ப்பேன் என்ற அளவுக்கு பணம் நிறைஞ்சு வழியுது அவர் தொட்டாராத அவர் தொடலை ஒரு பேரீச்சமனத்தை தொடலை இன்னும் சொல்ல போனால் நான் விட்டு சென்ற சொத்துக்கள் வந்து என் மரணத்திற்கு பிறகு பொது நிதியில் சேர்க்கப்படணும் என் குடும்பத்தார் அதுக்கு வாரிசு ஆகக்கூடாது என்று சொல்கிற அளவுக்கு நெருப்பாக இருந்தார் பணத்தில் குளித்த ஒரு இருக்கும்போது அவ்வளோ செழிப்பான வாழ்க்கை ஊரில் பெரிய பணக்காரர் முகமது நபி தான் நாற்பதாவது வயசில் நபின்னு சொன்னாங்களே அந்த நேரத்தில் வந்து சோத்துக்கு செத்து இருக்கல பணங்காசோட செழிப்போடு இருக்கும்போது தான் இந்த பிரச்சாரத்தை செய்கிறார் அப்போ எல்லாத்தையும் இழக்கிறார் பிரச்சாரம் பண்ணி அப்படி சொகுசாக வாழ்ந்த ஒருத்தர் மதினாவுக்கு வந்த பிறகு குடிசையில் வாழ்றாரு கைத்துக்கட்டரில் படுக்கிறாரு ஒரு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு மறு வேளை சாப்பாடு இல்லை அடுப்பு பற்றாமல் மூணு நாள் ஓடி போயிடும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டுருக்கிறாரு இவ்வளவும் இருந்து கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்து கொண்டு என்ன எந்த என்ன டிக்ளேர் பண்ணுறாரு அரசு நிதியை நாங்கள் தொடமாட்டோங்கிறாரு அப்படிங்கிறதுனால வீட்டில் சாப்பாடு ரொம்ப நெருக்கடி சாப்பாடாக சாப்பாடு உணவு இல்லை கோதுமை இல்லை உடனே என்ன செய்கிறாங்கன்னா கவசம் கவசம்னு சொன்னால் போரில் அணிஞ்சிருக்கா சட்டை இரும்பு சட்டை போர்க்கழுத்தில் போட்டுக்கிறதுக்காக வேண்டி சங்கிலி சங்கிலியாக இருக்கும் அதை போட்டுக்கிட்டாங்கன்னா எதிரி வெட்ட முடியாது எதிரிகளால் வெட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டி போடக்கூடிய இரும்பு கவசம் வாங்கல இரும்பு சட்டை அந்த இரும்பு சட்டை யுத்தத்துக்கு பயன்படுத்துவாங்க அது ஒன்று நபிகள் நேரத்தில் இருந்துச்சு அதை கொண்டு போய் அந்த யூதர்கிட்ட கொடுத்து யூதர் தான் வியாபாரியாக இருக்கார் அவர்கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கிட்டு கடனாக வ அடமானமாக வச்சுக்கிட்டு எனக்கு சில மரக்கால் கோதுமையை கொடு என்று வாங்குறாங்க அந்த கோதுமை வாங்கி அப்போது என்ன செய்கிறாங்க கடனை வாங்கிட்டு பிறகு கொடுத்துடலாம் என்று சொல்லி அதை வாங்கி விட்டு மீட்காமலே மூத்தாயிட்டாங்க அவங்க மரணிக்கும் பொழுது அவங்களுடைய கவச ஆடை ஒரு யூதர்கிட்ட அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது மீட்கலை மீட்கிற அளவுக்கு வருமானம் வரலை அப்போ இது எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால் அந்த யூதர் வந்து அடமானம் கொடுக்குறவராகவும் அடமானத்துக்கு பெறுபவராகவும் நபிகள் நாயகம் வந்து அடமானத்துக்கு கொடுக்குறவராக இருந்தால் பிரமத மக்கள் எப்படி நடத்திருக்கிறாங்க அடே என்னடா எங்கள் நாட்டில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து அடமானம் கொடுத்தோண்ட வாங்கணுமா முடிட்டு போடா கடையை அப்படி தானே சொல்கிறேன்னு நாங்கள் இங்கே சோத்துக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பெரிய வியாபாரம் பண்ணுவீங்களா அப்படின்னு பார்க்காம அவன் பெரிய யூதர்கள் சிறுபான்மையாக இருக்கிறாங்க எதிரியாக இருக்கிறாங்க இருந்தாலும் அவன் செல்வ செழிப்போடு இருக்கிறான் அதுக்கு குறுக்க நிற்கலை அதுக்கு முட்டுக்கட்டை போடலை அதுக்கு தடை செய்யலை அவன் பொருளாதாரத்தை வளர்ந்து கொண்டு பெரிய வியாபாரியாக போய்கிட்டே இருக்கிறான் நீ வந்து மதியனா பெரிய வியாபாரியை நீ இருப்பியா எங்காலுக்கு பண்ணக்கூடாதா அப்படின்னு ரசூல்லா செஞ்சு இருந்தால் செய்யலாம் அப்படி கொடுக்கல அவ்வளோ பெரிய சலுகை கொடுக்க போய் தான் அவன் பெரிய வியாபாரியாகவும் முகமது நபி அவர்கள் அந்த அவன்கிட்ட இருந்து பெறக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் பார்க்குறோம் அப்போ ரசூல் சல்லா செல்லம் காலத்தில் பிறமத மக்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள்ங்கிறதுக்கு இதோட என்ன ஆதாரம் வேணும் சிறுபான்மைக்குள்ள பொருளாதாரத்தை தன்னிறைவாக இருந்தாங்க அவன் மத உரிமையை மதித்தாங்க அவன் மீது குற்றம் சுமத்த வாய்ப்பு இருந்து கூட ஆதாரம் இல்லை என்றால் அதை நிராகரித்தார்கள் ஆதாரம் இல்லாமல் கொலை குற்றம் சுமத்த முடியாது ஆதாரம் உள்ளவா சிவில் வழக்கில் குற்றஞ்சு மத்த முடியாது என்று சொல்லி அவனுக்குரிய நியாயத்தை வழங்கினார்கள் இப்படி எல்லா விஷயத்திலையுமே மனிதன் என்று பார்த்தார்களே தவிர இது எங்கள் ஆள் உங்கள் ஆள் அது இஸ்லாத்துக்கே இல்லாத ஒரு விஷயம் எங்காள் உங்கள் ஆளுங்கிறது கிடையாது இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தின் அடிப்படை என்னான்னு கேட்டால் அனைவருக்கும் சமநீதி தான் அனைவருக்கும் சமநீதி பாத்திமாண்டு ஒரு அம்மா திருடிடுறாங்க அவங்க வந்து மகசூமியாங்கிற ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவங்க மகசூமியா யாருன்னு கேட்டால் அவங்க கொஞ்சம் பணக்காரங்க மகசூமியாங்கிற கோத்திரத்தார் வந்து கொஞ்சம் செல்வம் செல்வாக்கு உள்ள ஒரு கோத்திரம் ஏதோ ஒரு ஆசையில் அந்த அம்மா நினைஞ்சிருச்சு திருடிருச்சு சட்டத்தின் முன்னாடி ஆணும் ஆணும்பெண்லாம் பார்க்க மாட்டாங்க திருடுனா கையை வெட்டணும்னா ஆம்பளை திருநாள் கையை வெட்டுவாங்க பொம்பளை திருநாள் கையை வெட்டுவாங்க அப்போ இஸ்லாமிய சட்டப்பிரம் அப்படி பல சட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு இந்த அம்மாவை பிடிச்சிட்டு வந்தோடனே விசாரிக்கிறாங்க குற்றம் நிறுவனம் ஆயிடுச்சு அப்போ இஸ்லாமிய சட்ட பிரகாரம் கையை வெட்டுறதுக்கு என்ன செய்கிறாங்க வரைக்கும் வெட்டுறதுக்கு உத்தரவு போடுறாங்க அப்போ நபிகள் நாயகிட்ட வந்து முக்கியமான அந்த அந்த கோத்திர கோத்திரத்தாளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உஷாமாவை உஷாமான்னு ரசூலாக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு புள்ள உஷாமான்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு யார் நபிகள் நாய் வந்து ஜெயிதுன்னு ஒரு ஆளை வளர்த்தாங்க வளர்ப்பு மகன் அப்புறம் வளர்ப்பு மகன் இல்லைன்னு ஆயிடுச்சு அந்த ஜெய்துடைய புள்ள தான் உஷாமா அதனால ஒரு பேரப்புள்ள மாதிரி ஒரு கணக்கில் அவங்கள என்ன செய்வாங்க நேசிப்பாங்க உஷாமா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க வீடு வரைக்கும் போயிட்டு வருவார் அப்போ உசாமாவை பிடிச்சி என்ன செய்கிறாங்கன்னா எங்கள் ஆளுக்கு கையை வெட்ட போகிறாங்களாம் நீங்கள் போய் நபிகள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொன்ன இதே ரசூல்லா மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சிபாரிசுக்கு யாரை பிடிக்கிறாங்க உஷாமாவும் பிடிக்கிறாங்க பிடிச்சி அவரும் வர்றார் ரசூல்லாட்ட வர்றார் அல்லாவுடைய தூதர் இந்த மாதிரி அவங்க மகுசுமியாக கோத்திரத்தார் திருடிட்டாங்க கொஞ்சம் மன்னித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ நபிகள் நான் சொல்கிறாங்க அல்லாஹுடைய சட்டத்தை நீ ரெக்கமெண்ட் பண்ண வந்திருக்கிறியா நான் அல்லாஹ்வுடைய சட்டத்தை அமுல்படுத்த போகிறேன் அதில் வந்து நீ சிபாரிசு பண்ணுறதுக்கு வந்திருக்கிறியா என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு முன்னர் யூத சமுதாயம் அழிந்து நாசமாக போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா சொல்கிறாங்க யூத சமுதாயம் அழிந்து நாசமாக போனாங்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் பிரமுகர்கள் ஒரு தப்பு செய்வார்கள் என்று சொன்னால் அவனை விட்டு விடுவார்கள் சாதாரண மக்கள் செஞ்சால் சட்டத்தை கடைப்பிடிப்பார்கள் சட்ட திருந்தால் கையை வெட்டுவாங்க யார் வெட்டுவாங்க அவன் யாருன்னு பார்ப்பாங்க ஏப்ப சாப்பியா இருந்தால் கையை வெட்டுன்றிருவாங்க அப்போ வந்து கொலை செஞ்சால் கூட பார்ப்பாங்க யார் கொலை செஞ்சாங்க பெரிய ஆள் பெரிய இடமா விட்டுரு பெரிய இடத்தில் தப்பு செஞ்சால் விட்டு விடுவார்கள் சின்ன இடத்துல தப்பு செஞ்சால் பிடிப்பார்கள் இதனால தான் யூதர் யூதர்கள் நாசமாக போனாங்க உங்களுக்கு முந்தி இருந்த யூதர் சமுதாயம் அழிஞ்சி பண்பாட்டில் ஒழுக்கத்தில் நாணயத்தில் நேர்மையில் எல்லாத்துலேயும் தரங்கெட்டு போனதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவர்கள் முக்கியமான ஆளுக்கு தப்பு செய்யும்போது தண்டிக்க மாட்டார்கள் சாதாரண மக்கள் செய்யும்பொழுது தண்டிப்பார்கள் இதனால தான் நாசமாக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என் மகள் ஃபாத்திமா இந்த இந்த பொம்பளை பேரும் தான் யார் திருநாங்கல்ல மகசூமியா அவங்க பேரும் ஃபாத்திமா தான் நபிகள் நாயன் சொல்றாங்க இந்த பாத்திமா விட்டுரு என் மகள் பாத்திமா ஒருத்தங்க இருக்காங்கல்ல அவங்க திருநாள் வெட்டுவேன் கையை இந்த திருட்டு கேஸில் இந்த அம்மா வெட்ட நினைக்காதே என் மகள் பாத்திமா திருடி விட்டார் என்று வந்து அது நிறுவனமானால் என் மகளின் கையை வெட்டுவேன் அப்போ நபிகள் நாயகம் வந்து சமநீதி தான் என் பிள்ளை உன் புள்ள என் குடும்பம் உன் குடும்பம் எனக்கு உனக்கு என் ஜாதி ஓன் ஜாதி நியாயம் மட்டும்தான் நியாயத்தின் பக்கம் தான் நிற்கிறேன்ற இப்படி இப்படி நீங்கள் பார்க்க முடியுமா இப்படி ஒரு நீதியை நீங்கள் பார்க்க முடியுமா எல்லா நீதிபதிகளும் அவன் குடும்பம் சார்ந்து அவனுடைய சமுதாயம் சார்ந்தானே சிந்திக்கிறான் போலீஸ் சிந்திக்கிறான் அதிகாரி சிந்திக்கிறான் மந்திரி சிந்திக்கிறான் எல்லாரும் சிந்தனை எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம இனம் நம்ம ஆள் நமக்கு வேண்டிய ஆள் அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை வளைக்கிறது குற்றவாளியில் காப்பாற்றுறது எந்தளவுக்கு உண்டான நீங்கள் பார்த்தீங்க ஒரு கோயிலில் வச்சு ஆசிப்பான்னு ஒரு சின்ன பிள்ளைய கோயில் கருவறையில் வச்சு அந்த பாதிரியாரெல்லாம் சேர்ந்து கற்பழிக்கிறாங்க கற்பழித்து அதை சிதைச்சி சின்ன பின்னமாக நாசி கொலையும் பண்ணிவிடுறாங்க அவங்க மேலே கண்டுபிடிச்சி வழக்கு தொடுத்தாச்சு வழக்கு தொடுத்தா அவங்களை விடுதலை செய்ய சொல்லி இந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மாநில பாஜகவுடைய தலைமை நிர்வாகம் வந்து வெளியிட வெளியே வெளியே விட சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க யாருக்கு போராட்டம் பண்ணுறான் அடையே இந்த கற்பழிப்பு இந்த போல பெரிய கொடுமை நடந்திருக்கேன்னு மனசில் பண்ண மாட்டேங்குது பிடிக்கப்பட்டது யார் எங்க ஆள் பிடிக்கப்பட்டவன் யார் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவன் எங்கள் மதத்துக்காரன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நடந்தது ஒரு சி சிறுமி சேட்டை பண்ணி பாலியல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒல பண்ணியிருக்கிறாங்க கோயில் கருவறையில் வச்சுதான் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கும் கோயில் புனிதமானது புனிதமான கோயிலுக்குள்ளே வச்சுதான் செஞ்சிருக்கிறாங்க என்று அந்த அந்த பாஜகவுக்கு வெறுப்பு கோவம் தானே வரணும் அவங்க மதத்துக்கு தானே இது கேவலம் நம்ம மதத்தினுடைய புனிதத்தை கெடுத்து நாசமாக்கிட்டாங்களே என்று கோவம் வராமல் முஸ்லீம் கெடுத்து பரவாயில்லை தானே கெடுத்துருக்காங்க பரவாயில்லை அதுக்கான எங்கால நீ பிடிப்பியான்னு சொல்லி அவனுக்கு சார்பாக போராட்டம் நடத்துன யார் ஒரு பாஜக கட்சிக்காரன் நடத்துகிறாங்க அவங்க எதனால் நடத்துகிறாங்க அவங்க ஒரே நீதி தான் இது எங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதி உங்களுக்கு ஒரு நீதி பார்க்குறீங்களா இல்லையா அதே மாதிரி வந்து ஒரு சிறுமி வந்து இப்போ ஸ்ரீமதின்னு ஒரு சிறுமி வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிடுச்சுன்னு சொல்லுது அது அதுக்கு எதிராக நடத்துறது பாஜக காரங்களுடைய கல்வி கூடம் இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நடந்துச்சு அதுவும் ஒரு சிறுமி தான் இறந்துச்சா அதை எடுத்து என்ன செஞ்சாங்க பெரிய நாடு தளவில் பிரச்சனையாக்கி சிறுபான்மை கமிஷன் வர சொன்னாங்க பெண்கள் கமிஷன் வந்தாங்க மத்திய அரசாங்கம் வந்துச்சு எல்லாம் விசாரிக்க சொல்லி அந்த கிறிஸ்துவர்கள் மதமாற்றம் பார்த்து விட்டார்கள் ரெண்டு சிறுமி குளம் தான் ரெண்டு சிறுமிகள் அங்கே இறந்துருக்குறாங்க ஒரு சிறுமியை வந்து நடந்தது கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் இன்னொரு சிறுமி நடந்த மரணம் வந்து இந்துத்துவாவுடைய பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் நடக்கும்போது என்ன செஞ்சாங்க நாடே ரெண்டாக போச்சா நாட்டை ரெண்டாக்குனாங்களா ரணகலமாக்குனாங்களா மதமாற்றம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்களா மத்திய அமைச்சர் வரைக்கும் இல்லை தலையிட்டாரா என்ஐஏ வரைக்கும் வந்து விசாரிக்கிறதுக்கு படை அமைச்சாங்களா சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா நீதிமன்றம் வரைக்கும் பேசுச்சா இல்லையா அதே மாதிரி சம்பவம் இந்துக்களுடைய நிர்வாகம் இந்துத்துவாவுடைய நிர்வாகத்தில் இருக்கும்போது ஒரு மாணவியாக இருந்தால் அது நம்ம வழிகிடணும் அப்போ குற்றம் பெருசு உங்களுக்கு தெரியல யார் குற்றவாளி யாருன்னு பார்க்குறீங்க குற்றத்தை நீங்கள் பார்க்கல குற்றவாளி எங்கே ஆளா பரவாயில்லை குற்றவாளி அவங்க விட மாட்டேன் அப்போ எங்க விட அவ விட்டுருன்னா அவங்க ஆள்னா இதெல்லாம் ஒன்று நீதியாக இருக்கிறது இது சாம்பிளுக்கு தானே ஒன்று சொல்கிறேன் நாட்டில் நடந்தது எல்லாமே அப்படித்தானே இருக்கிறது ஒவ்வொரு இந்த கிறிஸ்துவ சிறுமிக்காக குரல் கொடுத்தவர்கள் வந்து எத்தனை பெரிய பெரிய இந்துத்துவம் நடத்தக்கூடிய கல்விக்கூடங்களில் பாலியல் சேட்டை புகார் வந்து அவங்களால நடவடிக்கை எடுத்தாங்களா அதுக்கு எதாவது போராடினாங்களா சென்னையில் உள்ள அந்த பள்ளிக்கூடத்துக்கு எதிராக போராடினாங்களா ஈரோட்டில் போராடினாங்களா திருப்பூரில் போராடினாங்களா இல்லை என்ன பார்க்குறாங்க எல்லா மக்களையும் ஊறி இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் இல்லை குறிப்பாக இந்த இந் முஸ்லீம்கள் வாழக்கூடாது முஸ்லீம்கள் அழிக்கணும் முஸ்லீம் பயங்கரவாதின்னு சொல்கிறாங்களே இவங்க எல்லாருடைய சிந்தனை என்ன ஓடி போயிருக்குன்னு கேட்டால் குற்றம் செய்தவன் யார் என்று நாங்கள் பார்ப்போம் குற்றம் செய்தவன் எங்கள் ஆளாக இருந்தான்னு சொன்னால் நாங்கள் குற்றவாளி பக்கம் நிற்போம் குற்றம் செய்தது வேற ஆளாக இருப்பார்கள் ஆனால் அப்போ வந்து நாங்கள் யார் பக்கம் நிற்போம் குற்றஞ்சாட்ட அந்த மக்கள் பக்கம் நிற்போம் உங்கள் பக்கம் நிற்க மாட்டோம் இது இருக்கா இல்லையா வெளிப்படையாக பார்க்குறீங்களா இல்லையா பல சம்பவங்கள் பார்க்குறீங்களா இல்லையா நம்ம விஷயத்தில் பார்க்குறீங்களா இல்லையா இப்படி ஏராளமான நிகழ்வுகள் வந்து நாட்டில் நடந்து கொண்டிருக்குது அப்போ இந்த மாதிரியாக உள்ளது இல்லை நபிகள் நாயகம் உடைக்கிறாங்க எல்லாருக்கும் சமநீதி எல்லாருமில் காஃபிரும் வருவான்ல எல்லாருக்கும் சமநீதி என்பதில் முஸ்லீம் மட்டுமா வருவான் அந்த எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் அது வந்து நேர்மையாக தான் நீதி நீதியாக தான் நீதி வழங்குவேன் இன்னும் சொல்கிறாங்க நபிகள் நாயகத்தில் ஒரு வழக்கு வருது வழக்கு வரும்பொழுது என்ன செய்கிறாங்கன்னா தீர்ப்பளிச்சிடுறாங்க தீர்ப்பளிச்சுட்டு அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டால் அந்த தீர்ப்பு வந்து ஒரு சரியானது அவங்களுக்கு மனசுக்கு படலை ஆனால் ஆதாரத்தின்படி தான் தீர்ப்பு அளிக்கணும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்போ இந்த மாதிரியான ஒரு வந்தவங்க நபிகள் நான் சொல்கிறாங்க இந்தப்பா நீங்கள் வழக்கை கொண்டு வர்றீங்க என்னுடைய எது உன்னுடைய எதுன்னு கேஸை கொண்டு வர்றீங்க நான் ஒரு மனுஷன் யாருடைய எதுன்னு எனக்கு தெரியாது நீங்கள் ஒரு கேஸ் கொண்டு வந்தீங்கன்னா இது என்னுடைய இதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னும் ஒருத்தர் என்னுடைய எதுங்கிறாரு நான் எப்படி முடிவெடுப்பேன் எனக்கு தெரியாது நான் எல்லாம் கிடையாது அப்போ நபிகள் நான் சொல்கிறாங்க என்கிட்ட வழக்கு கொண்டு வர்றீங்க வழக்கு கொண்டு வரும் பொழுது உங்களுடைய வாதங்களை நான் கேட்குறேன் யார் திறமையாக வாதாடுறீங்களோ அது சரின்னு நம்பி நான் தீர்ப்பு அடிச்சிருவேன் சமயத்தில் அது தப்பாக கூட இருக்கலாம் நான் அளிக்கிற தீர்ப்பு வந்து அப்பாவியாக இருப்பான் அவன் அவன் பக்கம் உண்மை இருக்கும் அயோக்கியனாக இருப்பான் அவங்ககிட்ட திறமை இருக்கும் வாத திறமையை கொண்டு அயோக்கியன் வந்து தன்னுடையது என்று வாதிடுவான் அவன் நிறைய ஆதாரங்கள் போடுற மாதிரி எனக்கு தெரியும் இந்த அப்பாவிக்கு என்ன செய்ய தெரியாது வாதம் செய்ய தெரியாது வேணும் முடிப்பான் கடைசியில் என்னவாயிரேன் அவனுக்கு சொந்தமானது இவனுக்குன்னு சொல்கிற மாதிரி வந்துடும் நம்ம அதைத்தானே செய்ய முடியும் அப்போ நபிகள் நான் இங்கே சொல்கிறாங்க இடத்துல இங்கே வழக்கு கொண்டு வர்றீங்க சில பேர் வந்து மிக தெளிவாக வாதத்திறமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் சில பேர் வாதத்திறமை இல்லாதவங்களாக இருக்கிறீங்க நான் என்னையை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான ஆதாரத்தை வச்சு நான் முடிவெடுப்பேன் நான் மனுஷன் அல்லாட்டை நீங்கள் முன்ன பின்னா இருந்தால் பேர் விஷயம் எல்லா நீங்கள் வந்து தவறான தீர்ப்பு என்ட்ட வாங்குனீங்கன்னு சொன்னால் மறுமையில் நீங்கள் மாட்டிக்கிறவங்க துணியாவில் நான் என்ன தீர்ப்பளிப்பேன் ரெண்டையும் பார்க்குறேன் அந்த பேப்பர் பேப்பர் அள்ளி கொண்டாந்து போடுறான் ஒருத்தன் ஆதாரம் இருக்குது இன்னொருத்தன் கேட்டால் ஒன்றுமே இல்லைங்கிறான் நான் என்ன தீர்ப்பளிக்கிறது இந்த பேப்பரை வச்சு முடிவு கொடுக்கணும் பேப்பர் பொய்யாக கூட இருக்கலாம் உண்டாக்குனதாக இருக்கலாம் அவன் உண்டாக்கி வாதம் இன்னும் உனக்கு பேச தெரியலையே அப்போ யார் பக்கம் நியாயம் இருக்குது அவனுக்கு பேச தெரிய மாட்டேங்குது யார் பக்கம் நியாயம் இல்லை அவன் அழகாக பேசுகிறான் அழகாக பேசுகிறத நம்பி நானும் ஏமாந்து தீர்ப்பளித்து விடுவேன் தீர்ப்பளித்தாலும் ஆகரத்தில் அவன் மாட்டிக்கொள்வான் மறுமையில் அவன் நரக நெருப்பு தான் அவனுக்கு கிடைக்கும் என்று ஒரு எச்சரிக்கை தான் பண்ணாங்களே தவிர நீதி வழங்குறதுக்கு நான் எப்படி தான் வழங்குவேன்னு சொல்கிறாங்க அப்படி எல்லாத்தையும் மூடிடுவோம் கண்ணை எதுக்கு அந்த நீதிமன்றத்தில் என்ன செய்வாங்க அந்த கண்ணை கட்டி வச்சுருப்பாங்க எதாவது நீதி தேவதைன்னு ஒரு சிலை வச்சுருப்பானோ அந்த சிலைக்கு என்ன செய்வாங்க கண்ணு ரெண்டையும் கட்டிடுவாங்க ஏண்டா கண்ணை கட்டிருக்கேன்னு கேட்டால் பயங்கர தத்துவம் சொல்லுவாங்க எதுக்காக வேண்டி நீதிபதிகள் வந்து கண்ணை வந்து திறக்கக்கூடாது கண்ணை திறந்தால் இவன் இன்னாருன்னு தெரிஞ்சிடும் அதுக்கு தகுந்த மாதிரி நீதி வழங்கிடுவோம் கண்ணை மூடிக்கிறணும் சொல்கிறவன் யாருன்னு பார்க்காத செய்தியை மட்டும் கேளு கேட்டு விட்டு தான் தீர்ப்பளிக்கணுமே தவிர கண்ணை கொண்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம பாய் இது நம்ம இவர் மாமா இவர் நம்ம மச்சான் அப்போ தீர்ப்பு மாற்றி சொல்லிடுவேன் அப்படி சொல்லாதீங்கன்னு காட்டுறதுக்கு தான் அழகாக சிலையை வச்சுருக்கானுவோம் இந்த சிலையை வச்சு கண்ணை வேறு கட்டிட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த கண்ணை நீதி தேவதையை கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால யார் நிற்கிறான்னு நாங்கள் பார்க்க மாட்டோம் நீதி மட்டும் தான் பார்ப்போம் அப்படின்னு பேசி டயலாக் பண்ணி ஏமாத்திர நீ சொல்றீங்க அப்படி பார்த்த ஒரே ஆள் இவர் மட்டும்தான் அப்படி பார்க்க நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லிட்டு நடக்க மாட்டேங்கிறீங்க தான் பாக்குறீங்க நீதிமன்றத்தில் என்ன செய்யறீங்க ஆளை பாக்குறீங்க முஸ்லீமாக சரி இவனுக்கு இவனுக்கு ஒரு நியாயம் இவங்க முஸ்லீம் இல்லையா இவனுக்கு ஒரு நியாயம் என்று ஆள் பார்த்து தான் உங்களுடைய தீர்ப்புகள்லாம் இருக்கிறது இங்கே நீதிமன்றத்துக்கு தேவதைக்கு மட்டும் என்ன செய்ய கண்ணை கட்டி விட்டுறீங்க முகமது நபி இப்படி செஞ்சாரா நீதினா நீதி தான் யார் எந்த எதிரி வந்தாலும் சரி வேண்டியால் வந்தாலும் சரி சட்டம்னா சட்டம்தான் அதில் யாரையும் வேறுபடுத்தி பார்க்க மாட்டான் இன்னும் சொல்ல போனால் மனசுக்கு கூட நமக்கு என்ன தெரியும் இவன் பக்கம் தான் நியாயம்னு தெரியும் தீர்ப்பளிக்கக்கூடாது கூடாது ரெண்டு கேஸு வரும் அவன் ஆதாரத்தை அள்ளி போடுவான் இவங்கக்கிட்ட ஆதாரம் இருக்காது நம்ம உள் மனசு நமக்கு சொல்லும் ரொம்ப அப்பாவு தான் ஏமாற்றப்பட்டுற மாதிரி தெரியுது இவன் தான் ஃப்ராடு மாதிரி தெரியுதுன்னு சொல்லணும் ஆனால் பேப்பர் இருக்காது ஆதாரம் இருக்காது அதை நான் நம்பிக்கை எப்படி தீர்ப்பளிப்பேங்கிறாங்க நான் ஆதாரம் தான் எனக்கு வேணும் ஆள்லாம் நான் பார்க்க மாட்டேன் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் அப்பாவியாக இருக்கிறான் நம்மளாக இருக்கிறான் என்னுடைய தீர்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் என்றால் யார் வாதங்களும் ஆதாரங்களும் இருக்கிறத பார்ப்பேன் இந்த பேப்பர் பிரகாரம் இது உனக்கு தான் சொந்தம் உங்கள்கிட்ட பேப்பர் இல்லை உனக்கு சொந்தம் இல்லை இந்த சாட்சியத்தின் பிரகாரம் உனக்கு சொந்தம் உனக்கு எந்த சாட்சியும் இல்லை அதனால் உனக்கு இல்லை இப்படித்தான் நான் தீர்ப்பளிப்பேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோலை வைத்து ஒரு நெறிமுறையை வைத்து அதன்படி தான் அவங்களுடைய முழு ஆட்சியும் இருந்தது அதனால தான் முகமது நபி அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்யும் பொழுது அவங்கள ஏற்றுக்கொண்டவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க ஏற்றுக்கொண்டவங்களாம் யார் கொள்ளணும்னு சொன்னவங்க தான் ஏற்றுக்கிட்டான் ஏற்றுக்கொண்டால்தான் யார் இவங்களை கொன்றே குவிக்கணும் அப்படின்னு ஏன் ஏற்றுக்கிறான்னு கேட்டால் இப்படி இந்த ஈர்ப்பதற்கு ஏற்றவா அவன் நடவடிக்கை இருந்துச்சு இந்த சுமாமா சம்பவம் சொன்னார்ல சுமாமான்னு ஒருத்தர் ஒரு ஒரு சிற்றரசர் வந்து கொண்டு அணியாமணிட்டு இருந்தார் அவன் முஸ்லீம்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு பிடிச்சிட்டு சொல்லிட்டாங்க அவரை சகாபாக்களுடைய ஒரு படையை போய் கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க பள்ளிவாசலில் கட்டி வச்சிருக்கிறாங்க மூணு நாள் கட்டி வைக்கிறாங்க மூணு நாள் பள்ளிவாசல் தூண்க்க பள்ளிவாசலாம் எல்லாத்தையும் கட்டி வச்சிருப்பாங்க கட்டி வச்சால் அவர்கிட்ட ஒன்றும் கேட்கல விசாரிக்கலை ஒன்றுமே செய்யலை கட்டி வைக்கிற வழக்கமும் கிடையாது எதிரி நாட்டில் உள்ள ஒருத்தனை மன்னனை பிடிச்சிட்டு வந்தால் மரணத்தண்டனை தான் கொடுப்பாங்க அதை கொடுக்கல கொடுக்காம என்ன செய்கிறாங்க அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கிறார் அப்போ அந்த பள்ளிவாசல் மூணு நாள் சொல்லாவோடய நடவடிக்கை தான் பார்க்குறாரு என்ன சும்மா நல்லா இருக்கிறேன் என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க போயிடுறாங்க மூன்று நாள் அதை பார்த்துட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் என்னடா இவர் பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கார் பெரிய அதிபராக இருக்கார் பெருமை இல்லை ஆணவம் இல்லை திமுறி இல்லை எல்லா மக்களோடு மக்களாக வர்றாரு பாதுகாப்பு கூட ரெண்டு பேரை வச்சுக்கிற மாட்டேங்கிறாரு அவர் பாட்டுக்கு வர்றாரு அஞ்சு நேரம் வர்றாரு இவர் நினைச்சா யார் ஒரு கொண்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் பார்க்குறாரு அவர் மூன்று நாள் நபிகள் நாயத்துடைய அந்த நடவடிக்கையை பார்த்து விட்டு மூன்றாம் நாள் அவர் அழுழ்த்து அவிழ்த்து விட சொல்லும்போது என்ன செய்கிறாரு போய் குளிச்சுட்டு வந்து சில ஏற்றுக்கிறார் ஏற்றுட்டு அவர் என்ன சொன்னார் உலகத்திலே மிக வெறுக்கத்தக்கவராக உங்களால் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த மூணு நாள் உங்களை பார்த்ததுல உலகத்தில் விரும்பத்தக்கால் நீங்கள் ஆயிட்டீங்க என்று சொல்லிவிட்டு இஸ்லாத்தை தழுவி கொண்டார் அப்போ இஸ்லா தழுவிட்டு போய் மக்காவில் தைரியமாக அவர் சொல்கிறார் நான் ஏற்றுக்கொண்டேனுங்கிறார் அவரை போட்டு அடிக்க வர்றாங்க அப்போ என்ன சொன்னார் என் மேலே கை வச்சிங்கன்னு சொன்னால் மக்காவுக்கு என்னுடைய ஊரை தாண்டி தான் உங்களுக்கு தானியங்கள்லாம் வரணும் ஒரு கோதுமை மணி கூட வர தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி அவர் அவங்கள எச்சரிக்கை பண்ணுறாரு எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் முகமது நபியை அழிக்கணும் கொள்ளணும்னு சொன்னவங்களாம் சிலத்துக்கு வந்தாங்களா இல்லையா உமர் யார் குள்ளே தானே வந்தார் குள்ளே வந்தவர் ஒருத்தர் திருந்துறாருன்னா என்ன அதுக்கு என்ன ரீசன் இருக்குது மந்திரவாதியாக இருந்தாங்களா அது பார்க்குறாங்க நேர்மே நீதி சமத்துவம் அதெல்லாம் பார்க்குறாங்க பார்க்குறாங்க இருத்துருக்கு அபு சுஃபியான் யார் படம் எடுத்து வந்தவர் தானே அவர் என் சிலத்துக்கு வந்தார் காலிதன் வழியது யார் படம் எடுத்து பல போர்க்களங்களை சந்தித்தவர் தானே அவர் என் சிலத்துக்கு வந்தவர் இருந்தாள்கள்லாம் வந்தாங்க எதிர்த்தாள்கள்லாம் வந்தாங்க அப்போ எதிர்த்து கொண்டிருந்தவர்கள்லாம் வர்றார்கள் அதில் நீங்கள் வழங்கி கொள்ளணும் இவர்கிட்ட கிஞ்சிட்டும் கூட ஒரு மத துவேஷம் வெறுப்பு சுயநலம் பெருமை ஆணவம் எதுவுமே இல்லாத ஒரு அப்பழுக்கற்ற மனிதராக தெரிய போய் தான் ஆகா நம்ம நெருங்கணும்னு தெரிஞ்சிடறாங்க நம்ம தூரத்திலிருந்து பார்த்தோம் நெருங்கி பார்த்தோம்னு சொன்னால் இவர் மாதிரி ஒரு மாமனிதர் கிடையவே கிடையாது என்ற ஒரு முடிவுக்கு விடுகிறார்கள் அப்போ இப்படித்தான் நம்பிகள்னாக இருந்தார்கள் என்பதை நம்ம எடுத்து விளக்கமாக சொல்ல வேண்டி இருக்கிறது இதற்காகத்தான் நம்ம திருச்சியில் நினைஞ்சிருக்கிறோம் மாநாடு வைத்திருக்கிறோம் அந்த மாநாட்டில் நபிகள் நாயகத்தை பற்றி என்னென்ன மாதிரியான தப்பு பிரச்சாரம் செய்யப்படுகிறதோ அத்தனைக்கும் நம்ம என்ன செய்வோம் ஆதாரங்களோட பலவிதமான நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி இந்த வடிவமைக்கப்படலை முஸ்லீம் இல்லாத மக்களும் பார்த்து நபிகள் நாயகத்தை பற்றி நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடியதாக அந்த நிகழ்ச்சின் சாரில் அந்த மாநாடு இருக்கும் அந்த மாநாட்டிற்காக வேண்டி நீங்கள் இப்போது வேலை செய்யணும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கெல்லாம் நபிகள் நாயத்தை பற்றி எடுத்து சொல்லணும் நாளைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு திருச்சி நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு முஸ்லீம் அல்லாத மக்களையும் உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் அழைத்து வரணும் அவர்களுக்கு தனியான ஒரு அரங்கம் வந்து அவங்க நபிகள் நாயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்படும் இதை விளக்குறதுக்கு தான் இந்த ஒரு இது நபிகள் நாயத்துடைய அந்த சிறப்புகளில் தான் இஸ்லாத்துடைய வளர்ச்சி அடங்கியிருக்குது அவங்களுடைய சிற அவங்கள கொச்சப்படுத்தா இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி நினைக்கிறாங்க அவங்களுடைய பெருமையை அவங்களுடைய புகழை அவங்களுடைய அந்தஸ்தை சரியான சரியானவர்களை மக்கள்கிட்ட கொண்டு சென்றால் அல்லாஹ் இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் இஸ்லாத்தை வெறுத்தவர்களாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தார்களோ அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு செய்தியை சொல்ல சொல்லி ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அந்த குலோப்ஜான் அன்சாரின்னு ஒருத்தர் ஒரு கடைசியே இது கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காராம் அவர் என்ன ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கார் அவர் என்ன அனுப்பிடுறாருன்னு கேட்டான் முத்தவள்ளி இந்த பள்ளிவாச முத்தவள்ளி வந்து அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இப்போ நீங்கள் பல நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் அதெல்லாம் எடுபடுற மாதிரி தெரியலையே உங்களை பிரச்சாரம் பண்ண பிறகு எங்கள் ஊரில் வரதட்சணை ஒழியலை நம்ம மாதிரி நல்லாவா பிரச்சாரம் பண்ணி ஒளியிறதுன்னு சொன்னால் நபிகள் நாயகர் சொல்லியே ஒழியாததெல்லாம் இருக்குது இத்தனை விஷயங்கள் ஒளியலை நம்ம சொல்லத்தான் முடியும் ஒளியலைங்கிற நெசந்தான் அவர்கள் சொன்ன பிறகு கூட முஸ்லீமாக இருந்து கொண்டு வரதட்சணை வாங்குகிறார்கள் நேற்று உள்ள இந்த தர்கா கந்திரி உள்ள அவங்க ஊரில் பார்த்தோமா இல்லையா எல்லாருமே அதுக்கு எதிராக நில்லுங்க வரதட்சணை வாங்குகிற திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டோம்னு எல்லோரும் அறிவிப்பு செய்யுங்க வரதட்சணை திருமணத்தை பதிவு செய்ய மாட்டோம்னு எல்லோரும் அறிவு செய்யுங்க ஆடல் பாடல் கூத்து இருந்துச்சுன்னா அந்த திருமணத்தை நாங்கள் நடத்தி வைக்க மாட்டோம் எங்கேயோ பண்ணிட்டு போடான்னு சொல்லுங்கள் அப்போ எல்லாருமா செஞ்சால் ஒழியுமா நாங்கள் ஒரு பக்கம் செய்கிறோம் அரவணைக்கு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் நின்ண்டால் இப்படி ஒழியும்னா வெறும் பிரச்சாரத்தினால் மட்டும்தான் ஒழியுமா சில விஷயங்கள் ஒழிப்பதற்கு வந்து நடவடிக்கைகள் வேணும் பிரச்சாரத்தின் மூலமாக ஒழிகிறது இறை எச்சமுடைய நன்மக்கள் மாற்றம் ஏற்பட்டு அது ஒழிஞ்சிரும் அது சில பேர் ஒழிஞ்சிரும் எல்லாத்தையும் ஒழியணுமாக இருந்தால் நமக்கு இந்த அங்கீகரிக்க மாட்டாங்க யாரும் வரமாட்டாங்க சோறாக்கி வச்சால் கூட கல்யாணத்துக்கு சாப்பிட ஒத்த வரமாட்டாங்க அப்படின்னு ஏற்படுத்த நாளைக்கு செய்வானா வரதட்சணை விருந்துக்கு ஒருத்தரும் போகலைன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த விருந்தாக்கி என்ன செய்வான் ஒருத்தனுக்கு எல்லா சட்டியாக மிஞ்சி போச்சுன்னா அடுத்தவன் செய்வானா ஒருத்தன் சோறு இருக்குன்னா நீங்கள் யாருமே போகலை வரதட்சணைகளேருந்து நான் வரமாட்டேன்ட்டீங்க எல்லாருமே சேர்ந்து எல்லா ஆலிம்களும் எல்லா முத்தவழிகளும் எல்லா ஜமாத்தாலும் தடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த நியூஸ் எல்லாத்தையும் பரவாயில்லை அப்படியே கேவலமாக இருக்கடா வரதட்சணை வாங்கினா ஒருத்தன் வரமாட்டான் அங்கே இருக்க மாட்டான் ஒரு துவா கூட கிடைக்காது அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தால் ஒழியமாக ஒழியாதா அப்போ ஒழியாத காரணம் என்னென்னு கேட்டால் நான் சொல்லக்கூடியவர்களும் ஒரு கூட்டத்தை ஒதுக்கி வச்சுட்டீங்க இவங்க தான் அதுக்குள்ள ஆழ்கன்று அது அதை நீங்கள் மாற்றினா நல்ல முடிச்சுருவாங்கதான் நாங்கள் சொல்கிற மாதிரி என்ன செய்யுங்க நீங்களும் சொல்லுங்கள் எல்லா பள்ளிவாசல் இமாமங்களும் சொல்லுங்கள் அப்போ இந்த கந்திரிலாம் நடக்குதா இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த சுண்ண மாதாளர்களுக்கு தெரியாதா நம்ம மட்டும் அதை சொல்கிறோம் ஆடல் பாடல் கூத்தெல்லாம் அப்போ அந்த ஒரு விஷயத்தினால தான் அது ஒழிய மாட்டேங்குது அது மாதிரி இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாருன்னு கேட்டால் நீங்கள் இவ்வளோ தான் பிரச்சாரம் பண்ணுறீங்க என்ன திரு சொல்கிறாரு மேலே திருவுருவது நடுத்தரக்காரங்களும் மேலத்திற்காரங்களும் வந்து சம்மந்தம் பண்ண மாட்டேங்கிறாங்களே இவ்வளோ நாள் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்களே அதுக்கு ஏதாவது பயன் இருக்கான்னு கேட்குறாரு அப்படி பண்ணாமல் இருந்தாங்கன்னா பயன் இல்லை தான் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் சொல்லத்தான் செய்வோம் அல்லா நபிகள் நான் என்ன செஞ்சால் அவங்க பெரிய பாப்பா அபு தாலிபி சிலாத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க கடைசி நேரத்தில் வரைக்கும் போய் சொல்கிறாங்க அவர் சக்கராத்து நெருங்கிட்டார் அப்போ போய் சொல்கிறாங்க பெரிய பாப்பா நீங்கள் எல்லாத்துக்கு வந்துருங்க இறைவன்ட்டு நான் உங்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க அவரோட சீரரு பக்கத்தில் அபுஜெயில் உட்காந்துக்கிட்டு நீ போய்ராதங்கிறான் ரசூல்லா வந்து இஸ்லாத்துக்கு வந்துருக்குறாங்க அந்த பக்கம் அபுஜெயில் அவங்க எல்லாம் உட்காந்துட்டு கடைசி என்ன சீரார்ன்னு அவர் வந்து நான் என் பாட்டம் வழியிலே மூத்தா போகிறான்ட்டார் யார் அபுத்தாலிப்பு வந்து என் அப்பம் பாட்டம் வழியிலேயே நான் வந்து அதை சிலை வணக்கத்திலே நான் இறந்துடுறேன் அப்படின்னு மூத்த ஆகிட்டார் ரசூல்லாருக்கு பெரும் கவலை ஏன் அபுத்தாலிப் அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாட்டா கூட நபிகள் நாயகத்தை வளர்த்தவர் அவர் தான் கல்யாணம் அவர் தான் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாரு அவர் தான் இஸ்லாத்து பிரச்சாரம் பண்ணும்பொழுது மற்றவர்கள் கை வைக்காமல் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவரு ஒரு காரணமாக இருந்தார் அந்த மாதிரி செல்வாக்கு மிக்கவராக இருந்தார் எல்லாத்தையும் சப்போர்ட்டாக இருந்து அவருக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கலன்னு அழுகுறாங்க அப்போ எல்லா ஒரு வசனத்தை இறக்குறான் இன்னக்கலா தகுதி மன்னபாபுத்த நபி ஏ நீ விரும்புன ஆளுக்கு நேர்வழி காட்ட இயலாது உலாக்கின் நல்லா எகதி மயசா எல்லா நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான் அவன் நாடலை அப்போ ரசூல்லா நாடியே அபுது அபுல அபு தாலிபுக்கு நேர் வழி கிடைக்கலன்னு நான் சொன்னேன் அப்படி கேட்குறேன் இத்தனை வருஷம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்க ஒருத்தரை வரலான்னு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒருத்தரம் வராமல் போயிருமே நபிகள் நான் என் சொல்கிறாங்க எனக்கு நபிமார்களை எல்லாம் எடுத்துக்காட்டினா மறுமை நாளில் நடக்கும்ல ஒவ்வொரு நபியும் மூத்த கூட்டிகிட்டு வருவாங்க அதை ரசூல்லா வந்து எடுத்துக்காட்டுறத சொல்கிறாங்க ஒரு எடுத்து எடுத்துக்காட்டினா சில நபிமார்களை நான் பார்க்குறேன் அவர் மட்டுமே வர்றாரு சில நபிமார்களை பார்க்குறேன் அவரோட மூணு பேர் தான் இருக்கிறாங்க சில நபிமார்களை பார்க்குறேன் அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க சில நபிமார்களை பார்க்குறேன் பத்து பேர் இருக்காங்க சில நபிமார்கிட்ட பெரும் கூட்டமே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ரசூல் சொல்லாலே சொல்லம் அப்போ ஒரு நபி வர்றாரு அவர் மட்டுமே இருக்காருன்னு என்ன அர்த்தம் ஒரு நபி வர்றாரு அவருக்கு உம்மத்து கொண்டாடி பொண்டாட்டி கூட ஏற்றுக்கலான்னு அர்த்தங்க ஒரு நபி வர்றாரு என்னப்பா நான் மட்டும்தான் ஒருத்தனை ஒத்தனை நான் தான் அவர் எத்தனை வருஷம் பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு அத்தனை வருஷம் பிரச்சாரம் பண்ணிட்டு பெத்த புள்ள வரல பெற்றெடுத்த தாய் தந்தை வரல கூட பிறந்த தம்பி வரல கட்டணம் கொண்டாட்டி வரல அவர் மட்டும்தான் ஒரு ம நபி பிரச்சாரம் பண்ணி ஒரு ஆளும் வரலன்னா இது என்ன நிலம மூணு பேரோட வராரு ஒரு நபி அப்போ ஒரு நபி பிரச்சாரம் பண்ணி மொத்தமே வென்றெடுத்தது எவ்வளோவே மூணு பேர் அப்போ நம்ம என்ன விளங்கினு நேர் வழி கையில் கிடையாது சொல்கிற என்னமா ஆளார பலாகுல் முபீன் ரசூல்மார்கள் வேலை தெளிவாக எடுத்து சொல்கிற வேலை தான் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் அதில் நாங்கள் வளைஞ்சோமா வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற வளைஞ்சு பேசணுமா அல்லை ஆள் பார்த்து பேசணுமா எங்கள் ஆளுக்கு செஞ்சால் சரி உங்கள் ஆளுக்கு செஞ்சால் சரி இல்லைன்னு பேசணுமா அதில் நாங்கள் தெளிவாக பேசிட்டோம் அதுக்கு பிறகு அல்லா நாடினா தான் நேர்வழி கிடைக்கும் அதனால் எங்களுடைய பிரச்சாரத்துக்கு பிறகும் இதெல்லாம் நடக்குது என்று சொன்னால் அந்த அந்த வாதம் தப்பு செய்யக்கூடாது அந்த வாதம் செஞ்சால் என்னவாயிடும் எங்களை வந்து இறைவன் நிலையில் நீங்கள் வைக்கிறேன்னு அர்த்தமாயிரும் இறைவன் தான் நேர்வழி காட்டுறவன் நாங்கள் சொன்னேன் ஏற்றுக்கான இப்போ நாங்கள் அல்ல வாழ்ந்தேன் அல்லது தான் முடியும் அப்போ இப்ராஹிம் நபி பாப்பாவுக்கு நேர்வழி கொடுக்கறது கிடைச்சா இப்ராஹிம் நபி தான் அந்த உம்மத்தில் சிறந்தவர் சுல்லாவுக்கு மேலே சிறந்தவர்ங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அல்ல அந்தஸ்தை கொடுத்துருக்கான் அத்த ஹாத்திரத்தில் நம்ம துவா செய்யும்போது அப்படி கேட்குறோம் முகமது இப்ராஹிமுக்கு அருள் செஞ்ச மாதிரி எங்கள் முகமது நபிக்கு அருள் புரியுதுன்னு கேட்கறோம் யார் பிரியாள் அல்லா சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் கமா சல்லை தலா இப்ராஹிம் இறைவா இப்ராஹிமுக்கு அருள் புரிந்தது போல எங்கள் முகமது நபிக்கு அருள் புரியவா கேட்டால் எப்படிப்பட்ட இடத்துல வச்சுருக்கோம் அவர் ஹலியில் உள்ளான் அல்லாவுடைய நண்பர் அவருடைய வாப்பா இஸ்லாத்துக்கு வந்தாரா எதிரியாக இருந்தார் அவர் போய் சொல்லி ஏன் ஏற்றுக்கிறல பித்த வாப்பாக்கு எவ்வளோ அக்கறையாக சொல்லியிருப்பார் தந்தைக்கு எவ்வளோ அக்கறையாக சொல்லியிருப்பார் அதெல்லாம் உங்களும் கிடையாது யார் யார் நேர்வழிக்கு வரணுமோ அவர்கள் வருவார் அதனால் முதல் விஷயம் எங்களுடைய பிரச்சாரத்தினால் ஒரு ஆள் கூட வராட்டால் கூட அதில் எங்கள் பிரச்சாரத்துக்கு தோல்வி கிடையாது நாங்கள் நினைக்க மாட்டோம் சொன்னது கூலி கிடச்சி போயிடும் நாங்கள் நாங்கள் சொன்ன பிரச்சாரத்துக்கு என்ன செய்ய எங்களுக்கு எங்களுக்கு மறுமையில் கூலி கிடச்சி போயிடும் அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன் அது ஒரு விஷயம் அது அது மாதிரி வரதட்சணை ஒலியிலங்கிறாரு வரதட்சணை ஒழியாமல் இருக்கிறத காரணம் எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணால் ஒரு ஒளிய வாய்ப்பு இருக்கிறது மக்களுக்கு பயந்து ஒழிப்பாங்க அதே நேரத்தில் ஒளியாட்டாலும் நாங்கள் சொல்வதில் என்ன செய்யலை எந்த ஒரு காம்பரமைசும் பண்ணலை எல்லா இடத்துலையும் தான் இத்தனை வருஷம் நாற்பது வருஷம் காலமாக எங்களுடைய பேச்சில் பூசி மெழுகி வளைஞ்சி எதுவும் சொல்ல மாட்டோம் எது ஹக்கா அதை சொல்லிடுவோம் அடுத்து என்ன செய்கிறாருன்னா நீங்கள் நீங்கள் மட்டும் தொப்பி போடுறீங்க மற்றவங்க தொப்பி போடுறது இல்லைன்னு கேட்குறாங்க தொப்பி போடுறது நான் காரணம் சொல்லிட்டேன் தொப்பி போடுறதும் மார்க்கத்தில் உள்ளது கிடையாது தொப்பி போடுற தடையும் கிடையாது தொப்பிங்கிற ஒரு ஆடை ஆடையில விரும்புன ஆடையை நினைச்சுக்கிறேன்னா யாரும் போட்டுக்கிறோம்லாம் நான் கூட எதுக்கு போடுறேன்னு கேட்டால் முந்திலாம் போடும்போதெல்லாம் தொப்பி இல்லாமல் ரெண்டு மூணு ஊருக்கு போனோம் அப்போ ப பார்த்துவிட்டு பயணக்காமல் போயிட்டு போய் ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் சரி தடையாக நிற்கிது தொப்பி போட்டு தான் இஸ்லாமிய வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ போட ஆரம்பிச்சது ஆரம்பத்தில் எதுக்கு போட ஆரம்பித்தோம்னு கேட்டால் தொப்பி போடாமல் ஒரு கூட்டத்துக்கு போனோம்னு சொன்னால் பார்ப்பாங்க அஜெர்த்துங்கிறாங்க இப்படி வந்து நிற்கிறாரு இவர் சொன்னால் என்ன கேட்குறது இப்போ செய்தியை போவாது அப்போ மார்க்கத்தில் தடையும் இல்லை தொப்பி போடுற தடையும் இல்லை அதுக்காக போடுறோமே தவிர தொப்பி பொருளாதாரத்தின் அடையாளமா நபிகள் தொப்பி போட்டிருந்தாங்களா தொப்பி போட்டவங்க இருந்தே கிடையாது தொப்பி போடுற வழக்கம் எதனால் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த துருக்கி நாட்டில் உள்ளவர்கள் தொப்பி போடுவாங்க துருக்கி தொப்பின்னு அந்த காலத்தில் போட்டுருந்து துருக்கி தொப்பி உயரமாக இருக்கும் பாருங்கள் அந்த தொப்பிக்கு வேற துருக்கி தொப்பி அப்போ துருக்கர்கள் வந்து அந்த தொப்பி போட்டிருந்த காரணத்தினால உலகத்துக்கு நாட்டுக்கெல்லாம் துருக்கி தலைமையாக இருந்ததுனால நம்மளை துளுக்கேண்டாங்க துருக்க நமக்கு என் பேர் வந்துச்சு நமக்கு தலைமை துருக்கியாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு பேர் துருக்கர்னாங்க அப்போ அவன் தொப்பி போட்டோம் நம்மளும் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த துருக்கியர்கள் தொப்பி போட்டதுனால தான் நம்ம வந்து தொப்பி போட்டோமே தவிர நம்ம வந்து மார்க்கத்தில் தொப்பிக்க எந்த ஒரு அழை முக்கியத்தும் கிடையாது போடலாம் போடாமல் இருக்கலாம் அது குற்றமும் கிடையாது அது அதை வந்து நான் போடுறதுல வேறு போடணுன்னு அவசியமும் கிடையாது நான் போடுற என்ன ட்ரெஸ் நான் சட்டை போடுறேன் இதே மாதிரி எல்லோரும் போடுவீங்களா இல்லை எத்தனை அசித்தமாக ஜுப்பா போடுவாங்க அந்த மாதிரி மக்கள் போட மாட்டாங்க அவர் அவருக்கு விரும்பின அடைய அவர் போட்டுக்கிடுவார் தடை செய்யப்பட்டிருக்கான்னு பார்க்கணும் புனித புனிதம்னு சொன்னால் அதை தப்புன்னு சொல்லுவோம் அது ஒன்றாச்சா அடுத்தது வந்து சில அறிவிப்புகள் இருக்கிறது கரம்பக்குடியில் என்ஷா வர்ற முப்பதாம் தேதி அக்டோபர் முப்பதில் வந்து நபிகள் நாயகம் ப பட்டின ஒரு பொதுக்கூட்டம் வச்சுருக்காங்க கரம்பக்குடி உங்கள் ஒரு பக்கத்தில் தான் அக்டோபர் முப்பதாம் தேதி பொதுக்கூட்டம் வச்சுருக்குது அதுக்கு நீங்கள் உங்களால் அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் நவம்பர் பதிமூணு புதுக்கூட்டம் இருக்கிறது வச்சுக்கிறேங்க கடையநல்லூரில் அது தூரத்தில் உள்ளது உங்களுக்கு அறிவிச்சு வேலை இல்லை இருந்தாலும் தகவலுக்கு கடையநல்லூரில் வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி நிகழ்ச்சி இருக்கிறது இது தகவலை தெரிவித்துக்கொண்டு நேரம் விட்ட காரணத்திங்கன்னா ஒரு முன்னொரு கடைசி ஒரு அறிவிப்பு புதுக்கோட்டையில் வந்து நிஜாம் காலனியில் உள்ள சம்சதின் வீட்டில் வந்து பதினாறாம் தேதி செப்டம்பர் பதினாறு அன்னைக்கு புதிய ஜும்மா ஆரம்பிக்கிறாங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா புதுக்கோட்டையில் நிஜாம் காலனிங்கிற பகுதியில் சம்சிதீன் பாயுடைய வீட்டில் செப்டம்பர் பதினாறாம் தேதி ஜும்மா ஆரம்பிக்குது அந்த முதல் ஜும்மா யாசிரரை பார்த்து வந்து உரை நிகழ்த்துறாரு அதுக்கடுத்து இதை சொல்லணுமோ என்னது சில பள்ளிவாசல்களில் கட்டுமான பணி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கங்கே பாதியில் நிற்கிது சிரமப்பட்டுருக்குறாங்க நம்மளோ கொடுத்தா அதை கட்ட முடியும் அந்த மாதிரி பின்னத்தூருங்கிற ஊரில் இருந்தும் நீடா மங்கலம்ங்கிற ஊரில் இருந்தும் முத்துப்பேட்டையில் இருந்தும் ரெட்ஹில்ஸ் ஏரியா செங்குன்றத்தில் இருந்தும் பள்ளிவாச கட்டுமான பணி பாதியில் நிற்கிது என்று பசுலுக்காக அங்கங்கே அவங்க துண்டு ஏந்து நிற்பாங்க போகிறவங்க தாராள பின்னத்தூர் நீடாமங்கலம் முத்துப்பேட்டை செங்குன்றம் நாலு ஊருக்கு நன்றி கொடுங்க ஸ்லாம் வரைக்கும்